بسم الله الرحمن الرحيم In the name of Allah, the Beneficent, the Merciful. والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سنوريهم آياتنا في الأفاق وفي أنفسهم hatta yatabayyana lahum annahu laq rabbi shali sadri wa salli amri wa hal al uqdatam min lisani மேடையில் அமர்ந்திருக்கும் கண்ணியவான்களே எனது மதிப்பிற்குரிய பெரியோர்களே மற்றும் சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் இஸ்லாமிய முகமன் கூறி வரவேற்கிறேன் அலைக்கும் வரமத்துல்லாஹி வர்காத்தூகம் எல்லாம் வல்ல இறைவன் அல்லா சுபானவத்தாலாவின் சாந்தியும் சமாதானமும் அருளும் உங்கள் அனைவரின் மீதும் உண்டாவதாக அல்ஹமுதுல்லா பதிமூன்று ஆண்டுகளுக்கு பிறகு நான் இலங்கைக்கு வந்திருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தருகிறது நான் பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழில் இங்கு வந்தேன் மீண்டும் கொழும்பு நகரத்திற்கு வந்தது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது இது ஒரு மாபெரும் கூட்டம் அல்ஹமுதுல்லா இதற்குரிய நற்கூலி உங்களுக்காக அல்லாஹ் சுபான வத்தாலாவிடம் இருக்கிறது இந்த கூட்டு அமைப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன் இந்நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த முஸ்லிம் இயக்கங்களின் சம்மேளன அமைப்பாளர்கள் என்னிடத்தில் சொன்னார்கள் எல்லா முஸ்லிம் இயக்கங்களும் ஒருங்கிணைந்து ஒரு நிகழ்ச்சியை நடத்துவது இலங்கையில் இதுவே முதல் முறை என்றார்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாக ஒரு ஒப்பற்ற நிகழ்ச்சி இது இந்த நிகழ்ச்சியின் லட்சிய முழக்கம் என்னவென்றால் சமயத்தின் மூலம் சமாதானம் மேலும் என்னுடைய மகன் சமயத்தின் மூலம் சமாதானம் என்ற தலைப்பில் பேசி இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைத்தார் இப்போது நான் இந்த நிகழ்ச்சியின் இரண்டாவது பகுதியை நிறைவு செய்வதற்காக வந்திருக்கிறேன் இறைவன் இருக்கின்றானா என்பது என்னுடைய தலைப்பு என்னுடைய மகன் ஃபாரிக் நாயக் பேசியதைக் கேட்டீர்கள் இறைவன் ஒருவன்தான் அவனுக்கு உருவம் கிடையாது அவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதை நிரூபிக்க பல வசனங்களை மேற்கோள் காட்டி அவர் பேசினார் பல வசனங்களைச் சொன்னார் கிறிஸ்தவ மதம் இந்து மதம் யூத மதம் மற்றும் இஸ்லாத்திலிருந்து அவர் பல மேற்கோள்களை காட்டினார் ஆனால் எந்த மதத்தையும் நம்பாத மனிதர்களுக்கு நாம் சொல்லத்தக்க செய்தி என்ன அவர்கள் எந்த ஒரு மதவேதத்தையும் நம்புவதில்லை அப்படி இருக்கையில் அவர்களுக்கு இறைவன் இருக்கின்றான் என்று நாம் எப்படி நிரூபித்துக் காட்டப் போகின்றோம் சமாதானத்தை எப்படி அடைவதென்று அவர்களுக்கு எப்படி உணர்த்தப் போகின்றோம் ஆகவே இந்நிகழ்ச்சியின் இரண்டாவது பகுதி நாத்திகர்களின் அவ நம்பிக்கையை போக்குவதற்காக பயன்படுத்தப் போகிறேன் நான் ஏற்கனவே சொன்னது போல இன்று என்னுடைய சொற்பொழிவின் தலைப்பு இறைவன் இருக்கின்றானா என்பது நான் ஒரு நாத்திகரை சந்திக்கும் போதெல்லாம் நான் செய்யும் முதல் காரியம் என்ன தெரியுமா அந்த நாத்திகரை பாராட்டுவேன் நீங்கள் ஆச்சரியப்படலாம் எதற்காக ஜாக்கீர் ஒரு நாத்திகரை பாராட்டுகிறார் நான் ஒரு நாத்திகரை பாராட்டுவதற்கு காரணம் என்னவென்றால் அவனுடைய சிந்தனை ஏனென்றால் பல மனிதர்களிடையே பொதுவாக இருப்பது குருட்டு நம்பிக்கை உலகத்தில் பலர் என் தந்தை ஒரு இந்து ஆகவே நானும் ஒரு ஹிந்து என்கிறார்கள் என் தந்தை ஒரு கிறிஸ்தவர் ஆகவே நானும் ஒரு கிறிஸ்தவன் என்கிறார்கள் என் தந்தை ஒரு யூதர் நானும் யூதர் என்கிறார்கள் என் தந்தை ஒரு முஸ்லிம் நானும் முஸ்லிம் என்கிறார்கள் ஆனால் இந்த நாத்திகன் யோசிக்கின்றான் மேலும் அவன் தன்னை சுற்றி இருக்கும் மக்களையும் அவர்கள் வணங்கும் தெய்வங்களையும் பார்க்கிறான் அவற்றை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான் நான் ஒரு நாத்திகனை பார்த்து பாராட்டுவது ஏனென்றால் அவன் இஸ்லாமிய கலிமாவின் முதற் பகுதியை ஏற்றுக்கொள்கிறான் லா இலாஹா கடவுள் இல்லை என்பதை நான் செய்ய வேண்டியது இல்லல்லா அல்லாவை தவிர என்பதை அவனுக்கு நிரூபித்துக் காட்ட வேண்டும் அதை செய்து முடிப்பேன் நின்றா அல்லாஹ் ஆனால் முஸ்லிம் அல்லாத மற்ற மக்களுக்கு அதாவது தவறான கடவுளை வணங்கும் மக்களுக்கு முதலில் நான் அவர்கள் வணங்குகின்ற கடவுள் பொய்யான கடவுள் என்று நிரூபித்துக் காட்ட வேண்டும் அதன் பிறகு உண்மையான இறைவனை குறித்து நிரூபித்துக் காட்ட வேண்டும் இங்கு எனது வேலை முடிந்துவிட்டது ஏனென்றால் ஒரு நாத்திகன் இஸ்லாமிய கலிமாவின் முதற் பகுதியை ஏற்றுக்கொள்கிறான் நான் நிரூபித்துக் காட்டாமலே ஏற்கிறான் லா இலாஹா கடவுள் இல்லை என்பதை எனது பாதி வேலை முடிந்துவிட்டது நான் செய்ய வேண்டியதெல்லாம் அல்லாவை தவிர என்பதை நிரூபித்துக் காட்ட வேண்டும் அதை நான் செய்து விடுவேன் செய்துவிடுவேன் அல்லாஹ் அதன் பிறகு நபிகளாரை நம்ப வேண்டும் நான் ஒரு நாத்திகரை சந்திக்கும் போதெல்லாம் நான் அவரிடம் கேட்கும் முதல் கேள்வியானது கடவுள் என்றால் என்ன என்பது உதாரணத்திற்கு இது ஒரு புத்தகம் என்று நான் சொன்னால் இதை புத்தகம் இல்லை என்று யாராவது சொல்ல வேண்டுமென்றால் அதன் வடிவிலக்கணம் அவருக்கு தெரிந்திருக்க வேண்டும் புத்தகத்தின் வடிவிலக்கணம் தெரியவில்லை என்றால் இது புத்தகம் இல்லை என்று சொல்ல முடியாது இது புத்தகம் இல்லை என்று யாராவது சொன்னார்கள் என்றால் என் கையில் இருப்பது என்னவென்று அவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் இது புத்தகம் இல்லை என்று சொல்வதற்கு புத்தகத்தின் வடிவிலக்கணம் அவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் சிலர் கூறலாம் இல்லை சகோதரர் ஜாக்கிர் இது பேனா என்று எனக்கு தெரிந்திருந்தால் எனக்கு புத்தகத்தின் வடிவிலக்கணம் தெரியவில்லை என்றாலும் இதை புத்தகம் இல்லை என்று கூறலாமே என்பார்கள் அந்த கருத்தை ஏற்க முடியாது இது பேனா என்று உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் நான் கேட்பதற்கான வடிவிலக்கணம் உங்களுக்கு தெரியவில்லை என்றால் உதாரணத்திற்கு நான் இது ஒரு கலம் என்கிறேன் உங்களுக்கு பேனாவின் வடிவிலக்கணம் தெரிந்திருக்கலாம் ஆனால் கலமின் வடிவிலக்கணம் தெரியவில்லை என்றால் இது உண்மையில் கலம்தானா இல்லையா என்று உங்களால் சொல்ல முடியாது ஏனென்றால் அரபு மொழியில் கலம் என்றால் பேனா என்று பொருள் உருது மொழியிலும் கலம் என்றால் பேணாதான் ஆகவே இது அந்த வகையை சார்ந்தது அல்ல என்று சொல்வதற்கு அதன் வடிவிலக்கணம் தெரிந்திருக்க வேண்டும் ஆகவே இதை நான் புத்தகம் என்று சொன்னால் இது புத்தகம் அல்ல என்று சொல்வதற்கு உங்களுக்கு அதன் வடிவிலக்கணம் தெரிந்திருக்க வேண்டும் உங்களுக்கு தெரியவில்லை என்றால் இதை புத்தகம் அல்ல என்று சொல்ல முடியாது அதேபோல கடவுள் இல்லை என்று சொல்லும் நபருக்கு கடவுளின் வடிவிலக்கணம் தெரிந்திருக்க வேண்டும் கடவுளைப் பற்றி தெரியவில்லை என்றால் கடவுள் இல்லை என்று சொல்ல முடியாது இந்த நாத்திகன் தன்னை சுற்றி இருக்கும் மனிதர்கள் எவ்வாறு பல வகையான கடவுள்களை வணங்குகிறார்கள் என்பதை பார்த்துத்தான் கடவுளை குறித்து புரிந்து கொள்கிறான் அதன் பிறகு அவன் யோசிக்கின்றான் இந்த கடவுளும் என்னைப் போலத்தானே இருக்கிறார் இந்த கடவுளுக்கு உணவு தேவை ஓய்வு தேவை உறக்கம் தேவை அவருக்கு உதவியும் தேவை ஆகவே இப்படிப்பட்ட கடவுளை நம்பி என்ன பிரயோஜனம் என்று யோசிக்கிறான் உதாரணத்திற்கு யாராவது ஒருவர் எனக்கு இஸ்லாத்தின் மீது நம்பிக்கை இல்லை அது தீவிரவாதிகளின் மதம் அங்கு பெண்களுக்கு சுதந்திரம் இல்லை அங்கு மனிதர்களுக்கே சுதந்திரம் இல்லை அதில் விஞ்ஞானபூர்வமான உண்மைகள் இல்லை ஆகவே இப்படிப்பட்ட ஒரு மதமான இஸ்லாம் மதத்தின் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் தீவிரவாதத்தை ஆதரிக்கும் மதத்தின் மீது எனக்கும் நம்பிக்கை இல்லை என்று நான் அவருக்கு பதில் கூறுவேன் பெண்களுக்கு சுதந்திரம் அளிக்காத மனிதர்களுக்கு சுதந்திரம் அளிக்காத விஞ்ஞானபூர்வமான ஆக்கப்பூர்வமான உண்மை இல்லாத மதத்தை நானும் நம்பவில்லை என்பேன் இந்த மனிதர் ஏன் இஸ்லாத்தை நம்பவில்லை இவரை பொறுத்தவரையில் இஸ்லாத்தில் தீவிரவாதம் இருக்கிறது பெண்களுக்கு சுதந்திரமில்லை மனிதர்களுக்கே சுதந்திரமில்லை ஆக்கப்பூர்வமான விஞ்ஞானப்பூர்வமான உண்மைகள் இல்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார் அவருக்கு இஸ்லாத்தை குறித்து கிடைத்திருக்கும் கருத்து தவறான கருத்து நானும் இது போன்ற இஸ்லாத்தை நம்பவில்லை நான் நம்பிக்கை வைத்திருக்கும் இஸ்லாம் என்று அழைக்கப்படும் மதமானது தீவிரவாதத்தை ஏற்றுக்கொள்ளாத மார்க்கமாகும் ஏனென்றால் திருக்குரான் சூரா மாய்தா அத்தியாயம் ஐந்து வசனம் ஒரு கொலைக்காக அல்லது பூமியில் குழப்பத்தை உண்டு பண்ணியதற்காக ஒரு குற்றவாளியை நீதியை காக்க கொன்று தண்டனையை நிறைவேற்றலாம் அதுவன்றி அநியாயமாக ஒரு மனிதனை கொன்றால் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையே கொன்றதற்கு ஒப்பாகும் இஸ்லாத்தின் மூளைக்கல்லான திருக்குரானை பொறுத்தவரையில் ஒரு அப்பாவியை கொன்றால் ஒரு நாட்டையே கொன்றதற்கு சமமாகும் ஆகவே இப்படிப்பட்ட ஒரு மதம் தீவிரவாதத்தையும் அப்பாவிகளை கொல்வதையும் ஏற்குமா எனக்கு தெரியும் இஸ்லாம் பெண்களுக்கு உரிமைகளை வழங்கியுள்ளது இஸ்லாம் மனிதர்களுக்கு உரிமைகளை வழங்கியுள்ளது இஸ்லாத்தில் அறிவுபூர்வமான விஞ்ஞானபூர்வமான உண்மைகள் இருக்கிறது என்றும் எனக்கு தெரியும் தீவிரவாதத்தை ஆதரிக்கும் ஒரு மதத்தை பெண்களுக்கு உரிமை வழங்காத ஒரு மதத்தை மனிதர்களுக்கு உரிமை அளிக்காத மதத்தை விஞ்ஞானபூர்வமான அறிவுபூர்வமான உண்மைகள் இல்லாத மதத்தை நானும் நம்ப மறுக்கிறேன் ஆனால் அந்த நபருக்கு இஸ்லாத்தின் உண்மையான கோட்பாடுகளை நான் விளக்கிச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இஸ்லாத்தின் சரியான கொள்கை கோட்பாடுகளை தெளிவுபடுத்த வேண்டியது ஒரு முஸ்லிமாகிய எனது கடமை இன்று மீடியாவில் இஸ்லாத்தை குறித்து தவறான கருத்துக்கள் பரப்பப்படுகின்றன முஸ்லிம் அல்லாத பல மக்கள் இஸ்லாத்தை குறித்து தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் மீடியாவில் இருந்து அவர்களுக்கு தவறான தகவல்கள் கிடைக்கின்றன மீடியா இஸ்லாத்தை குறித்து தவறான தகவல்களை பரப்புகிறது இஸ்லாம் தீவிரவாதிகளுக்கு ஆதரவு அளிக்கிறது இஸ்லாத்தில் பெண்களுக்கு உரிமை இல்லை இஸ்லாத்தில் மனிதர்களுக்கு உரிமை இல்லை இஸ்லாமிய மதம் அறிவுபூர்வமான விஞ்ஞான உண்மைகளை ஆதாரமாக கொண்டது அல்ல ஆகவே நான் சொல்கிறேன் இப்படிப்பட்ட இஸ்லாத்தை நானும் ஏற்க மறுக்கிறேன் எந்த ஒரு அப்பாவி மனிதனையும் கொல்லக்கூடாது கூடாது என்று நம்புகிற உண்மையான இஸ்லாம் மதத்தின் மீது எனக்கு நம்பிக்கை உள்ளது பெண்களுக்கு உரிமை வழங்குவதில் எனக்கு நம்பிக்கை உள்ளது அறிவுபூர்வமான விஞ்ஞானபூர்வமான உண்மைகளை ஆதாரமாக கொண்ட இஸ்லாத்தை நான் நம்புகிறேன் அதேபோல் ஒரு நாத்திகன் கடவுள் இல்லை என்று சொல்லும் பொழுது தன்னை சுற்றி அவன் பார்க்கும் கடவுள் கோட்பாடுகளையே அவன் மறுக்கின்றான் அவனை பொறுத்தவரையில் எல்லாம் வல்ல இறைவனுக்கு உணவு தேவை பருக நீர் தேவை அவருக்கு ஓய்வு தேவை அவருக்கு உறக்கம் தேவை அவர் தோல்வியை சந்திப்பார் அவரை துன்புறுத்த முடியும் இப்படிப்பட்ட ஒரு கடவுளை அவன் தன்னை சுற்றி பார்க்கும் பொழுது அதை நான் நம்பவில்லை என்கிறான் நான் அவனிடம் இப்படிப்பட்ட கடவுளை நானும் நம்பவில்லை என்பேன் லாயிலா ஆனால் உண்மையான இறைவன் அல்லாவை நம்புகிறேன் இல்ல ஆகவே நான் அல்லா வதாலாவின் உண்மையான கோட்பாடுகளை அந்த நாத்திகனுக்கு விலக்கிச் சொல்ல வேண்டும் என்னுடைய மகன் ஃபாரிக் அல்லா வதாலாவின் உண்மையான கோட்பாடுகளை தெளிவாக விளக்கிச் சொன்னார் அவரது சொற்பொழிவிலிருந்து சில கருத்துக்களை நான் முன்வைக்கிறேன் யாராக இருந்தாலும் அல்லாஹ் சுபான வதாலாவை வர்ணிப்பதாக இருந்தால் அவர்கள் பயன்படுத்த வேண்டிய திருக்குறானின் வசனம் சூரா இஹ்லாஸ் அத்தியாயம் நூற்றி பனிரெண்டு வசனங்கள் ஒன்றிலிருந்து நான்கு வரை அவை சொல்கிறது குல்ஹு அல்லாஹு அஹத் கூறுங்கள் அவன் அல்லாஹ் ஏகன் அல்லாஹு சமத் அல்லாஹ் எந்த தேவையும் அற்றவன் லம் யலித் வலம் யுலத் அவன் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை அவனுக்கு நிகராக எவரும் இல்லை எல்லாம் வல்ல இறைவனான அல்லாஹு வர்ணிக்கும் நான்கு வரி விளக்கம் இது எந்த ஒரு மனிதராவது தன்னை கடவுள் என்று சொல்லிக் கொண்டால் அந்த நபரின் குணாதிசயம் இந்த நான்கு வரி விளக்கத்திற்குள் அடங்கினால் முஸ்லிம்களான எங்களுக்கு அந்த நபரை கடவுளாக ஏற்றுக்கொள்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை முதலாவது குல்ஹு அல்லாஹு அஹத் கூறுவீராக அவன் அல்லாஹ் ஏகன் இரண்டாவது அல்லாஹு சமத் அவன் எந்த தேவையும் அற்றவன் மூன்றாவது லம் யலித் வலம் யுலத் அவன் பெறவும் இல்லை படவும் இல்லை வலம் அவனுக்கு நிகர் எவரும் இல்லை எல்லாம் வல்ல இறைவன் அல்லா நான்கு வரி விளக்கம் இது யாராவது ஒரு நபரை இவர் ஒரு கடவுள் என்று சொன்னால் அந்த நபரின் குணாதசை இந்த நான்கு வரி விளக்கத்திற்குள் அடங்கினால் முஸ்லிம்களான எங்களுக்கு அவரை கடவுளாக ஏற்றுக்கொள்வதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை இந்த சூராய் கிளாஸ் அத்தியாயம் இறையலின் உரைக்கல்லாகும் தான் ஆங்கிலத்தில் தியாலஜி என்பார்கள் அதாவது கடவுளை பற்றி தெரிந்து கொள்வது சூராய் கிலாஸ் அத்தியாயம் இறையியலின் உரைக்கல் ஆகும் யாராவது ஒருவர் இந்த நான்கு வரி விளக்கத்திற்குள் அடங்கினால் அவரை கடவுளாக ஏற்றுக்கொள்வதில் முஸ்லிம்களான எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உதாரணத்திற்கு சில மனிதர்கள் பகவான் ரஜினீஷை கடவுள் என்று சொல்கிறார்கள் ஒரு கேள்வி பதில் நேரத்தில் ஒரு இந்து சகோதரர் என்னிடம் சொன்னார் பகவான் ரஜினீஷை இந்துக்களான நாங்கள் கடவுளாக ஏற்கவில்லை என்றார் ஒருபோதும் நான் இந்துக்கள் பகவான் ரஜினிஷை கடவுளாக ஏற்கிறார்கள் என்று சொன்னதில்லை நான் இந்து மத வேதங்களை படித்திருக்கிறேன் அதில் எந்த இடத்திலும் பகவான் ரஜினீஷ் கடவுள் என்று சொல்லப்படவில்லை சில மனிதர்கள் பகவான் ரஜினிஷை கடவுளாக ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றுதான் சொன்னேன் இப்போது சூராய் கிளாஸ் அத்தியாயத்தை வைத்து பகவான் ரஜினீஷை சோதித்து பார்ப்போம் முதலாவது கூறுவீராக அல்லாஹ் ஏகன் பகவான் ரஜினீஷை ஏகன் என்று சொல்ல முடியுமா தான் கடவுள் என்ற கோரிக்கையை அவர் ஒருவர்தான் தான் முன்வைத்தாரா ஆயிரக்கணக்கானோர் அந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார்கள் நீங்கள் எனது நாடான இந்தியாவை பார்த்தீர்களே ஆனால் நூற்று கணக்கானோர் ஆயிரக்கணக்கானோர் தங்களை கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே பகவான் ரஜினீஷ் இதில் தனித்தன்மை வாய்ந்தவர் அல்ல ஆனால் பகவான் ரஜினீஷின் பக்தரை கேட்டால் அவர் வித்தியாசமானவர் என்பார் தனித்தன்மை வாய்ந்தவர் என்பார்கள் ஆகவே அடுத்த பரிசோதனைக்கு செல்வோம் அல்லாஹு சமத் அவன் நித்தியன் எத்தேவையும் அற்றவன் ரஜினீஷ் எத்தேவையும் தேவையும் மற்றவரா அவருடைய சுயசரிதையை படித்து பார்த்தால் அதில் அவர் ஆஸ்துமா நோயால் பாதிக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அவருக்கு நீரிழிவு நோயும் முதுகு வலியும் இருந்ததாம் யோசித்து பாருங்கள் எல்லாம் வல்ல இறைவன் முதுகு வலியாலும் ஆஸ்துமா நோயாலும் நீரிழிவு நோயாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறார் மூன்றாவது சோதனை லம் எலித் வலம் யுலத் அவர் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை மேலும் பகவான் ரஜினீஷ் மத்திய பிரதேசத்தில் பிறந்தவர் என்று நமக்கு தெரியும் அவருக்கு பெற்றோர்கள் இருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் அமெரிக்காவிற்கு சென்று ஆயிரக்கணக்கானோரை தன் வசப்படுத்தினார் ஆரிகான் மாநிலத்தில் ரஜினீஷ்புரம் என்ற சொந்த கிராமத்தை துவங்கினார் அதன் பிறகு அமெரிக்க அரசாங்கம் அவரை கைது செய்து சிறையில் அடைக்கிறார்கள் அப்பொழுது அமெரிக்க அரசாங்கம் தனக்கு மெதுவாக கொல்லும் விஷத்தை ஊட்டியதாக ரஜினிஷ் சொல்கிறார் யோசித்து பாருங்கள் எல்லாம் வல்ல இறைவனுக்கு விஷம் கொடுத்தார்களாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் அவரை அமெரிக்க அரசாங்கம் வெளியேற்றியது அவர் திரும்ப இந்தியாவிற்கு வந்தார் மகாராஷ்டிர மாநிலத்தில் உள்ள பூனா என்ற நகரத்திற்கு சென்றார் அங்கு சென்ற பிறகு அந்த இடத்தில் ஒரு ஆசிரமத்தை துவங்குகிறார் அதைத்தான் இன்று ஓஷோ என்று அழைக்கிறார்கள் ஓஷோ கம்யூன் என்பார்கள் நீங்கள் பூனாவிற்கு சென்றால் அவருடைய சமாதியில் குறிப்பிடப்பட்டுள்ளது பகவான் ரஜினிஷ் ஓஷோ பிறக்கவும் இல்லை இறக்கவும் இல்லை பதினொன்றாம் டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றிற்கும் பத்தொன்பதாம் ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கும் இடையே இந்த பூமிக்கு வந்து சென்றாராம் பிறக்கவும் இல்லை இறக்கவும் இல்லை பதினொன்று டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றிற்கும் பத்தொன்பது ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுக்கும் இடையே பூமிக்கு வந்து சென்றாராம் இந்த உலகத்தில் உள்ள இருபத்தி ஓரு நாடுகளுக்கு செல்ல அவருக்கு வீசா மறுக்கப்பட்டதை சமாதியில் குறிப்பிட மறந்துவிட்டார்கள் யோசித்து பாருங்கள் எல்லாம் வல்ல இறைவனுக்கு இந்த பூமியில் பல பகுதிகளுக்கு செல்ல விசா தேவைப்படுகிறது ரஜினீஷை இந்த நாட்டை விற்று வெளியேற்றவில்லை என்றால் அவரது வீட்டையும் அவரது சீடர்கள் வீட்டையும் எரித்து விடுவோம் என்று கிரேக்க நாட்டின் பேராயர் சொல்லியிருக்கிறார் நான்காவது வலம் வலம்யக்குள்ள ஹுக்குஃபோனஹத் இந்த பரிசோதனையில் உண்மையான எல்லாம் வல்ல இறைவனை தவிர வேறு எவராலும் தேர்ச்சி பெற முடியாது அவனுக்கு நிகராக வேறு எவரையாவது வைக்க முடிந்தால் அவன் இறைவன் கிடையாது வலம் வலம்யக்குள்ள ஹுகுஃபோ நகத் அவனுக்கு நிகரில்லை ரஜினீஷை உங்களுக்கு தெரியும் ஒரு சாதாரண மனிதனைப் போல இரண்டு கண்களும் ஒரு மூக்கும் இரண்டு கைகளும் தாடியும் வைத்திருந்தார் இந்த உலகத்தில் எதனோடும் இறைவனை ஒப்பிடும் தருணமே அவன் இறைவன் இல்லை என்று ஆகிவிடும் வலம்ய கொல்ல உதாரணத்திற்கு எல்லாம் வல்ல இறைவன் அர்னால் ஸ்குவாசநேகரை விட ஆயிரம் மடங்கு பலசாலி என்று யாராவது சொன்னார்களே ஆனால் அர்னால் பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் மிஸ்டர் யூனிவர்ஸ் என்ற பட்டம் பெற்றவர் இந்த உலகத்தில் எல்லோரையும் விட பலசாலி என்ற பட்டம் பெற்றவர் இந்த உலகத்தில் எதனோடும் இறைவனை நீங்கள் ஒப்பிடும் தருணமே அது ஆயிரம் மடங்காக இருக்கட்டும் லட்சம் மடங்காக இருக்கட்டும் அது அர்னால்டாக இருந்தாலும் சரி தாராசிங்காக இருந்தாலும் சரி கிங் ஆக இருந்தாலும் சரி இறைவனை வேறு எதனோடும் ஒப்பிடும் தருணமே அது இறைவன் இல்லை என்று ஆகிவிடும் வலம் எல்ல அவனுக்கு நிகர் இல்லை அல்லா சுபான வத்தாலா எல்லாம் வல்ல இறைவனின் நான்கு வரி விளக்கம் இதுதான் இறை கோட்பாடு என்பது இதுதான் என்று நாத்திகனுக்கு நாம் விளக்கிச் சொன்னோமேயானால் கண்டிப்பாக உண்மையான இறை கோட்பாட்டை அவனால் மறுக்கவே முடியாது ஆனால் அவன் தன்னை சுற்றி பார்க்கும் பொழுது இறைவனை குறித்த தவறான கோட்பாட்டை பார்க்கின்றான் இறைவன் தோல்வியை சந்திப்பார் இறைவனால் காயமடைய முடியும் இறைவனுக்கு உதவி தேவை இறைவனுக்கு உணவு தேவை அவனுக்கு உறக்கம் தேவை அவனுக்கு ஓய்வு தேவை இதையெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு நாத்திகன் அறிவுபூர்வமாக சிந்திக்கின்றான் இறைவனுக்கு ஓய்வு தேவை அவனுக்கு உணவு தேவை அவனுக்கு உறக்கம் தேவை அவனுக்கு உதவி தேவை அவனிடம் வல்லமை ஏதும் இல்லை அவன் ஏக இல்லை அவன் நித்திய இல்லை அவன் இறந்து போகக்கூடும் ஆகவே இப்படிப்பட்ட ஒரு இறைவனை நான் ஏன் ஏற்க வேண்டும் என்று பொய்யான இறைவனை அவன் மறுக்கின்றான் அதுதான் நமது கலிமா ஷஹாதாவின் முதற் பகுதியான லா இலாஹா என்பதாகும் அறிவுபூர்வமாக சிந்திப்பவர்கள் எவரும் மேலும் வேதங்களை நம்புபவர்களும் உண்மையான இறை கோட்பாட்டை நம்பித்தான் ஆக வேண்டும் ஆனால் அநேக நாத்திகர்கள் நாத்திகர்களில் பலரும் விஞ்ஞானத்தை நம்புகிறார்கள் அவர்களுக்கு விஞ்ஞானம் மட்டும்தான் அளவுகோளாகும் அவர்கள் என்னிடத்தில் சகோதரர் ஜாக்கிர் நீங்கள் இறைவன் இருக்கின்றான் என்று விஞ்ஞான பூர்வமாக நிரூபித்து காட்டுங்கள் நான் நம்புகிறேன் என்பார்கள் அநேக நாத்திகர்களுக்கு ஆதியும் அந்தமும் விஞ்ஞானமாகத்தான் இருக்கிறது ஏனென்றால் இன்றைய உலகம் ஒரு விஞ்ஞான யுகமாகும் ஆனால் இன்ஷா அல்லா என்னுடைய சொற்பொழுவின் அடுத்த பகுதியில் விஞ்ஞானத்தின் மீது நம்பிக்கை வைத்துள்ள நாத்திகனுக்கு அா சுத்தாலா இருப்பதை நான் விஞ்ஞானபூர்வமாக நிரூபித்துக் நிரூபித்து காட்டுவேன் திருக்குரான் மற்றும் நவீன விஞ்ஞானத்தின் உதவியோடு இதை செய்யப் போகிறேன் விஞ்ஞானத்தை அளவுகோலாக வைத்திருக்கும் அந்த நாத்திகனிடம் நான் கேட்கும் முதல் கேள்வி அவரை பார்த்து ஒரு கருவியை உங்கள் முன்னால் கொண்டு வந்தால் இந்த உலகத்தில் இதுவரை யாருமே கண்டிராத ஒரு கருவி அது குறித்து இந்த உலகத்தில் யாருக்கும் தெரியாது அதை அந்த நாத்திகருக்கு முன்னால் வைத்து ஒரு கேள்வி இந்த கருவியின் இயக்கம் பற்றிய விளக்கத்தை உங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய அந்த முதல் நபர் யாராக இருக்க முடியும் என்ற கேள்வி கேட்கப்படுகிறது இதுவரை யாரும் கண்டிராத ஒரு கருவி அது உங்களால் யூகிக்க முடிகிறதா ஒரு நாத்திகரிடம் இந்த கேள்வியை கேட்டால் முதல் நபர் அந்த கருவியை விளக்கிச் சொல்லக்கூடிய முதல் நபர் யாராக இருக்க முடியும் என்று கேட்டால் இந்த உலகத்தில் இதுவரை யாரும் கண்டிராத ஒரு கருவி அதன் இயக்கம் பற்றி யாரால் சொல்ல முடியும் அந்த முதல் நபர் யாராக இருக்கும் யூகிக்க முடிகிறதா உங்களால் சொல்ல முடியுமா உற்பத்தியாளர் சரியாக சொன்னீர்கள் மாஷா அல்ல சரியான பதில் வேறு ஏதாவது பதில் உள்ளதா அதை படைத்தவர் சரியான பதில் மாஷா அல்லா கொழும்பில் உள்ளவர்கள் புத்திசாலிகள் தான் உற்பத்தியாளர் படைத்தவர் ஆக்கியவர் தயாரித்தவர் கண்டுபிடிப்பாளர் எந்த நாத்திகரை பார்த்து நீங்கள் கேட்டாலும் அதாவது இதுவரை யாருமே கண்டிராத ஒரு கருவியின் இயக்க முறையை உங்களுக்கு தரக்கூடிய முதல் நபர் யார் என்று கேள்வி கேட்டால் அதற்கு அவரது பதில் உற்பத்தியாளர் தயாரிப்பாளர் கண்டுபிடிப்பாளர் ஆக்கியவர் படைப்பாளர் என்று இவைகளில் ஏதாவது ஒன்றாகத்தான் இருக்கும் இதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் யாருமே இதுவரை கண்டிராத ஒரு கருவியின் இயக்க முறையை உங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய முதல் நபர் யாராக இருக்கக்கூடும் தயாரிப்பாளர் கண்டுபிடிப்பாளர் படைப்பாளர் ஆக்கியவர் உற்பத்தியாளர் இரண்டாவது நபர் யாராக இருக்கக்கூடும் அந்த உற்பத்தியாளரோ படைப்பாளரோ யாருக்கு சொல்லிக் கொடுத்தாரோ அவர்தான் ஆனால் முதல் நபர் யாராக இருக்கும் அந்த படைப்பாளரோ இல்லை தயாரிப்பாளரோ உற்பத்தியாளரோ இதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த நாத்திகரை பார்த்து நான் கேட்கும் இரண்டாவது கேள்வி நமது இந்த பிரபஞ்சம் எப்படி உருவானது என்று கேட்பேன் அதற்கு அவர் முதலில் ஒரு நட்சத்திர கூட்டம் இருந்தது அந்த நட்சத்திர கூட்டத்தில் உள்ளடங்கியதே நமது பிரபஞ்சம் அதன் பிறகு இரண்டாவதாக ஒரு விரிசல் ஏற்பட்டது ஒரு பெரும் வெடிப்பு ஏற்பட்டது அதன் மூலம் மண்டங்களும் நட்சத்திரங்களும் கிரகங்களும் சூரியனும் சந்திரனும் நாம் வாழும் இந்த பூமியும் உருவாக்கப்பட்டது என்று அவர்கள் பதில் அளிப்பார்கள் இது குறித்து உங்களுக்கு எப்பொழுது தெரிய வந்தது என்று கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதின் ஆரம்ப கட்டத்திலே சில விஞ்ஞானிகள் இதை கண்டுபிடித்து சொன்னார்கள் என்று பதில் சொல்வார்கள் அதற்காக அவர்களுக்கு நோபல் பரிசும் கிடைத்தது என்று சொல்வார்கள் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாக விஞ்ஞானிகளின் ஒரு குழு இந்த பிரபஞ்சம் எப்படி உருவானது என்று உலகத்திற்கு சொல்லி அதற்கு பெரும் வெடிப்பு என்று பெயர் வைத்தார்கள் நான் அந்த நாத்திகரை பார்த்து நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாக உங்களுக்கு தெரிய வந்த இந்த சம்பவம் பெரும் வெடிப்பு என்று அழைக்கும் இந்த சம்பவம் நான் படிக்கும் புத்தகத்தில் ஏற்கனவே கூறப்பட்டுள்ளது அதுதான் புனித நானூறு வருஷங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்டுள்ளது அன்பியா வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கவில்லையா வானங்களும் பூமியும் இணைந்திருந்தன என்பதையும் இவற்றை நாமே பிரித்தோம் என்பதையும் ஏதோ பெரும் வெடிப்பு ஏற்பட்டு இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டது என்று நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாக உங்களுக்கு தெரிந்த இந்த விஷயம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே திருக்குறானில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இது குறித்து திருக்குரானில் யார் எழுதியிருப்பார்கள் நாத்திகர்கள் சொல்வார்கள் யாராவது எழுதியிருக்கலாம் தற்செயலாக யூகித்து எழுதியிருக்கலாம் என்று சொல்வார்கள் பிரச்சனை இல்லை விவாதம் செய்யாதீர்கள் தொடர்ந்து பேசுங்கள் அந்த நாத்திகரிடம் சந்திரனின் வெளிச்சம் அதன் சொந்த வெளிச்சமா அல்லது பிரதிபலிப்பா என்று கேளுங்கள் அந்த நாத்திகர் சொல்லுவார் அந்த காலத்தில் மனிதர்கள் சந்திரனின் வெளிச்சம் அதன் சொந்த வெளிச்சம் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் சமீபத்தில் இருநூறு வருஷங்கள் அல்லது முன்னூறு வருஷங்களுக்கு முன்பாக சந்திரனின் வெளிச்சம் அதன் சொந்த வெளிச்சம் அல்ல அது வெறும் பிரதிபலிப்பு என்று தெரிந்து கொண்டார்கள் நான் அவரிடத்தில் உங்களுக்கு இருநூறு முன்னூறு வருஷங்களுக்கு முன்பாக தெரிய வந்தது திருக்குறானில் ஆயிரத்தி நானூறு வருஷங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்டு விட்டது என்று சொல்வேன் திருக்குரான் சூரா ஃபுர்கானில் அத்தியாயம் இருபத்தி ஐந்து வசனம் அறுபத்தி ஒன்றில் அவன் பாக்கியமுடையவன் விண்ணில் உறுதியான மண்டலங்கள் அமைத்து அதில் ஒளி விளக்கையும் ஒளிர்கின்ற சந்திரனையும் பிரகாசிக்க செய்தவன் என்று அந்த வசனம் சொல்கிறது திருக்குரான் சூரியனை ஷம்ஸ் என்று குறிப்பிடுகிறது அதன் வெளிச்சத்தை சிராஜ் வஹாஜ் அல்லது தியா என்றும் குறிப்பிடுகிறது அதன் பொருள் கொழுந்து விட்டெறியும் தீப்பந்தம் விளக்கு அல்லது மகத்துவமிக்க பேரொளி திருக்குரானில் சந்திரனை கமர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அதன் வெளிச்சத்தை அல்லது நூர் என்று திருக்குறானில் குறிப்பிடப்பட்டுள்ளது இரவலாய் பெற்ற அல்லது பிரதிபலிக்கப்பட்ட ஒளி இந்த செய்தி சூரா அத்தியாயம் இருபத்தி ஐந்து வசனம் அறுபத்தி ஒன்றில் மட்டுமல்லாமல் சூரா யூனிஸ் அத்தியாயம் பத்து வசனம் ஐந்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் சூரா நகல் அத்தியாயம் பதினாறு வசனம் பதினாறிலும் மேலும் சூரா நூஹில் அத்தியாயம் எழுபத்தி ஒன்று வசனங்கள் பதினைந்து பதினாறிலும் சந்திரனின் ஒளி இரவலாய் பெறப்பட்ட அல்லது பிரதிபலிக்கப்பட்ட ஒளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி நானூறு வருஷங்களுக்கு முன்பாக சந்திரனின் வெளிச்சம் அதன் சொந்த வெளிச்சம் அல்ல அது இரவலாய் பெறப்பட்ட அல்லது பிரதிபலிக்கப்பட்ட ஒளி என்று யாரால் சொல்லி இருக்க முடியும் அந்த நாத்திகர் சற்று தயங்குவார் பிறகு அவர் சொல்வார் உங்கள் நபிகள் நாயகம் ஒருவேளை மிகவும் புத்திசாலியாக இருக்கலாம் என்று சொல்வார் வாதம் செய்யாதீர்கள் தொடர்ந்து பேசுங்கள் அவரிடம் சொல்வேன் நான் பள்ளியில் இருக்கும்பொழுது நான் என் பத்தாம் வகுப்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் முடித்தேன் நான் விஞ்ஞானம் மற்றும் பூகோள பாடங்களில் கற்றுக்கொண்டது என்னவென்றால் சூரியன் பிரபஞ்சத்தை சுற்றி வருகிறது ஆனால் அது தன் சொந்த அச்சில் சுழல்வதில்லை என்று சொல்லித்தரப்பட்டது உடனே அந்த நாத்திகர் சூரியன் தன் சொந்த அச்சில் சுழல்வதில்லை என்று திருக்குறளில் சொல்லப்பட்டிருக்கிறதா என்பார் இல்லை இல்லை இது நான் பள்ளியில் கற்றுக்கொண்டது என்று கூறுவேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்பாக நான் பள்ளியில் இருக்கும் பொழுது நான் கற்றுக்கொண்டது என்னவென்றால் சூரியன் பிரபஞ்சத்தை சுற்றி வந்தாலும் அது தன் சொந்த அச்சில் சுழல்வதில்லை என்று ஆனால் திருக்குறான் சூரா அன்பியாவில் சொல்கிறது அத்தியாயம் இருபத்தி ஒன்று வசனம் முப்பத்தி மூன்றில் இரவையும் பகலையும் ஏற்படுத்தியவனும் சூரியனையும் சந்திரனையும் படைத்தவனும் அந்த அவை ஒவ்வொன்றும் வெவ்வேறு மண்டலங்களில் நீந்திக் கொண்டிருக்கின்றன இதில் பயன்படுத்தப்பட்டுள்ள அரபுச்சொல் சொல் எஸ் பஹூன் அதன் மூலச்சொல்லாகிய சபஹா என்பதில் இருந்து வந்தது ஒரு அசையும் பொருளின் இயக்குத்தன்மையை பற்றி விவரிக்கும் சொல்லாகும் எஸ் பஹூன் அல்லது சபஹா என்ற சொல்லை நான் பயன்படுத்தும் பொழுது உதாரணத்திற்கு தரையில் இருக்கும் ஒரு மனிதனை குறித்து சொல்லும் பொழுது அவர் தரையில் புரளுகின்றார் என்று அர்த்தமாகிவிடாது அவர் நடந்து கொண்டோ ஓடிக்கொண்டோ இருக்கிறார் என்றுதான் பொருளாகும் தண்ணீரில் இருக்கும் ஒரு மனிதனுக்காக இந்த சொல்லை பயன்படுத்தினால் அவர் மிதக்கிறார் என்று பொருளல்ல அவர் நீந்தி கொண்டிருக்கிறார் என்பதாகும் ஆகவே திருக்குரான் அண்டத்தில் இருக்கும் சில அம்சங்களை குறித்து இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது அது பரப்பதாக பொருளாகாது தன் சொந்த அச்சில் முன்னேறி சுழன்று கொண்டிருப்பதாகத்தான் பொருளாகும் ஆகவே திருக்குரான் சூரியனும் சந்திரனும் சுற்றி வருவது மட்டுமல்லாமல் தன் சொந்த அச்சில் சுழன்று கொண்டு வருவதாக சொல்கிறது இன்று நவீன கருவிகளின் உதவியால் சூரியனின் வடிவத்தை நம் மேஜை மீதே கொண்டு வர முடியும் சூரியன் மீது கரும்புள்ளிகள் இருப்பதை நம்மால் காண முடியும் இந்த கரும்புள்ளிகள் சுற்றி வருவதற்கு ஏறக்குறைய இருபத்தி ஐந்து நாட்கள் எடுக்கின்றன ஆகவே சூரியன் ஒரு சுழற்சியை முழுமையாக முடிக்க இருபத்தி ஐந்து நாட்கள் எடுக்கும் இன்று நீங்கள் பள்ளிகளுக்கு சென்று பார்த்தால் இந்த புதிய கருத்து பள்ளி பாட புத்தகங்களில் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளது அதாவது சூரியன் அசையா பொருள் அல்ல அது தன் சொந்த அச்சில் சுழன்று கொண்டு வருகிறது என்ற உண்மை உங்களுக்கு முப்பது அல்லது நாற்பது வருடங்களுக்கு முன்பாக தெரிய வந்த இந்த உண்மை திருக்குறானில் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பாகவே சொல்லப்பட்டிருக்கிறது சூரியன் தன் சொந்த அச்சில் சுழல்கிறது என்று திருக்குறானில் யார் சொல்லியிருப்பார்கள் இப்பொழுது அந்த நாத்திகர் அமைதியாகி விடுவார் அவரது பதிலுக்காக காத்திருக்காமல் தொடர்ந்து பேசுங்கள் சூரிய வெளிச்சம் சில ரசாயன சேர்க்கை விளைவுகளால் ஏற்படுகிறது என்று இன்றைய விஞ்ஞானம் நமக்கு சொல்கிறது மேலும் இது பல கோடி ஆண்டுகளாக நடந்து கொண்டு வருகிறது ஒரு நாள் இந்த ரசாயன சேர்க்கையானது நின்றுவிடும் அன்றோடு சூரியன் இருக்காது இந்த பூமியில் எந்த உயிரும் இருக்காது ஆனால் இது நடக்க இன்னும் பல கோடி ஆண்டுகள் ஆகும் என்று விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் இதை சில நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தார்கள் ஆனால் திருக்குரான் இதை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லிவிட்டது அத்தியாயம் வசனம் சூரியனின் இயக்கம் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு காலகட்டம் நிர்ணயிக்கப்பட்ட நேரம் மற்றும் நிர்ணயிக்கப்பட்ட இடத்தில் அது முடிவுக்கு வரும் என்கிறது ஒரு நாள் சூரியனின் இயக்கம் நின்று அது முழுமையாக அணைந்துவிடும் என்று இன்றைய விஞ்ஞானம் சொல்கிறது ஒரு காலகட்டம் வரை அது இருக்கும் மேலும் இன்றைய விஞ்ஞானம் சொல்கிறது சூரியன் தன் கோள் கூட்டத்துடன் பிரபஞ்சத்தின் ஒரு திக்கை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாகவும் அதன் இலக்குக்கு ஹர்குலின் பெயர்கள் உண்டு வினாடிக்கு பனிரண்டு மைல் வேகத்தில் நகர்ந்து சென்று சோலார் எபிக்ஸ் என்ற உச்சநிலையை அடையும் என்கிறார்கள் இதைத்தான் நிர்ணயிக்கப்பட்ட காலகட்டத்தில் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் நிர்ணயிக்கப்பட்ட இடத்துக்கு சூரியன் செல்லும் என்று திருக்குறான் சொல்லியிருக்கிறது இதையே தான் இன்றைய விஞ்ஞானமும் சொல்கிறது இன்று நமக்கு விஞ்ஞானம் சொல்லும் இந்த விஷயங்களை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே திருக்குறான் சொல்லிவிட்டது இதையெல்லாம் திருக்குறானில் யார் சொல்லியிருப்பார்கள் அந்த நாத்திகர் அமைதியாகி விடுவார் அவர் பதிலுக்காக காத்திருக்காமல் தொடர்ந்து பேசுங்கள் இன்று விஞ்ஞானம் சொல்கிறது அதாவது பூமிக்கு மேல் மிக அருகே உள்ள வளிமண்டலம் தீங்கு விளைவிக்கக்கூடிய கதிர்வீச்சுகளை பூமிக்கு வராமல் தடுக்கின்றதாம் இந்த வளிமண்டலம் இல்லை என்றால் புற கதிர்களும் வேறு சில வாழ்வியலுக்கு கேடு விளைவிக்கின்ற பயங்கர தீய கதிர்களும் பூமிக்குள் நுழைந்து இந்த பூமியை உயிர் வாழ்வதற்கு அறவே தகுதியற்ற இடமாக ஆக்கியிருக்கும் கேடயமாக விளங்குகின்ற இந்த வளிமண்டலமே உயிர்கள் வாழ்வதற்கு காரணமாக அமைந்துள்ளது திருக்குறான் சூரா அன்பியாவில் அத்தியாயம் இருபத்தி ஒன்று வசனம் முப்பத்தி இரண்டில் வானத்தை பாதுகாக்கப்பட்ட ஒரு விதானமாகவும் அமைத்தோம் என்று குறிப்பிட்டுள்ளது பூமியின் பாதுகாப்புக்காக உள்ள ஒரு முகடு அல்லது கூரை என திருக்குறான் குறிப்பிடுகிறது விஞ்ஞானம் இதை சமீபத்தில் தான் கண்டுபிடித்தது ஐம்பது அல்லது நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக ஆனால் திருக்குறானில் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்டுவிட்டது நான் உங்களை கேட்கிறேன் பருப்பொருளின் நிலை எத்தனை உள்ளது பருப்பொருளில் எத்தனை நிலை உள்ளது நாம் பாடசாலையில் படித்தோம் பருப்பொருளின் நிலை எத்தனை உள்ளது எத்தனை மூன்று திடம் திரவம் வாயு சரிதானே சரியா தவறா பருப்பொருளின் நிலை எத்தனை உள்ளது அநேகர் மூன்று மூன்று என்கிறார்கள் சிலர் நான்கு என்று கூறுகிறார்கள் நான் பள்ளியில் படிக்கும் பொழுது மூன்று நிலைப்பாடுகளை பற்றிதான் படித்தேன் திடம் திரவம் மற்றும் வாயு அண்டவெளியில் உள்ள ஒழுங்குற்ற விண்வெளி அமைப்புகள் பல கோடி உண்டென்றும் அவற்றிற்கிடையே சூன்யம் வெற்றிடம் உண்டென்றும் விஞ்ஞானிகள் சொன்னார்கள் ஆனால் அண்மையில் சில தசாப்தங்களுக்கு முன்னால் ஒரு விஷயத்தை அவர்கள் கண்டறிந்தார்கள் இந்த ஒழுங்குற்ற விண்வெளி அமைப்புக்கு வெளியே பருப்பொருளின் பாலங்கள் உண்டென்றும் அவற்றிற்கு பிளாஸ்மா என்று பெயர் சூட்டப்பட்டதாக தெரிவித்தார்கள் இதை இன்று விஞ்ஞானம் பருப்பொருளின் நான்காவது நிலை என்று சொல்கிறது திருக்குறானில் கான் அத்தியாயம் இருபத்தி ஐந்து வசனம் ஐம்பத்தி ஒன்பதில் அவன் எனில் வானங்களையும் பூமியையும் அவற்றுக்கிடையே உள்ள அனைத்து பொருட்களையும் படைத்தான் ஆகவே இங்கு பூமிக்கும் வானங்களுக்கும் இடையே உள்ள வெற்றிடத்தை பற்றி மட்டுமல்ல வேறொரு அம்சமும் உண்டு என்று குறிப்பிடுகிறது இன்று விஞ்ஞானம் நான்காவது நிலை இது பிளாஸ்மா என்று குறிப்பிடுகிறது சில தசாப்தங்களுக்கு முன்பாக விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்கப்பட்டது திருக்குறானில் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்டு விட்டது இதை திருக்குறானில் யார் சொல்லியிருப்பார்கள் பருப்பொருளின் நான்காவது நிலையை குறித்த செய்தி திருக்குறானில் மேலும் சுரலுக்மான் அத்தியாயம் முப்பத்தி ஒன்று வசனம் இருபத்தி ஒன்பதிலும் மேலும் சூரா வசனம் ஐந்திலும் குறிப்பிடப்பட்டுள்ளன எட்வின் ஹபுல் என்ற பெயருடைய ஒரு பிரபலமான விஞ்ஞானி அவர் கண்டுபிடித்த ஒன்றை பற்றி அவர் சொன்னார் கடந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு அதுதான் அவர் இந்த அண்ட சராசரம் அகண்ட விண்வெளி விரிவது சுருங்குவது பற்றியெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார் திருக்குரானில் சூரா தாரியாத்தில் அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்று வசனம் நாற்பத்தி ஏழில் அவனே மிகப்பெரு விசாலமான விண்வெளியை விரிந்து கொண்டே செல்லும் பிரபஞ்சத்தை படைத்தவன் என்று சொல்கிறது இங்கு பயன்படுத்தப்பட்ட அரபுச்சொல் முக்சியூனா திருக்குறான் பிரபஞ்சம் விரிவடைவதை பற்றி சொல்கிறது விஞ்ஞானிகள் சமீபத்தில் தான் கண்டுபிடித்தார்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக திருக்குறானில் யார் சொல்லியிருப்பார்கள் இதை கேட்டதும் நாத்திகர் அமைதியாகி விடுவார் ஆனால் சிலர் இப்படி வாதிடக்கூடும் திருக்குறான் விண்ணியலை பற்றி பேசுவது என்ன பெரிய விஷயம் ஏனென்றால் அரபுகள் தான் விண்ணியல் நுண்ணறிவில் வல்லுநர்களாய் இருந்தனரே என்று சொல்லக்கூடும் இதை ஏற்றுக்கொள்கிறேன் அதில் ஒரு பாதி உண்மை இருக்கிறது ஆனால் அதில் அவர்கள் கவனிக்க தவறிய மறுபாதி உண்மை என்னவென்றால் அவர்களுக்கு விண்ணியல் விஞ்ஞானத்தில் நிபுணத்துவம் ஏற்பட்டது புனித வேதமாகிய திருக்குறான் இவ்வுலகில் இறக்கப்பட்ட பின்பே தவிர முன்பல்ல திருக்குறானில் இருந்தே அரபுகள் விண்ணியல் தெரிந்து கொண்டார்களே முன்பாக அல்ல இவ்வுலகில் இறக்கப்பட்டு அதை அரபுகள் படித்த பிறகு அவர்கள் விண்ணியலில் நிபுணத்துவம் பெற்றார்கள் இப்பொழுது இயற்பியலுக்கு வருவோம் அணுவியம் என்ற ஒரு பிரபலமான விஞ்ஞான கோட்பாடு இருந்தது இருபத்தி மூன்று நூற்றாண்டுகளுக்கு முன்னதாக கிரேக்கர்களால் பேசப்பட்டது அதை அவர்கள் டெமோக்ளாட்ஸ் அழைத்தார்கள் பருப்பொருளின் ஆக குறைந்த அளவே அணு என்று அவர்கள் சொன்னார்கள் அதற்கு மேல் பிளவுபடுத்த முடியாது இது குறித்து அரேபியர்களுக்கும் தெரியும் அரபு மொழியில் அணுவை ஜர்ரா என்று அழைப்பார்கள் அணுவை குறித்த கோட்பாடு அது ஆனால் இன்று திருக்குரானும் ஜர்ராவை குறித்து பேசுகிறது அணுதான் சிறிய பகுதி அம்சம் என்று திருக்குரான் சொல்கிறது இன்று முன்னேறி உள்ள விஞ்ஞானம் ஒரு அணு ஒரு பருப்பொருளின் ஆகச்சிறிய அளவானதாக இருந்துட்ட போதிலும் அந்த மொத்த பொருளின் குணாம்சத்தை இந்த சிறிய அளவிற்குள் அடக்கி இருக்கும் அதையும் பிளக்க முடியும் என்கிறது ஆகவே சிலர் நினைக்கலாம் குரான் காலாவதியாகிவிட்டது என்று குரான் ஜர்ராவை குறித்து பேசுகிறது ஆனால் ஒட்டுமொத்த கருத்தை பார்க்க வேண்டும் திருக்குரானில் இரண்டு இடங்களில் சுரா சபா அத்தியாயம் முப்பத்தி நான்கு வசனம் மூன்றில் மேலும் சூர யூனஸ் அத்தியாயம் பத்து வசனம் அறுபத்தி ஒன்றிலும் சொல்கிறது தீர்ப்பு நாள் என்று ஒன்று கிடையாது என நிராகரிப்பாளர்கள் கொக்கரிக்கிறார்கள் அந்நாள் திண்ணமாக உமது இறைவனின் அனுமதி கொண்டு வந்தே தீரும் என கூறுவீராக அவனிடத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள அனைத்து கருமங்களும் அது அணு அளவோ அல்லது அதிலும் சிறியதாகவோ பெரியதாகவோ இருந்துட்ட போதிலும் சரியே மிகத் தெளிவாக துல்லியமாக அவை பதிவு செய்யப்பட்டிருக்கும் எனவே திருக்குறான் சொல்கிறது அணு அளவுக்கு சிறியதோ அல்லது அதிலும் சிறியதோ பெரியதோ என்றெல்லாம் பேசுவதிலிருந்து அணுவையும் மேலும் பிளக்க முடியும் என்பதை திருக்குறான் குறிப்பிடுவது நமக்கு தெளிவாக தெரிகிறது அல்லவா ஆகவே திருக்குறான் காலாவதி ஆகிவிடவில்லை நடைமுறையில் உள்ளது நடைமுறை விஞ்ஞானத்தோடு அணு விஷயத்தில் கூட திருக்குறான் ஒத்துப்போவது இது இன்று எடுத்த முடிவா என்ன இந்த அணு பற்றிய குறிப்பு ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக திருக்குறானில் பதிவு செய்யப்பட்டுள்ளது நீரியலுக்கு வருவோம் தண்ணீரின் சுழற்சியை பற்றி நாம் பள்ளியில் படித்திருக்கிறோம் கடல் நீர் ஆவியாகி மேல் நோக்கி நகர்ந்து மேகங்களாக உருவாகி உள்நோக்கி சென்று மழையாக பூமியில் பொழிகின்றது என்று பள்ளியில் படித்திருக்கிறோம் இது நீரின் ஒரு சுழற்சியாகும் இது முதல் முதலாக சர் பேர்னார்ட் பாலசி என்ற விஞ்ஞானியால் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பதாம் ஆண்டு கண்டறிந்து சொல்லப்பட்டதாகும் சார் பேர்னார்ட் பாலசி அவர்தான் முதல் முதலாக நாம் பள்ளியில் படிக்கும் இந்த நீரின் சுழற்சியை குறித்து சொன்னவர் இதற்கு முன்பாக கிமு ஏழாம் நூற்றாண்டில் டெய்ல்ஸ் ஆஃப் மெலட்டஸ் என்பவர் கடலின் மேற்பரப்பில் தூரலாக கிளம்புகின்ற நீரை காற்று கைப்பற்றி மீண்டும் மழையாக பொழிவிக்கிறது என்றார் அந்நாட்களில் இதற்கு முன்னால் நிலத்தடி நீர் எங்கிருந்து வருகிறது என்று மக்களுக்கு தெரியாமல் இருந்தது அதாவது கடலின் மேல் காற்றால் ஏற்படுகின்ற அழுத்தம் நீரை பூமியின் உட்பகுதியை நோக்கி தள்ளியது மீண்டும் மர்மமான வழிகளின் வாயிலாக கடலை வந்தடைந்தது என்றே நம்பினார்கள் இது பிளாட்டோ காலத்து நம்பிக்கையாகும் அதை ஸ்டார்டரஸ் என்பார்கள் பதினாறு மற்றும் பதினேழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த டெஸ்காட்டஸ் போன்ற அறிஞர்களும் இந்த கோட்பாட்டின் மீது நம்பிக்கை வைத்திருந்தார்கள் மேலும் அரிஸ்டாட்டல் போன்ற விஞ்ஞானிகளிலிருந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டு விஞ்ஞானி வரை மலைகளின் அடித்தளங்களில் உறைந்து கிடக்கின்ற நீர்தான் மெல்ல மெல்ல நிலத்தடியில் ஊடுருவி பரவி நிலத்தடி நீராக வெளிப்படுவதாக நம்பி வந்தனர் இப்படி மலைத்தளங்களில் உறைந்து கிடந்த நீர்தான் ஊற்றுகளாக பெருக்கெடுத்ததாகவும் கருதினார்கள் இன்று நவீன விஞ்ஞானம் மழை நீர் நிலத்தில் உள்ள வெடிப்புகள் விரிசல்கள் வழியே கசிவதால் உருவாவதே நிலத்தடி நீர் என்று அறிய தந்துள்ளது திருக்குறான் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லிவிட்டது சூரா சுமரில் அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது வசனம் இருபத்தி ஒன்றில் நீங்கள் பார்க்கவில்லையா என்ன அல்லா வானத்திலிருந்து நீரைப் நீரை பொழிந்து அதனை அருவிகளாகவும் ஊற்றுகளாகவும் நதிகளாகவும் பூமியில் ஓடச் செய்தான் அதன் வாயிலாக பயிர் வகைகளை விதவிதமான நிறங்களில் அவன் வெளிப்படுத்துகின்றான் என்கிறது மேலும் சூரா அர்ரூம் அத்தியாயம் முப்பது வசனம் இருபத்தி நான்கில் மேகங்களிலிருந்து மழையை பொழிய செய்து இறந்த பூமியை அவன் செழிக்க செய்கின்றான் மேலும் சூரா முகுமினூன் அத்தியாயம் இருபத்தி மூன்று வசனம் பதினெட்டில் நாமே விண்ணிலிருந்து நீரை இறக்கி பூமியை நனைத்து நீரை தேக்கி அதை ஓடவும் விடுகிறோம் என்கிறான் இறைவன் மேலும் சூரா அல் ஹிஜ்ரு அத்தியாயம் பதினைந்து வசனம் இருபத்தி இரண்டில் நீரை பற்றி பேசுகின்ற போது சூலூட்டும் வளமான காற்றை அனுப்புவதாக சொல்கின்றான் இந்த இடத்தில் உபயோகிக்கப்பட்டுள்ள அரபு சொல் லவாக்கி என்பதாகும் லக்ஹா லக்கி என்ற மூலச்சொல்லில் இருந்து பிறந்தது சூல் உண்டாக்குதல் கருக்கொள்ளச் செய்தல் என்பது இதன் பொருள் இன்றைய விஞ்ஞானம் அவை காற்றால் இழுத்து கொண்டு வரப்படும் சூலூக்கிகளால் மேகங்கள் கர்ப்பமாகின்றன என்று அறிய தருவதோடு மேலும் மேகங்கள் ஒருங்கிணைகின்ற போது அதில் மின்னலும் நீரும் வெளிப்படுவதாகவும் அதுவே பின்னர் மழையாக கீழே இறங்குவதாகவும் சொல்கிறது திருக்குறான் சூல் கொள்ளச் செய்தல் கருக்கொள்ளச் செய்தல் என்ற சொற்களை பயன்படுத்தியுள்ளது மேலும் திருக்குறான் சூரா நூர் அத்தியாயம் இருபத்தி நான்கு வசனம் நாற்பத்தி மூன்றில் மேகங்களை ஒருங்கிணைத்து குவியலாக்கி பிறகு அதிலிருந்து நீரை இறக்குவதாக சொல்லப்பட்டுள்ளது மேலும் சூரா அரூமில் அத்தியாயம் முப்பது வசனம் நாற்பத்தி எட்டில் நீராவி மாற்றம் மேகமாகி துண்டு துண்டாக சிதறடிக்கப்பட்ட மேகங்களிலிருந்து தரையை நோக்கி நீர் வருகிறது என்பது விவரிக்கப்பட்டுள்ளது நீர் சுழற்சியை பற்றி திருக்குரான் பல இடங்களில் மிக தெளிவாக விவரித்துள்ளது ஏழில் சூரா அத்தியாயம் வசனம் பதினேழில் இருபத்தி ஐந்து வசனங்கள் நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பது

நீர் சுழற்சியை குறித்து மிகவும் தெளிவாக விரிவாக சொல்லியிருக்கிறது இந்த நீர் சுழற்சியை பற்றி பதினாறாம் நூற்றாண்டில்தான் அதாவது ஆயிரத்தி ஐநூற்றி எண்பதில் தான் நாம் அறிய வந்தோம் அப்படி இருக்கும்பொழுது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த விஞ்ஞான உண்மைகளை திருக்குறானில் பதிவு செய்தது யார் மண்ணியலை பற்றி பார்ப்போம் இன்று மண்ணியல் விஞ்ஞானிகள் நாம் வாழ்கின்ற பூமியின் மேல்வட்ட பரப்பு மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது மைல்களுக்குள் அடங்கியதாகும் என்கின்றனர் பூமியின் அடித்தட்டுகள் மிக வெப்பமான திரவ பதத்தில் உள்ளன அதில் உயிர் வாழ்வது முடியாது அங்கிருந்து மேல் நோக்கி போக போக பூமியின் தன்மை கடினமாகிறது இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த தட்டு திடமானது ஆனால் இது மிக மெல்லியது இந்த தட்டின் பருமன் ஒன்றிலிருந்து முப்பது மைல் வரை இருக்கும் ஆகவே இது ஆட்டம் காணக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது ஆகவே நாம் வாழும் இந்த பூமி ஆட்டம் காணக்கூடியது ஆயினும் ஆங்காங்கே ஏற்பட்டுள்ள விந்தை மிகு மடிப்புகள் மலைகளாக எழுந்து நிற்பதால் அப்படி பூமி ஆடுவது தடுக்கப்படுகிறது என்கிறார்கள் சமீபத்தில் மண்ணியல் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே திருக்குறானில் பதிவு செய்யப்பட்டுள்ளது சுரா அன்னபா அத்தியாயம் எழுபத்தி எட்டு வசனங்கள் ஆறு மற்றும் ஏழில் இப்பூமியை நாம் பெரிய விரிப்பாக்கி மலைகளை அவற்றின் மீது முளைகளாக அமைத்துள்ளோம் என பதியப்பட்டுள்ளது இங்கு பயன்படுத்தப்பட்டுள்ள அரபுச்சொல் அவதாத் என்பதாகும் கூடாரம் அமைப்பதற்கு அறையப்படும் முளைகள் இந்த கூடார முளைகள் ஓங்கி அறையப்பட்டு முக்கால் பகுதிக்கு மேல் பூமிக்குள்ளேதான் இருக்கும் ஒரு மிகச் சிறிய பகுதிதான் வெளியே தெரியும் திருக்குறான் இந்த மலைகள் கூடாரத்து முளைகள் போலத்தான் என்கிறது இன்றைய விஞ்ஞானம் மலைகளுக்கு அடிவேர்கள் இருப்பதாக தெரிவிக்கின்றது அவை பூமிக்குள் ஊடுருவி செல்கின்றனமாம் நாம் பூமிக்கு மேலே பார்க்கின்ற பகுதி மிக சிறிய பகுதிதான் கடலில் பார்க்கின்ற பனிப்பாறை போலத்தான் இதுவும் கடலில் மிதக்கின்ற பனிப்பாறை தண்ணீருக்கு மேல் வெறும் சதவிகிதம் தான் உள்ளது சதவிகிதம் அதே போலத்தான் தான் மேல் நாம் பார்க்கின்ற மலைகள் வெறும் சிறிய பகுதிதான் அதன் மிகப்பெரிய பகுதி பூமிக்கு அடியில் மறைந்திருக்கிறது திருக்குரானில் சூரா காசியா அத்தியாயம் எண்பத்தி எட்டு வசனம் பத்தொன்பதிலும் மேலும் சூரா அண்ட் நாசியாத் அத்தியாயம் எழுபத்தி ஒன்பது வசனம் முப்பத்தி இரண்டிலும் பூமியின் மீது மலைகளை நாம் உறுதியாக ஊன்றியுள்ளோம் உள்ளோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்று நாம் இதை ஆராய்கின்ற போது இன்று உலகின் பல பல்கலைக்கழகங்களில் மண்ணியல் ஆய்வு வெளிவந்துள்ளன இந்த ஆய்வுகளுக்கு பிரதானமாக ஏற்கப்பட்டுள்ள வழிகாட்டி நூல் ஒன்று உள்ளது அந்த நூலின் பெயர் தி ஆர் அதாவது பூமி என்று பொருள் பல விஞ்ஞானிகளின் கருத்துக்கள் இந்த நூலில் உள்ளது அதில் ஒருவரின் பெயர் பிராங்க் பிரஸ் ஒரு காலத்தில் ஐக்கிய அமெரிக்காவின் விஞ்ஞான பீடத்தின் தலைவராகவும் அன்றைய அமெரிக்க ஜனாதிபதி ஜிமி கார்டரின் விஞ்ஞான விவகார ஆலோசகராகவும் இருந்தவர் அவருடைய நூலில் மலைகளின் பயன்பாடுகளை குறித்து சொல்லியிருக்கிறார் நிறைய வரைபடங்களும் தந்துள்ளார் மலைகள் ஆழமாக வேரூன்றி நிற்பவை என்பதை படங்கள் மூலம் காட்டியுள்ளார் அவற்றின் வேர் தோற்றத்தில் கூடாரங்களுக்கு அடிக்கப்படும் முளைகளைப் போலவே தோற்றமளிப்பதை தெளிவாக காட்டியுள்ளார் பூமி ஆட்டம் காணுவதை தடுப்பதுதான் மலைகளின் முக்கிய பயன்பாடு என்று அவர் சொல்கிறார் இதே கருத்தைத்தான் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக திருக்குரானில் பதிவு செய்யப்பட்டுள்ளது சூரா அல் அன்பியாவில் அத்தியாயம் இருபத்தி ஒன்று வசனம் முப்பத்தி ஒன்றிலும் அத்தியாயம் பதினாறு உங்களோடு சேர்ந்து அசையாது நிலைப்படுத்தும் பொருட்டு அமைத்துள்ளோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே உங்கள் அசைவோடு சேர்ந்து பூமியும் அசையக்கூடாது என்பதற்காகவே அவற்றின் மீது நாம் மலைகளை உறுதியாக நிலைப்படுத்தினோம் என்று திருக்குறான் ஆயிரத்தி ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லிவிட்டது விஞ்ஞானிகள் சமீபத்தில் கண்டுபிடித்ததை திருக்குறான் ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லிவிட்டது கடலியல் சம்பந்தமாக திருக்குரான் சொல்கிறது சுராம் இருபத்தி ஐந்து வசனம் ஐம்பத்தி மூன்றில் அவன்தான் இரு கடல்களையும் ஒன்று சேர்த்தான் ஒன்று மிக்க இனிமையும் சுவையும் உள்ளது மற்றொன்று உப்பும் கசப்புமானது இவ்விரண்டிற்கும் இடையே வரம்பையும் மீற முடியாத ஒரு தடையையும் ஏற்படுத்தியிருக்கின்றான் இருக்கின்றான் இதே கருத்தை திருக்குறான் ரஹ்மானில் அத்தியாயம் வசனம் மற்றும் இருபதில் நீர்மங்கள் ஒரே கடலில் அருகருகே இருந்தாலும் அவை கலக்க முடியாத ஒரு தடை உண்டு ஆகவே அந்த காலத்தில் திருக்குறான் விரிவுரையாளர்கள் இது என்னவென்று வியப்பில் ஆழ்ந்தார்கள் இரண்டு நீர்மங்கள் சந்திக்கின்றன இரண்டு வகை உண்டு என்று அவர்களுக்கு தெரியும் ஒரு வகை உப்பு இன்னொன்று இனிப்பு ஆனால் இவை சந்திக்கின்ற போதும் இவை கலக்காமல் தடுக்கின்ற அந்த தடுப்பு என்னவென்று அவர்களுக்கு புரியவில்லை சமீபத்தில் விஞ்ஞானம் வளர்ச்சியடைந்த பிறகு ஒரு வகை தண்ணீர் இன்னொரு வகை தண்ணீரோடு கலக்கின்ற பொழுது அதாவது உவர் நீர் நல்ல தண்ணீரோடு கலக்கின்ற பொழுது தன்னுடைய சேர்மத் தன்மைகளை இழந்து அது கலக்கின்ற தண்ணீரின் தன்மையோடு ஒன்றித்து விடுகின்றது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள் இந்த கலக்கல் நடைபெறுகின்ற அந்த குறிப்பிட்ட வட்டத்தை தான் இன்றைய விஞ்ஞானிகள் இடைநிலை ஒருங்கிணை வட்டம் என தெளிவுபடுத்தியுள்ளனர் இதைத்தான் நமக்கு திருக்குரான் பர்சக் என்று சொல்லியிருக்கிறது அதாவது பார்க்க முடியாத தடை யோசித்து பாருங்கள் கடலியல் விஞ்ஞானிகள் சமீபத்தில் கண்டுபிடித்த ஒரு விஷயத்தை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே திருக்குரான் பதிவு செய்துள்ளது உவர் நீரும் நல்ல நீரும் சந்திக்கின்றன ஆனால் அது கலப்பதில்லை ஏனென்றால் பார்க்க முடியாத தடை அதாவது பர்சக் என்று ஒன்று இருக்கின்றது இன்று இதை நாம் நம் கண்களாலேயே பார்க்க முடியும் தென் ஆப்பிரிக்காவில் ஆப்பிரிக்காவின் தென்கோடியில் உள்ள கேப்டவுன் நகரத்தை ஒட்டிய நன்னம்பிக்கை முனை என்று சொல்கிறோமே அந்த இடத்தில் கடலில் இந்த விந்தையை நாமே பார்க்கலாம் உவர் நீரும் நல்ல நீரும் சந்திக்கின்றன அதை தடுக்கின்ற தடுப்பை நாமே பார்க்கலாம் அவை சந்திக்கின்றன ஆனால் கலப்பதில்லை இதே போன்ற ஒன்றை நாம் எகிப்திலும் பார்க்கலாம் நைல் நதி மத்திய தரைக்கடலில் விழுகின்ற பொழுது நல்ல நீர் உவர் நீரில் விழும் பொழுது இன்னொரு சிறந்த உதாரணம் வளைகுடா நீரோட்டம் மெக்சிகோ வளைகுடாவில் ஆரம்பித்து அமெரிக்க கிழக்கு கடலோரம் வழியாக சென்று ஐரோப்பாவின் மேற்கு கடற்கரையை அடைகிறது ஆயிரக்கணக்கான மைல்களை தாண்டி வருகிறது அந்த இடத்தில் கப்பலில் பயணித்தால் ஒரு புறத்தில் இருக்கும் தண்ணீரையும் எடுத்து பார்த்தால் ஒரு புறத்து இனிப்பாகவும் இன்னொன்று உப்பாகவும் இருக்கும் இந்த இரண்டு தண்ணீருக்கும் இடையே உள்ள தட்ப வெப்ப நிலைகளும் மாறுபடும் இப்பொழுது உயிரியலுக்கு வருவோம் திருக்குரான் சூரா அல் அன்பியாவில் அத்தியாயம் இருபத்தி ஒன்று வசனம் முப்பதில் அனைத்தையும் நாம் நீரிலிருந்தே இருந்தே படைத்தோம் அப்படியும் உங்களுக்கு நம்பிக்கை வரவில்லையா கற்பனை செய்து பாருங்கள் பாலைவன பகுதியான அரேபியாவில் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக அனைத்து உயிரினங்களும் நீரினால் உருவானது என்று திருக்குறான் சொல்கிறது இதை யார் நம்பியிருப்பார்கள் மாயாஜால கதை போல இருக்கிறது தண்ணீர் பற்றாக்குறை உள்ள பாலைவன பகுதியான அரேபியாவில் உலகத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களும் தண்ணீரால் உருவானது என்று திருக்குறான் சொல்கிறது இன்று விஞ்ஞானம் வளர்ச்சி அடைந்த பிறகு நமக்கு தெரிய வந்துள்ளது ஒவ்வொரு ஜீவராசியின் மூலக்கூறு என்பது ஒரு உயிரணுதான் அந்த உயிரணுவில் சைட்டோபிளாசம் உள்ளது அதில் எண்பது சதவிகிதம் தண்ணீர் தான் உள்ளது எல்லா உயிரினங்களிலும் ஐம்பதிலிருந்து தொண்ணூறு சதவிகிதம் வரை தண்ணீர் தான் உள்ளது என்று விஞ்ஞானம் சொல்கிறது தண்ணீர் இல்லாமல் எந்த உயிரினத்தாலும் உயிர் வாழ்ந்திட முடியாது யோசித்து பாருங்கள் திருக்குறான் இது குறித்து ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லிவிட்டது எல்லா உயிரினங்களும் தண்ணீரால் உருவாக்கப்பட்டது நீங்கள் அந்த நாத்திகரை கேட்கலாம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இதை திருக்குறானில் யார் சொல்லியிருப்பார்கள் அவர் அமைதியாக இருப்பார் இன்று சாத்தியக்கூறு கோட்பாடு என்றெல்லாம் பேசுகிறார்கள் அதை பற்றி நமக்கும் தெரியும் கோட்பாடு என்றால் என்ன நீங்கள் ஒன்றை யூகிக்கிறீர்கள் என்று வையுங்கள் யூகித்தது சரி என்பதற்கு சாத்தியக்கூறு என்ன உதாரணத்திற்கு நீங்கள் ஒரு காசை சுண்டிவிட்டால் விடுவது ஒன்று பூவாக இருக்கலாம் இல்லை தலையாக இருக்கலாம் இரண்டு சாத்தியக்கூறு உண்டு கண்டிப்பாக தலைதான் விழும் என்று நீங்கள் யூகிப்பதாக வைத்துக் கொள்வோம் நீங்கள் சொன்னது சரி என்பதற்கு இரண்டில் ஒரு அதாவது சதவிகிதம் நீங்கள் இரண்டாவது முறையாக காசை சுண்டி விடுகிறீர்கள் என்று வையுங்கள் நீங்கள் சொன்னது சரி என்பதற்கு இரண்டில் ஒரு பங்கு வாய்ப்பு சதவிகிதம் நீங்கள் இரண்டு முறையும் சரியாக சொல்ல எவ்வளவு வாய்ப்புண்டு நீங்கள் முதல் முறை காசை இரண்டாவது முறை சுண்டிய பொழுதும் இரண்டில் ஒரு பங்கை இரண்டில் ஒரு பங்கால் பெருக்கினால் அதன் பதில் நான்கில் ஒரு பங்காகிவிடும் ஐம்பது சதவிகிதத்தின் ஐம்பது சதவிகிதம் இருபத்தி ஐந்து சதவிகிதம் ஆகிவிடும் இதைத்தான் சாத்தியக்கூறு கோட்பாடு என்கிறார்கள் நீங்கள் மூன்றாவது முறையும் காசை சுண்டிவிட்டால் என்ன விழும் என்று நீங்கள் யூகித்தால் நீங்கள் மூன்று முறையும் சரியாக சொல்வதற்கு வாய்ப்பு இரண்டில் ஒரு பங்கை மூன்று முறை பெருக்கினால் அதற்கு நமக்கு கிடைக்கக்கூடிய விடை எட்டில் ஒரு பங்கு அது எவ்வளவு ஐம்பது சதவீதத்தின் ஐம்பது சதவீதத்தின் ஐம்பது சதவீதம் பனிரெண்டு புள்ளி ஐந்து சதவிகிதம் ஒரு பகடையை உருட்டுங்கள் இதில் வாய்ப்புகள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு என்று உண்டு பகடையை உருட்டினால் ஆறு வாய்ப்புகள் உண்டு பகடையை உருட்டும் பொழுது நீங்கள் யூகிக்கும் எண் விடும் என்பதற்கு எவ்வளவு வாய்ப்புண்டு ஆறில் ஒரு பங்கு இரண்டாவது முறையும் பகடையை வீசிவிட்டு நீங்கள் சொல்வது சரி என்பதற்கு எவ்வளவு வாய்ப்புண்டு ஆறில் ஒரு பங்கை ஆறில் ஒரு பங்கால் பெருக்கினால் முப்பத்தி ஆறில் ஒரு பங்கு இதைத்தான் சாத்தியக்கூறு கோட்பாடு என்று அழைக்கிறார்கள் ஒருவேளை யாராவது திருக்குரானில் பதிவு செய்யப்பட்டுள்ள வசனங்கள் எல்லாம் ஒரு யூகத்தால் வந்தது என்று சொன்னால் சாத்தியக்கூறு கோட்பாட்டை அளவாக வைத்து நாம் திருக்குறானை அணுகி பார்ப்போம் திருக்குறான் சொல்கிறது இந்த பூமியின் வடிவம் உருளை என்று சொல்கிறது நீங்கள் பூமியின் வடிவத்தை பத்து விதமாக யூகிக்கிறீர்கள் என்று வையுங்கள் முக்கோணமாக நீல் சதுரமானதோ ஏழு கோணமோ எண் கோணமோ என்று யூகிக்கக்கூடும் பத்து வித்தியாசமான வடிவத்தை யோசித்து பார்ப்பீர்கள் சிலர் உருண்டை என்பார்கள் சிலர் நீள் உருண்டை என்பார்கள் பத்து வித்தியாசமான வடிவத்தை யூகிக்கலாம் அதில் ஒன்றுதானே சரியாக இருக்க முடியும் அந்த ஒன்று சரியாக இருப்பதற்கு எவ்வளவு வாய்ப்பு உள்ளது பத்தில் ஒரு வடிவத்தை யாராவது யூகித்தால் அது சரியாக இருப்பதற்கு வாய்ப்பு பத்தில் ஒரு பங்கு உள்ளது சந்திரனின் வெளிச்சம் பிரதிபலிப்பு வெளிச்சம் என்று திருக்குறான் சொல்கிறது அது சொந்த வெளிச்சமாகவும் இருக்கலாம் இல்லை இரவல் பிரதிபலிப்பு வெளிச்சமாகவும் இருக்கலாம் இரண்டு விடைகள் உண்டு இதில் ஒன்றை யாராவது யூகித்தால் அவரது விடை சரியாக இருப்பதற்கு வாய்ப்பு இரண்டில் ஒரு பங்கு உண்டு பூமியின் வடிவம் உருண்டை என்று யூகித்து அது சரியாக இருப்பதற்கும் சந்திரனின் வெளிச்சம் பிரதிபலிக்கப்பட்ட வெளிச்சம் தான் என்று யூகித்து அது சரியாக இருப்பதற்கும் எவ்வளவு வாய்ப்புண்டு பத்தில் ஒரு பங்கை இரண்டில் ஒரு பங்கால் பெருக்கினால் இருபதில் ஒரு பங்கு அதாவது ஐந்து சதவிகிதம் இந்த இரண்டு விஷயங்களிலும் ஒருவரது யூகம் சரியாக இருப்பதற்கான வாய்ப்பு ஐந்து சதவிகிதம் உள்ளது எல்லா உயிரினங்களும் தண்ணீரால் உருவானது என்று திருக்குறான் சொல்கிறது ஒரு மனிதன் எதனால் உருவாக்கப்பட்டிருப்பான் என்று நீங்கள் யோசித்தால் ஆயிரக்கணக்கான பொருட்களை நீங்கள் யோசித்து பார்க்கலாம் மண் என்று யோசிக்கலாம் மரம் என்று யோசிக்கலாம் கல் என்று யோசிக்கலாம் தோல் என்று யோசிக்கலாம் எலும்பு என்று யோசிக்கலாம் அலுமினியம் என்று யோசிக்கலாம் ஸ்டீல் என்று யோசிக்கலாம் இரும்பு என்று யோசிக்கலாம் ஆயிரக்கணக்கான பொருட்களை யோசித்து பார்க்கலாம் தண்ணீர் எண்ணெய் இந்த ஆயிரக்கணக்கான பொருட்களில் நீங்கள் எதையாவது யூகித்து அது சரியாக இருக்க வாய்ப்பு ஆயிரத்தில் ஒரு பங்கு உண்டு ஆயிரத்தில் ஒரு பங்கு என்றால் புள்ளி ஒரு சதவிகிதம் ஆயிரத்தில் ஒரு மடங்கு இந்த உலகம் உருண்டை சந்திரனின் வெளிச்சம் பிரதிபலிக்கப்பட்ட வெளிச்சம் எல்லா உயிரினங்களும் தண்ணீரால் உருவாக்கப்பட்டது என்பது எல்லாமே சரியாக இருக்க எவ்வளவு வாய்ப்பு இருக்கிறது பத்தில் ஒரு பங்கை இரண்டில் ஒரு பங்கால் பெருக்கி அதை ஆயிரத்தில் ஒரு பங்கால் பெருக்கினால் அதன் விடை புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து சதவிகிதம் வெறும் இந்த மூன்று விஷயங்களில் மட்டும் ஒருவரின் யூகம் சரியாக இருக்க வாய்ப்பு புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து சதவிகிதம் மட்டும்தான் நான் ஏற்கனவே நிறைய விஞ்ஞான உண்மைகளை சொல்லிவிட்டேன் இன்னும் சொல்ல போகிறேன் சொல்லிக்கொண்டே போவேன் நீங்களே யோசித்து பாருங்கள் புத்திசாலியான பார்வையாளர்கள் அல்லவா நான் சொன்ன அனைத்தையும் ஒருவர் யூகித்து அது சரியாக இருக்க எவ்வளவு வாய்ப்பு பூஜ்ஜியம் 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 ஒன்று எப்பொழுது வரும் என்று எனக்கே தெரியாது இன்றைய விஞ்ஞானமும் கணிதமும் நமக்கு சொல்கின்றது பத்தை ஐம்பது பூஜ்யங்களுக்கு உயர்த்தினால் விடை பூஜ்யம் என்றுதான் வரும் எண் பத்தை எதிர்மறை ஐம்பது பூஜ்யங்களுக்கு நாம் உயர்த்தினால் விடை பூஜ்யம் என்று தான் வரும் திருக்குரான் சூரா அலம்பியா அத்தியாயம் இருபத்தி ஒன்று வசனம் முப்பதில் எல்லா உயிரினங்களும் தண்ணீரால் உருவாக்கப்பட்டது என்று சொல்வதோடு சூரா நூறில் அத்தியாயம் இருபத்தி நான்கு வசனம் நாற்பத்தி ஐந்தில் எல்லா மிருகங்களும் தண்ணீரால் உருவானது என்று வருகிறது மேலும் சூரா ஃபுர்கான் அத்தியாயம் இருபத்தி ஐந்து வசனம் ஐம்பத்தி நான்கில் மேலும் நீரிலிருந்து மனிதனை படைத்தான் என்று வருகிறது நான் சொல்லும் இந்த எல்லா விஞ்ஞான உண்மைகளையும் நீங்கள் சாத்தியக்கூறு கோட்பாடுபடி அணுகி பார்த்தால் யூகிக்கும் தேர்வுகளை யோசித்து பாருங்கள் சில விஞ்ஞான உண்மைகளில் தேர்வுகள் ஆயிரமாக இருக்கலாம் பத்தாயிரமாக இருக்கலாம் சிலது இரண்டாக இருக்கலாம் நூறாக இருக்கலாம் ஐநூறாக இருக்கலாம் நீங்கள் ஐநூறு ஒரு பங்கு ஆயிரத்தில் ஒரு பங்கு பத்தாயிரத்தில் ஒரு பங்கு என்று பெருக்கிக் கொண்டே போனால் உங்களுக்கு கிடைக்கும் கடைசி விடை பூஜ்ஜியமாகத்தான் இருக்கும் தாவரவியலை பார்ப்போம் ஒரு காலத்தில் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் மத்தியில் தான் ஆண் பெண் பால் வேறுபாடு இருந்ததாக அறிந்திருந்தோம் தாவரங்களுக்குள் இந்த வேறுபாடு இருந்ததை நாம் அப்பொழுது அறியவில்லை அதை நாம் ஆண்டுகளுக்கு முன்பாக அறிந்து கொண்டோம் ஆனால் நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லிவிட்டது சூரா தாக அத்தியாயம் இருபது வசனம் ஐம்பத்தி மூன்றில் மேகத்திலிருந்து மழையை பொழிய செய்கிறான் அதன் காரணமாக பற்பல விதமான பொற்பூண்டுகளை ஜோடி ஜோடிகளாக நாம் வெளிப்படுத்துகின்றோம் இணை இணையாக ஜோடி ஜோடியாக என்று சொல்கிறது இங்கு பயன்படுத்தப்பட்ட அரபு சொல் ஜோடியாக அதாவது ஆண் பெண் என்று பொருள் திருக்குறான் சூரா அத்தியாயம் பதிமூன்று வசனம் மூன்றில் சொல்கிறது ஒவ்வொரு கனி வர்க்கத்தின் மரங்களையும் ஆண் பெண் கொண்ட ஜதை ஜதை ஆக்கினான் ஆகவே விலங்குகளும் மனிதர்களும் மட்டுமல்ல தாவரங்களையும் ஜோடி ஜோடியாக ஆண் பெண்ணாக ஆக்கி உள்ளான் என்று அன்றே திருக்குரான் வியாபித்திருக்கிறது மேலும் திருக்குறான் சூரா யாசின் அத்தியாயம் முப்பத்தி ஆறு வசனம் முப்பத்தி ஆறில் மனிதர்களையும் பூமியில் முளைக்கும் பொற்பூண்டுகளையும் ஜோடி ஜோடியாக படைத்து இவர்கள் அறியாத மற்றவைகளையும் படைப்பவன் மிக பரிசுத்தமானவன் ஆகவே மனிதர்கள் விலங்குகள் தாவரங்களுக்கு இடையே மட்டும் இந்த வேறுபாடு இல்லை விஞ்ஞான அற்புதமான மின்சாரத்திலும் கூட ஜோடி அமைப்பு உள்ளது இன்று நாம் மின்சாரம் அணுக்களால் அமைய பெற்றிருப்பதையும் அது நேர்மின் எதிர்மின் தாக்கக்கதிற்குட்பட்டிருப்பதையும் மின் அணு மின் சுமையற்ற அணு போன்ற அம்சங்கள் இருப்பதை பார்க்கிறோம் திருக்குறான் சொல்கிறது அவன் அனைத்தையும் ஜோடிகளாக படைத்திருக்கின்றான் உங்களுக்கு தெரிந்த விஷயங்களையும் உங்கள் அறிவுக்கு எட்டிய விஷயங்களையும் எட்டாத விஷயங்களையும் படைத்திருக்கின்றான் உயிரியலை பற்றி பார்ப்போம் திருக்குரான் சொல்கிறது சூரா அல்ல அத்தியாயம் ஆறு வசனம் முப்பத்தி எட்டில் அது சொல்கிறது அனைத்து விலங்குகளும் விண்ணை சாடும் பறவைகளும் மனிதர்களாகிய உங்களைப் போன்ற உயிருள்ள சமுதாயங்களை அன்றி வேறில்லை என்று திருக்குரானில் குறிப்பிடப்பட்டுள்ளது மனிதர்களைப் போலவே பறவைகளும் விலங்குகளும் கூட சமுதாய கூட்டங்களாகவே வாழ்கின்றன என்று இன்றைய விஞ்ஞானம் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது திருக்குறான் சூரா அன் அத்தியாயம் பதினாறு வசனங்கள் அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒன்பதில் அவனே மரங்களிலும் மனிதர்கள் குடியிருக்கும் பகுதிகளிலும் மலைகளிலும் அதன் கூடுகளை கட்டவும் தனது உணவுகளை தேடிக் கொள்ளவும் தேனிக்கு இறைவன் நியதி செய்திருப்பதோடு அவன் வகுத்து தந்த சீரான வழியில் சென்று கொண்டிருக்கவும் தேனீக்கு கட்டளையிட்டுள்ளான் இதை பார்த்தீர்களேயானால் இங்கு சீரான வழியில் சென்று கொண்டிருக்க தேனீக்கு உத்தரவிட்டோம் என்று சொல்கிறானே அதன் அர்த்தம் என்ன முதன் முதலில் சர் ஃபோன் ஃப்ரெஷ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டில் தேனியின் செயல்பாடு அதன் போக்குவரத்து போன்றவற்றை ஆய்ந்து அதற்காக அதே ஆண்டில் நோபல் பரிசும் பெற்றார் இன்று விஞ்ஞானம் நமக்கு சொல்கிறது ஒரு தேனி ஒரு புது மலரையோ பூஞ்சோலையோ கண்டறிந்துவிட்டால் அங்கு வருவதற்கான வழியை அது உடனே சக தேனிக்கு தெரிவித்துவிடும் அதை தெரிவிக்க அது கையாளும் முறையைத்தான் தேனி நடனம் என்று விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் மேலும் அந்த உழைப்பாளி தேனியின் பாலினத்தை சூரா அன் நஹல் அத்தியாயம் பதினாறு வசனங்கள் அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒன்பதில் குறிப்பிடப்பட்டுள்ளது பெண் பாலினத்தை குறிக்க ஃபஸ்லுக்கி குலி என்ற சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இதற்கு முன்னால் உழைப்பாளி தேனி ஆனிடத்தை சார்ந்தது என்று நம்பி வந்தோம் நான்காம் ஹென்றி என்ற நாடகத்தில் ஷேக்ஸ்பியரும் கூட ஆண் தேனிக்களை பட்டாளமாக இயங்குவதாகவும் அதன் பிறகு மன்னனிடத்தில் தகவல் தருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் இன்றைய விஞ்ஞானம் உழைப்பாளி தேனியானது அல்ல பெண் என்று நமக்கு சொல்கிறது அவை அறிக்கையை சமர்ப்பிப்பது ராஜாவிடத்தில் அல்ல ராணி யோசித்து பாருங்கள் ஒரு உழைப்பாளி தேனி பெண்ணினம் சார்ந்தது என்பதை மிக தெளிவாக திருக்குரான் சொல்லி இருக்கிறது விஞ்ஞானம் இதை சமீபத்தில் கண்டுபிடித்தது திருக்குரான் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லிவிட்டது திருக்குரான் சூரா கபூத் அத்தியாயம் இருபத்தி ஒன்பது வசனம் நாற்பத்தி ஒன்றில் தன்னுடைய பாதுகாவலனாக எல்லாம் வல்ல இறைவனை தவிர மற்றொன்றை ஏற்றுக்கொள்பவர்கள் சிலந்தியைப் போல என்று சொல்லப்பட்டிருக்கிறது சிலந்தி தான் கட்டும் வீட்டை மிக வலுவான ஒரு அரணாக நினைத்துக் கொள்கிறது ஆனால் வசிக்கும் தலங்களிலேயே மிக பலவீனமானது சிலந்தி கூடுதான் இப்படி சொல்லியிருப்பது வெறும் சிலந்தி கூட்டை பலவீனமான ஒன்று என்று குறிப்பிடுவதற்காக மட்டுமல்ல ஒருவன் இறைவனை தவிர வேறு ஒருவரை வணங்கினால் தன்னைச் சுற்றி சிலந்தி கூட்டை கட்டிக் கொள்கிறான் என்று குறிப்பிடவும் சொல்லப்பட்டிருக்கிறது இது பலவீனத்தை குறிப்பிடுவதோடு குடும்ப வாழ்க்கையை பற்றியும் சொல்கிறது பெரும்பாலும் ஒரு பெண் சிலந்தி ஆண் சிலந்தியை கொன்றுவிடுகிறது என்று இன்றைய விஞ்ஞானம் நமக்கு சொல்கிறது அதை விதவை சிலந்தி என்று அழைப்பார்கள் யோசித்துப் பாருங்கள் சிலந்தியின் கூடு பலவீனமானது என்று மட்டும் திருக்குறள் நமக்கு சொல்லவில்லை அதன் குடும்ப வாழ்க்கை முறையை பற்றியும் நமக்கு சொல்லியிருக்கிறது பெரும்பாலும் பெண் சிலந்தியால் கொல்லப்படும் ஆண் சிலந்தி போல நிலைமை ஏற்படும் என்று சொல்லியிருக்கிறது மேலும் திருக்குறான் சூரா அந்நம் அத்தியாயம் இருபத்தி ஏழு வசனங்கள் பதினேழு மற்றும் பதினெட்டில் சுலைமான் அல்லஹி வசல்லம் தன் படையோடு வந்து கொண்டிருந்தாராம் மனிதர்கள் ஜீன்கள் பறவைகள் எல்லாம் அடங்கிய மாபெரும் படை அது அந்த வழியில் பெருமளவில் எறும்புகள் வசிக்கும் புற்றுக்கள் இருந்தனவாம் ஒரு எறும்பு மற்ற எறும்புகளை பார்த்து ஓ எறும்புகளே நீங்கள் மனிதர்களின் பாதையிலிருந்து விலகி உங்கள் வீடுகளுக்குச் செல்லுங்கள் அல்லது சுலைமானின் படை தாங்கள் அறியாமலே உங்களை மிதித்துக் கூடும் என்றதாம் இதை படிப்பவர்கள் இது என்ன இப்படியான நகைச்சுவை கதைகள் நிறைந்த நூல்தான் குரானா எறும்புகள் பேசுகின்றனவா நகைச்சுவை நூலா என்று கேட்கக்கூடும் அது ஒரு பழங்கால புத்தகம் என்று சொல்வார்கள் ஆனால் இன்று விஞ்ஞானம் பெற்றிருக்கும் வளர்ச்சி காரணமாக பூச்சி இனங்களிலேயே மனித வாழ்வியல் முறையோடு ஒப்பிடத்தக்க வாழ்வியல் முறை கொண்டது எறும்பினம்தான் என்று இன்று நமக்கு தெரிய வந்துள்ளது மனிதர்களைப் போன்றே இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் அதனிடத்தில் உண்டு மதிநுட்பம் நிறைந்த ஒரு தொழிலியம் அதனிடத்தில் உண்டு அதில் நிர்வாகிகள் கங்காணிகள் மேற்பார்வையாளர்கள் தொழிலாளிகள் எல்லாம் உண்டு அவை ஒன்றுக்கொன்று பேச்சு மூலமே தகவல்களை பரிமாறிக் கொள்கின்றன அடிக்கடி சந்தித்து பேசிக்கொள்கின்றன நம்மை போல் அவையும் சந்தைகளை அமைத்திருக்கின்றன நாம் பயன்படுத்தும் அநேக சந்தைகள் உண்டு எறும்புகள் அதுபோன்ற சந்தைகளில் பண்டமாற்று செய்யுமாம் எறும்புகளுக்கு தானியங்களை சேகரிக்கும் பழக்கம் உண்டு அந்த தானியம் முளைவிடும் பொழுது அதை உடனே நறுக்கிவிடும் இல்லையெனில் தானியங்கள் கெட்டுப்போய்விடும் என்று அவற்றிற்கு தெரிந்திருக்கிறது அதுபோன்றே மழையில் தானியம் நனைந்துவிட்டால் மழை நின்றதும் தானியங்களை உளர வைக்கும் இல்லையெனில் நனைந்த தானியம் பொழுத்துவிடும் என்பதும் அவற்றிற்கு விளங்கியிருக்கிறது இப்படி மனிதர்களைப் போல பல காரியங்களை செய்யக்கூடியவை அநேக முறை வெயிலில் தானியங்களை தூக்கிக் கொண்டு அலைவதை நாமே பார்த்திருக்கிறோம் எங்கு செல்கின்றன என்று நாம் ஆச்சரியப்பட்டிருக்கலாம் அவை வெயிலில் தானியங்களை உளர வைக்க சென்று கொண்டிருக்கின்றன இப்பொழுது மருத்துவத்தை பார்ப்போம் திருக்குறான் சூரா நெஹல் அத்தியாயம் பதினாறு வசனங்கள் அறுபத்தி எட்டு மற்றும் அறுபத்தி ஒன்பதில் தேனியின் வயிற்றிலிருந்து பல நிறங்களில் ஒரு திரவம் சுரப்பதாகவும் அதில் மனிதனுக்கு நிவாரணம் இருப்பதாகவும் இறைவன் சொல்கிறான் தேன் சுரக்கின்ற இடம் தேனியின் வயிறுதான் என்ற உண்மை நமக்கு இருநூறு அல்லது முன்னூறு வருடங்களுக்கு முன்பாகத்தான் தெரிய வந்தது அதாவது தேன் தேனியின் வயிற்றிலிருந்து எடுக்கப்படுகிறது மேலும் இன்று நமக்கு தேனில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருப்பதும் குறிப்பாக வைட்டமின் கே மற்றும் புருக்டோஸ் உள்ளது மேலும் அதில் மருத்துவ குணமும் கிருமி உண்டு என்று நவீன விஞ்ஞானம் நிரூபித்துள்ளது அதனால்தான் இரண்டாம் உலக யுத்தத்தின் போது காயமடைந்த ரஷ்ய சிப்பாய்கள் தமது காயங்களில் தேனையே தடவியிருக்கிறார்கள் மேலும் மிக விரைவில் புண் ஆறியதோடு தழும்பும் மிக மேலோட்டமாகத்தான் தெரிந்ததாம் அதோடு தேனின் அடர்த்தி புண்களை தீவிரப்படுத்தும் கிருமிகள் நுண்ணுயிர்கள் மற்றும் பூசணம் போன்றவை பாதிக்காமல் தடுத்துவிடுகிறது ஏதாவது ஒரு தாவரத்தில் ஒருவருக்கு ஒவ்வாமை உண்டானால் அந்த தாவரத்தில் இருந்து எடுக்கப்படும் தேனை அவருக்கு நாம் ஊட்டினால் அவருக்கு இருந்த ஒவ்வாமையை நிவர்த்தி செய்ய முடியும் உடற்கூறியரை பற்றி பார்ப்போம் திருக்குறான் அருளப்பட்டு அறுநூறு ஆண்டுகளுக்கு பிறகு வந்தவர் இப்னு நஃபீஸ் என்ற விஞ்ஞான மேதை இரத்த ஓட்டத்தைப் பற்றி உலகிற்கு சொன்னவர் இவர்தான் அதற்கு நானூறு ஆண்டுகளுக்குப் பிறகு அதாவது திருக்குறான் அருளப்பட்ட ஆயிரம் ஆண்டுகளுக்குப் பிறகு வில்லியம் ஹார்வி என்பவர் இதை உலகிற்கு பிரபலப்படுத்தினார் நாம் பள்ளி பாட புத்தகங்களில் படித்திருப்போம் உலகிற்கு ரத்த ஓட்டத்தை பற்றி முதலில் சொன்னவர் வில்லியம் ஹார்வி என்று படித்திருப்போம் ஆனால் உண்மையில் அதற்கு நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இன்னும் சொல்லிவிட்டார் அவருக்கு அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே திருக்குரான் ரத்த ஓட்டத்தை குறித்து சொல்லிவிட்டது இன்று விஞ்ஞானம் வளர்ச்சி அடைந்ததால் நமக்கு தெரிய வந்துள்ளது சுருக்கமாக சொல்கிறேன் நான் முன்னுகின்ற உணவு வயிற்றிற்குள் சென்று வயிற்றில் இருந்து குடலுக்குள் சென்று குடல்கள் வழியாக குடல்களின் இரத்த நாளங்களை அடைந்து அதன் மூலம் ரத்த ஓட்டத்தில் கலந்து விடுகிறது பிறகு பல உறுப்புகளையும் சென்றடைவதாகவும் பெரும்பாலும் ஈரலுக்குள் சென்றுதான் பிறகு இரத்த ஓட்டத்திற்கு வருகிறது பால் சுரப்பிற்கு காரணமான பால் சுரப்பின் ஆளு உள்ளிட்ட எல்லா உறுப்புகளையும் இரத்த ஓட்டம் சென்றடைகிறது விஞ்ஞானத்தால் இன்று சொல்லப்பட்ட ஒரு விஷயம் முன்பே திருக்குறானில் திருக்குறள் சொல்லப்பட்டு அத்தியாயம் பதினாறு வசனம் அறுபத்தி ஆறில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆடு மாடு ஒட்டகம் ஆகிய கால்நடைகளில் படிப்பினை இருப்பதாகவும் அவற்றின் இரத்தத்திற்கும் சாணத்திற்கும் இடையில் அதன் வயிற்றில் இருந்து கலப்பற்ற பாலை உற்பத்தி செய்து நமக்கு புகட்டுவதாகவும் திருக்குரானில் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் இது குறித்து சூரா அத்தியாயம் இருபத்தி மூன்று வசனம் இருபத்தி ஒன்றில் சொல்லப்பட்டிருக்கிறது கால்நடைகளில் படிப்பினை இருப்பதாகவும் அவற்றின் ரத்தத்திற்கும் சாலத்திற்கும் இடையில் அதன் வயிற்றிலிருந்து கலப்பற்ற பாலை உற்பத்தி செய்து நமக்கு புகட்டுவதாகவும் அவற்றின் இறைச்சிகளை நாம் முன்பதோடு வேறு பல தேவைகளுக்கும் அவற்றை பயன்படுத்த முடியும் என்று திருக்குரான் நமக்கு சொல்லியிருக்கிறது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இதையெல்லாம் திருக்குறானில் யாரால் சொல்லியிருக்க முடியும் கருவியல் துறையை பார்ப்போம் திருக்குரானை பின்பற்றும் அரபு முஸ்லிம் மாணவர்களின் ஒரு குழு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக ஆராய்ச்சியில் ஈடுபட்டார்கள் சூரா நேர் அத்தியாயம் பதினாறு வசனம் நாற்பத்தி மூன்று சூரா அன்பியா இருபத்தி ஒன்று அறியாதவற்றை தெரிந்தவர்களிடம் தெளிவு பெற்றுக் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கருத்துக்களிலும் உள்ள குறிப்புகளை ஒன்று திரட்டி பேராசிரியர் மூரிடம் கொடுத்து விளக்கம் கேட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தின் இறுதியிலும் ஆரம்பத்திலும் பேராசிரியர் கீத் மூர் கருவியல் விஞ்ஞானத்தில் அனைத்துலக பிரபல்யம் பெற்ற மிக பெரும் நிபுணர்களில் ஒருவராக இருந்தார் கனடா நாட்டின் டொரோட்டோ பல்கலைக்கழக

திருக்குறானில் அருளப்பட்ட முதல் இரண்டு வசனங்கள் தான் அதுதான் சூரா அலக் அத்தியாயம் தொண்ணூற்றி ஆறு வசனங்கள் ஒன்று மற்றும் இரண்டு சொல்கிறது மனிதனை ஒட்டுகின்ற அட்டை போன்ற ஒன்றில் உருவாக்கிய உம்முடைய இறைவனின் பெயரால் பகர்வீராக போது வீராக முழங்கு வீராக என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதை படித்த பேராசிரியர் கே போர் கரு தனது ஆரம்ப நிலையில் அட்டை போன்ற உருவம் கொண்டதா என்று எனக்கு தெரியாது என்றார் ஆகவே அவர் ஆய்வுக் கூடத்திற்குள் சென்று ஒரு மிக சக்தி வாய்ந்த நுண்ணோக்கியின் உதவியுடன் கருவின் ஆரம்ப நிலையை பார்த்தார் கருவின் ஆரம்ப நிலையை பார்த்துவிட்டு அதை ஒரு அட்டை பூச்சியின் புகைப்படத்தோடு ஒப்பிட்டு பார்த்தார் அவ்விரண்டின் உருவ ஒற்றுமையை பார்த்துவிட்டு ஆச்சரியமடைந்தார் அதற்கு பிறகு கருவியல் சம்பந்தமாக திருக்குறானில் இருந்தும் அதிசகலில் இருந்தும் அவரிடம் எண்பது கேள்விகளுக்கு மேல் கேட்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதின் ஆரம்ப காலகட்டத்தில் முப்பது வருடங்களுக்கு முன்பாக அவர் சொன்னார் இந்த கேள்விகளை முப்பது ஆண்டுகளுக்கு முன்னர் என்னிடம் கேட்டிருந்தால் அதன் ஐம்பது சதவீதத்திற்கு என்னால் ஏனெனில் மருத்துவத்தின் ஒரு கிளையாகிய அண்மையில் முதிர்ச்சி பெற்றதுதான் என்றார் மேலும் அவர் திருக்குறான் ஒரு புனித நூல் என்பதிலோ முகமது நபி அவர்கள் இறைவனுடைய தூதர் என்பதை ஏற்றுக்கொள்வதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்றார் மேலும் திருக்குறான் சொல்கிறது அத்தியாயம் எண்பத்தி ஆறில் வசனங்கள் ஐந்திலிருந்து இருந்து ஏழு வரை எதிலிருந்து படைக்கப்பட்டோம் என்பதை மனிதன் சிந்திக்க மாட்டானா அதை பற்றி அவன் தெரிந்து கொள்ள வேண்டாமா குதித்து வெளிப்படும் ஒரு நீர் மூலமாக அவன் படைக்கப்பட்டான் அந்நீர் முதுகுத்தண்டுக்கும் விலா எலும்புக்கும் இடைப்பட்ட ஒரு இடத்திலிருந்து வெளியாகிறது முதுகெலும்புக்கும் விழா எலும்புக்கும் இடையே உள்ள ஒரு இடத்திலிருந்து உருவாகும் ஒரு துளியை கொண்டு மனிதன் படைக்கப்படுகின்றன என்று கேட்கலாம் ஆனால் இன்று விஞ்ஞானத்தின் முன்னேற்றத்தால் கருவியல் துறையின் முன்னேற்றத்தால் நமக்கு தெரிய வந்துள்ளது மனிதனின் உடலில் கரு உருவாக காரணமான பாகங்கள் அதாவது ஆணின் விரையும் பெண்களிடம் உள்ள சினையும் கருவியல் காலத்தில் அதாவது கர்ப்பப்பையில் குழந்தை இருக்கும் பொழுது அதை தோற்றுவிக்கும் இடமானது சிறுநீரகம் இருக்கும் இடமாகும் முதுகெலும்பிற்கும் பதினோராவது பன்னிரெண்டாவது விழா எலும்பிற்கும் இடையில் பிறகு அது கீழே இறங்குகிறது பெண்களின் சிறைப்பை முதுகெலும்புக்கும் இடுப்பு எலும்புக்கும் உட்பட்ட வட்டத்தில் அமைகிறது ஆண்களுக்கு அது ஒரு இணைப்பு நாளம் மூலம் விரைப்பைக்குள் இறங்குகிறது பிறகு முதிர்ச்சி அடைந்த நிலையிலும் அதாவது சிறையும் விரையும் இறங்கிய நிலையிலும் அதற்கு தேவையான ரத்தத்தையும் நரம்புகளையும் அதே முதுகெலும்புக்கும் பதினோராம் பனிரெண்டாம் விழா எலும்புகளுக்கும் இடைப்பட்ட சிறுநீரக பகுதியில் இருந்தே பெற்றுக் கொள்கிறது அந்த இரத்தம் ஓட்டா என்ற இதய தமிழிலிருந்து வருகிறது நிணநீர் வழிகாலும் அந்த வட்டத்திலேயே அமைய பெற்றுள்ளது அங்கிருந்துதான் நரம்புகளும் உணர்ச்சி நாளங்களும் கிளம்புகின்றன முதுகெலும்புக்கும் பதினோராம் பனிரெண்டாம் விழா எலும்புக்கும் நடுவில் திருக்குறான் சூரா மோமின் அத்தியாயம் இருபத்தி மூன்று வசனம் பதிமூன்றிலும் மேலும் சூராஹாஜ் அத்தியாயம் இருபத்தி இரண்டு வசனம் ஐந்திலும் மனிதனை நாம் நுத்ஃபாவில் இருந்து படைத்தோம் நுத்ஃபா என்பது மிக மிக சிறிய அதாவது இம்மி அளவு நீராகும் மேலும் திருக்குறான் சூரா சஜிதா அதிகாய் முப்பத்தி இரண்டு வசனம் எட்டில் மனிதனை சுலாலாவில் இருந்து படைத்தோம் என்று கூறப்பட்டுள்ளது சுலாலா என்றால் ஒட்டுமொத்த தொகுதியின் மிகச்சிறந்த பகுதி என்று பொருள் இன்றைய விஞ்ஞானம் சொல்கிறது முறை வெளியேறும் இன்றியத்தில் இருந்து ஒரு சமயத்தில் ஒரு சாதாரண மனிதனால் முப்பது கோடி உயிரணுக்களை வெளியேற்ற முடியும் ஆனால் ஒரு சிலையை கருவுற செய்ய முப்பது கோடி உயிரணுக்களில் ஒன்றே ஒன்று போதும் இந்த சிறிய அளவு நுத்வா என்று அழைக்கப்படுகிறது அதுவே சுலாலா என்றும் அழைக்கப்படுகிறது ஒட்டுமொத்த தொகுதியின் மிகச்சிறந்த பகுதி அதாவது ஒரு உயிரணு முப்பது கோடி உயிரணுக்களில் இருந்து ஒரு உயிரணுவை திருக்குறான் சுலாலா என்று குறிப்பிடுகிறது ஒட்டுமொத்த தொகுதியின் மிகச்சிறந்த பகுதி மேலும் திருக்குரான் சூரா இன்சான் அத்தியாயம் எழுபத்தி ஆறு வசனம் இருந்து மனிதனை படைத்ததாக திருக்குரான் சொல்கிறது என்றால் கலக்கப்பட்ட திரவங்கள் என்ற கருத்து வருகிறது இன்றைய விஞ்ஞானம் ஆண் பெண் இருவரிடத்திலிருந்தும் திரவங்கள் தேவை என்கிறது ஆண் இடத்திலிருந்து விந்தும் பெண் இடத்திலிருந்து சிறையும் தேவையா மேலும் பல பாகங்களில் இருந்து சுரக்கும் திரவங்கள் விரைவில் இருந்தும் இந்திரிய நாளங்களில் இருந்தும் மற்றும் யூரேட்டர் நாளங்களில் இருந்தும் சுரக்கும் திரவங்கள் ஒன்றாக கலந்து ஒரு சிசு உருவாக உதவுகின்றன என்று விஞ்ஞானம் சொல்கிறது ஒரு சிறிய அளவு கலக்கப்பட்ட திரவம் என்று திருக்குறள் சொல்கிறது மரபியல் சம்பந்தமாக கருவில் உருவாகும் குழந்தையின் பாலெடுத்தை நிர்ணயிப்பது இருபத்தி மூன்றாவது ஜோடி உயிரணுவே ஆகும் அது எக்ஸ் எக்ஸ் ஆக இருந்தால் பெண் குழந்தையாகவும் எக்ஸ் ஒய் என்றால் ஆண் குழந்தையாகவும் உருவாகும் பால் மாறுபாட்டுக்கு காரணம் ஆண் திரவமாகிய விந்தில் உள்ள ஆகும் என்று இன்றைய விஞ்ஞானம் நமக்கு சொல்கிறது அதாவது விண் அணுவில் உள்ள எக்ஸ் கருத்தரித்தலில் சம்பந்தப்பட்டால் அது பெண் குழந்தையாகவும் ஒய் சம்பந்தப்பட்டால் ஆண் குழந்தையாகவும் உருவாகும் இவையெல்லாம் விஞ்ஞானத்தால் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக கண்டுபிடிக்கப்பட்டது ஆனால் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக திருக்குறானில் சூரா நஜம் அத்தியாயம் ஐம்பத்தி மூன்று வசனங்கள் நாற்பத்தி ஐந்து மற்றும் நாற்பத்தி ஆறில் அவனே மிகச்சிறிய ஒரு நீர்த்துளியில் இருந்து மனிதனை உருவாக்கி பிறகு ஆண் பெண் என்ற பால் வேறுபாட்டையும் ஆக்கினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இங்கு இடம்பெறும் அரபுச்சோல் சிறிய நீர்த்துளி அடுத்து வரும் அரபுச்சோல் தும்னா பீச்சி அடித்து வெளியேற்றப்படுகின்றன என்று அர்த்தம் அதன் பிறகு ஆண் பெண் என்ற பால் வேறுபாட்டை குறிப்பிடுகிறது மேலும் இது சம்பந்தமாக திரு சூரா அல் கியாமா அதிகம் எழுபத்தி ஐந்து வசனங்கள் முப்பத்தி ஏழிலிருந்து முப்பத்தி ஒன்பது வரை ஒரு சிறு துளி வெந்திலிருந்து நாம் மனிதனை படைத்தோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கு ஒரு சிறு துளி விந்து என்று பொருள் அதன் பிறகு அதை அலக்காவாகவும் முதற்காவாகவும் ஆக்கினோம் என்று சொல்கிறான் அதாவது ஆண் பெண் என்ற பால் மாறுபாட்டை கொடுத்தார் ஒரு குழந்தையின் பால் மாறுபாட்டுக்கு காரணம் ஆணினுடைய விந்துதான் என்று திருக்குறான் நமக்கு சொல்கிறது எனது நாடான இந்தியாவில் மக்கள் ஆண் குழந்தைகளை தான் அதிகமாக விரும்புகிறார்கள் அதற்கு காரணமும் அவர்களுக்கே தான் தெரியும் அதிகபட்சமாக ஒரு பெண் பெண் குழந்தையை பெற்றெடுத்தால் அவரது மாமியார் நீ ஏன் ஒரு பெண் குழந்தையை அந்த குறை கூறுவார் ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ அதை நிர்ணயிக்கும் சக்தி அல்லா சுபாவிடம் தான் உள்ளது ஆனால் அந்த மாமியார் யாரையாவது என்றால் மருமகளை குறை கூற கூடாது மாறாக மகனை குறை கூற வேண்டும் ஏனென்றால் திருக்குறானை பொறுத்தவரையிலும் விஞ்ஞானத்தை பொறுத்தவரையிலும் ஒரு குழந்தையின் பால் மாறுபாட்டிற்கு காரணம் ஆந்தானே தவிர பெண் கிடையாது மேலும் திருக்குறான் சூரா சுமர் அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது வசனம் ஆறு சொல்கிறது மனிதனை நாம் அவன் தாயின் கருவறையில் அடுத்தடுத்த மூன்று இருளில் வைத்து படைத்தோம் என்று திருக்குரான் சொல்கிறது வயிற்றிற்கும் கர்ப்ப இடையில் உள்ள இருள் கர்ப்ப அமினோ அமிலத்தை தாங்கிய ஜவு இடையில் உள்ள இருள் மேலும் அமினோ அமில பைக்குள் நிலவும் இருள் என்று பேராசிரியர் கீத் மோர் இதை மூன்று வகையாக பிரித்தார் அன்று கருவியலில் யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் குழந்தை மூன்று வகையான இருளில் பாதுகாக்கப்படுகிறது திருக்குறான் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லிவிட்டது மேலும் திருக்குறான் கருவியலின் பல நிலைகளை மிக தெளிவாகவும் விரிவாகவும் சொல்லியிருக்கிறது சூரா முகமின் அதிகாயம் இருபத்தி மூன்று வசனங்கள் பனிரெண்டில் இருந்து பதினான்கு வரை திருக்குறான் சொல்கிறது மிகவும் ஒரு அற்பத்துளி திரவத்தில் இருந்து மனித படைப்பை துவக்கி அடுத்து அவனை ஒரு கராரே மக்கீன் பாதுகாப்பான இடத்தில் வைத்தோம் அடுத்து அட்டை பூச்சி போன்ற அலகாவாகவும் அதைத் தொடர்ந்து மெல்லப்பட்ட சிறு இறைச்சி துண்டின் தோற்றத்தில் முதுகாவாகவும் பிறகு இசாமா எலும்புகளாகவும் அமைத்து பிறகு லஹம் தசையால் போற்றினோம் என்கிறான் எல்லாம் வல்ல அல்லாவுக்கே மகத்துவம் உரித்தாகுக இந்த மூன்று வசனங்கள் கருவியலின் பல நிலைகளை மிக தெளிவாக விவரமாக விவரிக்கின்றன நான் ஏற்கனவே சொன்னது போல நுட்பா என்ற துளியில் உருவாக்கத்தை துவக்கி அதை கராரே மக்கியின் பாதுகாப்பான இடத்தில் வைத்ததாகவும் அந்த வசனங்கள் சொல்கின்றன இன்றைய விஞ்ஞானம் கருப்பையில் இருக்கின்ற சிசு பின்புறத்தில் உள்ள முதுகெலும்பு மற்றும் அதையொட்டிய தசைகளாலும் முன்புறத்தில் வயிற்றாலும் அதற்குள்ளே உள்ள கருப்பையாலும் அதை அடுத்துள்ள அமினோ அமில ஜவ்வு பையாலும் பாதுகாக்கப்படுகின்றது என்று நிரூபித்துள்ளது அதன் பிறகு அட்டை போன்ற அதாவது அலக்கா தோற்றத்தில் அந்த சிசு உருவாவதாக திருக்குறான் சொல்கிறது அலக்கா சொல்லுக்கு மூன்று அர்த்தங்கள் உண்டு நான் ஏற்கனவே சொன்னது போல அட்டை பூச்சி போன்ற தோற்றம் கொண்டது என்ற அர்த்தம் உண்டு அதன் பிறகு ஒட்டி கொள்கின்ற என்ற பொருளும் உண்டு கரு துவக்கத்தில் கருப்பை சுவரில் ஒட்டி தானே இருக்கின்றது மூன்றாவது பொருள் உறைந்த ரத்த கட்டி என்பது கருவின் துவக்க கட்டத்தில் கருவிற்குள் ரத்த ஓட்டம் இருக்காது ஆகவே உறைந்த கட்டியை போன்ற தோற்றம் அளிக்கும் என்று இன்றைய விஞ்ஞானம் சொல்கிறது சிந்தித்து பாருங்கள் அலக்கா என்ற அந்த சொல்லுக்குரிய மூன்று அர்த்தங்களை

பிறகு எலும்புகளை எல்லாம் போர்த்தினோம் தொடர்ந்து திருக்குறான் படைப்பவர்களில் எல்லாம் சிறந்தவன் எவனோ அவனுக்கே மகத்துவம் என்று கூறுகிறது இன்றைய விஞ்ஞானம் கருவாக்கத்தின் இந்த கட்டம் வரை கரு நிலையின் முன்னேற்றமானது இப்படித்தான் இருக்கும் அது மீனாக இருந்தாலும் சரி முயலாக இருந்தாலும் சரி வேறு எந்த மிருகமாக இருந்தாலும் சரி இந்த கட்டத்திற்கு பிறகுதான் வேறுபாடுகள் வரும் மனிதனை பொறுத்தவரையில் முதலில் தலை வரும் பிறகு கால்கள் பாதங்கள் அதனால் தான் திருக்குறான் பிறகு அவன் ஒரு புது படைப்பை படைத்தான் என்கிறது படைப்பவர்களில் எல்லாம் ஒரு சிறு துளி வெந்திலிருந்து உருவாக்கினோம் அதிலிருந்து அலக்காவாகவும் முதல்காவாகவும் மாற்றி உருவாக்கப்பட்ட உருவாக்கப்படாத தசைகளிலிருந்து உங்களை படைத்தோம் பேராசிரியர் மார்ஷல் ஜான்சனிடம் இந்த வசனத்தை குறித்து கருத்து கேட்டபொழுது மனித உருவாக்கத்தின் இந்த கட்டத்தில் சில உறுப்புகள் உருவாக்கப்பட்டுவிட்டன சில உறுப்புகள் உருவாக்கப்படவில்லை சில உயிரணுக்கள் வேறுபாடு உள்ளதாகவும் சில உயிரணுக்கள் வேறுபாடு இல்லாததாகவும் காணப்படும் இந்த கட்டத்தில் நான் படைப்பு முழுமையாகிவிட்டது என்று சொன்னால் பிழையாகிவிடும் ஏனென்றால் படைப்பு இன்னும் முழுமை அடையவில்லை முழுமை அடையவில்லை என்று நான் சொன்னாலும் அதுவும் பிழைதான் ஆகவே திருக்குரான் இதை வர்ணிப்பது போல உருவாக்கப்பட்ட உருவாக்கப்படாத வேறுபடும் உயிரணுக்கள் வேறுபடாத உயிரணுக்கள் என்ற வர்ணனை தான் சரி என்று அவர் சொன்னார் மேலும் பேராசிரியர் கீத்மூர் சொன்னார் திருக்குறானில் தரப்பட்டுள்ள கட்டங்கள் அதாவது அலகா முத இவை அனைத்தும் கருவின் தோற்றத்தை அடிப்படையாக கொண்டது என்றார் திருக்குறானில் நவீன விஞ்ஞானத்தை விட இந்த கட்டங்கள் சிறப்பாக வர்ணிக்கப்பட்டதாக அவர் சொல்கிறார் விஞ்ஞானத்தில் நிலை ஒன்று இரண்டு மூன்று என்றெல்லாம் சொல்வார்கள் இது மனிதர்களை குழப்பக்கூடும் இந்த கட்டங்களை அமைப்பையும் தோற்றத்தையும் அடிப்படையாக கொண்டு திருக்குரானில் சொல்லப்பட்டிருப்பது விஞ்ஞானத்தை விட சுலபமானது சிறப்பானது முப்பது நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த விஷயங்கள் திருக்குரானில் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லப்பட்டுவிட்டது நேரமின்மை காரணமாக நான் விரிவாக பேச முடியாது திருக்குறானில் இடம்பெற்றிருக்கும் இன்னும் இரண்டு விஞ்ஞான உண்மைகளை உங்களுக்கு சொல்கிறேன் திருக்குரான் சுரல் கியாமாவில் அத்தியாயம் எழுபத்தி ஐந்து வசனங்கள் மூன்று மற்றும் நான்கில் போய் புதைக்கப்பட்ட ஒரு மனிதன் அவனுடைய எலும்புகள் சிதைந்து மண்ணோடு மண்ணாகிவிட்ட பிறகு அவனுடைய எலும்புகளை எவ்வாறு ஒன்று திரட்டி நியாயத்தீர்ப்பு நாளன்று மறுபடியும் எப்படி கொண்டு வர முடியும் என்ற நிராகரிப்பாளரின் கேள்விக்கு படைப்பாளன் என்ன பதில் சொல்கிறான் அதற்கு படைப்பாளரின் பதில் அவன் எலும்புகளை மட்டும் ஒன்று திரட்டவில்லை நாமோ அவனுடைய விரல்களின் நுனியை கூட மிக துல்லியமாக அமைப்பதற்கு ஆற்றல் பெற்றுள்ளோம் நுனியை கூட என்னால் துல்லியமாக அமைக்க முடியும் என்பதற்கு என்ன அர்த்தம் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பதில் விரல் ரேகையை பதிவு செய்கின்ற நுட்பத்தை முதன்முதலாக கண்டறிந்து இந்த உலகிற்கு சொன்னார் எந்த இரண்டு மனிதர்களது விரல் ரேகையும் ஒன்று போல் இருக்கவே இருக்காது கோடிக்கணக்கான மனிதர்களில் கூட ஒரே வடிவத்தை கொண்ட இரண்டை நீங்கள் பார்க்கவே முடியாது என்று அவர் சொன்னார் ஒவ்வொரு மனிதனுக்கும் வெவ்வேறு விரல் ரேகைகள் இருக்கும் ஒரே வடிவத்தை கொண்டதாக இருக்காது என்று காவல்துறையினர் இவர்கள் எல்லோரும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க விரல் ரேகையை தான் பயன்படுத்துகிறார்கள் மனிதர்களை அடையாளம் காட்ட யோசித்து பாருங்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பதில் சர் பிரான்சிஸ் கோல்டால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்று திருக்குறானில் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இடம் விட்டது உங்கள் எலும்புகளை மட்டுமல்ல அதை விட்டு விடுங்கள் உங்கள் விரல் நுனிகளை கூட என்னால் மறுபடியும் அமைக்க முடியும் என்று படைப்பாளன் சொல்கிறான் நான் என் சொற்பொழிவை முடிப்பதற்கு முன் திருக்குறானில் இடம்பெற்றுள்ள இன்னொரு விஞ்ஞான உண்மையை சொல்ல விரும்புகிறேன் தகட தகட ஷான் என்று ஒரு பேராசிரியர் இருக்கிறார் அவர் தாய்லாந்து நாட்டை சேர்ந்தவர் அவர் வலி உணர்ச்சியை குறித்து ஆராய்ச்சி செய்வதில் அதிக நேரத்தை செலவழித்தார் இதற்கு முன்பாக வலியை உணர்வதற்கு மூளைதான் காரணம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருந்தோம் அதன் பிறகு மருத்துவர்களுக்கு தோலில் உள்ள சில வலி உணர்வுகள் தான் வலியை நாம் உணர காரணம் என்று தெரிய வந்தது அதனால் தான் தீக்காயம் அடைந்த யாராவது ஒரு நோயாளி மருத்துவரிடம் வரும்பொழுது அந்த மருத்துவர் ஒரு ஊசியை எடுத்து தீக்காயம் பட்ட இடத்தை குத்தி பார்ப்பார் நோயாளி வலியை உணர்ந்தால் மருத்துவருக்கு சந்தோஷம் வலி உணர்வுகளுக்கு ஒன்றும் இது மேலோட்டமான தீக்காயம் தான் நோயாளி வலியை உணரவில்லை என்றால் மருத்துவர் சோகமாகி விடுவார் வலி உணர்வுகள் அழிந்து விட்டன அது ஆழமான காயம் என்பதால் பேராசிரியர் ஷான் திருக்குரான் வசனத்தின் மொழிபெயர்ப்பை படித்தார் அது குறித்து அவரிடம் கருத்து கேட்கப்பட்டது திருக்குரான் சூரா அத்தியாயம் நான்கு வசனம் ஐம்பத்தி ஆறில் எவர்கள் நம் சான்றுகளை மறுக்கின்றார்களோ அவர்களை நிச்சயம் நாம் நரகில் வீசி எறிவோம் அவர்களுடைய உடல் தோல்கள் கருகிவிடும் போதெல்லாம் வேறு தோல்களை அவர்களுக்கு மாற்றிக்கொண்டே இருப்போம் வேதனையை அவர்கள் நன்கு சுவைத்துக் கொண்டே இருப்பதற்காக திருக்குறானில் அவர்களது தோல்கள் கருகிய பிறகு அவர்களுக்கு புது தோல்கள் கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கு வலியை உணரக்கூடிய வலி உணர்வுகள் தோலில் உண்டு என்பதுதானே அர்த்தம் திருக்குறான் சொல்கிறது எவர்கள் நம் சான்றுகளை மறுக்கின்றார்களோ அவர்களை நிச்சயம் நரகில் வீசி எறிவோம் அவர்களுடைய உடல் தோல்கள் கருகிவிடும் போதெல்லாம் வேறு தோல்களை அவர்களுக்கு மாற்றிக்கொண்டே இருப்போம் வேதனையை அவர்கள் நன்றி சுவைத்துக் கொண்டே இருப்பதற்காக நம் அனைவருக்கும் ஹிட்லரை தெரியும் இந்த உலகத்தின் மிகப்பெரிய பயங்கரவாதி அவர்தான் அறுபது லட்சம் யூதர்களை அவர் கொன்றார் என்று வரலாறு சொல்கிறது அறுபது லட்சம் யூதர்களை அவர் எரித்தே கொன்றார் என்று வரலாறு சொல்கிறது இன்று ஹிட்லரை கைது செய்தால் அவருக்கு என்ன தண்டனை கொடுப்பீர்கள் என்ன தண்டனை ஒரு வேளை எரிக்கலாம் அது நியாயமாகுமா அதனால் ஒரு தான் ஈடு செய்ய முடியும் மீதமுள்ள ஐம்பத்தி ஒன்பது லட்சத்து தொன்னூற்றி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மரணங்களுக்கு என்ன பதில் என்ன செய்ய போகிறோம் திருக்குறானில் அல்லா சொல்கிறான் எவர்கள் நம் சான்றுகளை மறுக்கின்றார்களோ அவர்களை நிச்சயம் நரகில் வீசி எறிவோம் அவர்களுடைய உடல் தோல்கள் கருகி விடும் போதெல்லாம் வேறு தோல்களை அவர்களுக்கு மாற்றிக்கொண்டே இருப்போம் வேதனையை அவர்கள் நன்கு கொண்டே இருப்பதற்காக ஹிட்லரை பத்து லட்சம் முறை தீயில் எறிய விடலாம் அறுபது லட்சம் முறை தீயில் எறிய விடலாம் ஆனால் இந்த உலகத்தில் அது முடியாது திருக்குரானின் இந்த அற்புதமான வசனம் பேராசிரியர் தருட தரட ஷானிடம் காண்பிக்கப்பட்டபோது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக வந்த ஒரு புத்தகத்தில் வலி உணர்வுகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது என்பதை அவரால் நம்ப முடியவில்லை பிறகு பேராசிரியர் கீர்த்மூர் போன்ற மற்ற விஞ்ஞானிகளுடன் ஆலோசனை செய்த பிறகு மொழிபெயர்ப்பை படித்த பிறகு அதன் விளைவாக ரியாதில் நடந்த எட்டாவது மருத்துவ மாநாட்டில் அனைவரின் முன்பாக அவர் சொன்னார் முகமது ரசூல் அல்லாவை தவிர வேறு இல்லை முகமது நபி அவர்கள் அல்லாவின் இறை தூதர் என்று சாட்சி பகிர்ந்தார் மறுபடியும் நம் நாத்திக நண்பரிடம் வந்து ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இவை அனைத்தையும் திருக்குறானில் யாரால் சொல்லியிருக்க முடியும் என்ற கேள்வியை கேட்போம் அந்த நாத்திகரிடத்திலிருந்து வரக்கூடிய பதில் என்னவாக இருக்கும் படைப்பாளன் தயாரிப்பாளன் கண்டுபிடிப்பாளன் உற்பத்தியாளன் செய்தவன் இந்த படைப்பாளன் இந்த உற்பத்தியாளன் இந்த தயாரிப்பாளன் இந்த கண்டுபிடிப்பாளனை முஸ்லிம்களான நாங்கள் அல்லா என்கிறோம் அவனை இறைவன் என்கிறோம் ஆகவே உதவியோடு விஞ்ஞான பூர்வமாக அல்லா இருப்பதை நம்மால் நிரூபித்திட முடியும் திருக்குற வைத்து மட்டும்தான் இதை நிரூபித்திட முடியும் ஏனென்றால் இன்றைய விஞ்ஞானம் அந்த அளவுக்கு வளரவில்லை எல்லாவற்றையும் நிரூபிக்க முடியாது ஏனென்றால் திருக்குறானில் இருக்கும் அநேக விஷயங்களை விஞ்ஞானம் இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை அதனால் நிரூபிக்க முடியாது ஆனால் திருக்குறானின் ஒரு வசனம் கூட விஞ்ஞானத்திற்கு முரணானது அல்ல ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் பெரும் வேதியியல் விற்பனரும் நோபல் பரிசு பெற்றவரும் ஆவார் அவர் சொன்னார் மதம் இல்லாத விஞ்ஞானம் நொண்டி விஞ்ஞானம் இல்லாத மதம் குருடு என்று அவர் சொன்னார் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறேன் திருக்குறான் என்பது ஒரு விஞ்ஞான நூலே அல்ல அது ஒரு மெய்ஞான நூல் அந்த மெய்ஞானத்தை வெளிப்படுத்தும் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆயத்துக்களை அடையாளங்களை தன்னுள் பொதிந்து வைத்துள்ள ஒரு மகத்தான நூல் திருக்குரான் திருக்குறானில் ஆறாயிரம் அத்தாட்சிகள் உள்ளன அதாவது ஆறாயிரம் ஆயத்துகள் உள்ளன அந்த ஆறாயிரம் ஆயத்துகளில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டு விஞ்ஞானத்தை குறித்து பேசுகின்றன விஞ்ஞானத்தின் உதவியோடு திருக்குறான் இறைவனின் வார்த்தைகள் என்று நான் நிரூபிக்க முயற்சி செய்யவில்லை ஏனென்றால் என்னை பொறுத்த வகையில் விஞ்ஞானம் முழுமையானது அல்ல அது முடிவானதும் அல்ல என்னை பொறுத்த வகையில் திருக்குறான் தான் எனது அளவுகோல் நான் நாத்திகர்களின் அளவுகோலை பயன்படுத்தி முஸ்லிம் அல்லாதவர்களின் அளவுகோலை பயன்படுத்தி ஏனென்றால் அவர்களுக்கு விஞ்ஞானம் முழுமையானது அவர்களது கோலான விஞ்ஞானத்தை பயன்படுத்தி அதை என்னுடைய அளவுகோலான திருக்குறானுடன் ஒப்பிட்டு பார்த்து உங்களுக்கு இன்று நேற்று தெரிய வந்த விஷயங்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக திருக்குறானில் சொல்லப்பட்டு விட்டது என்று நிரூபித்திருக்கிறேன் என்னை பொறுத்தவரையில் திருக்குறான் தான் முழுமையானது விஞ்ஞானம் அல்ல அவர்களுடைய அளவுகோலை பயன்படுத்தி என்னுடைய அளவுகோலுடன் ஒப்பிட்டு பார்க்கிறேன் ஆகவே திருக்குறானின் உதவியோடு விஞ்ஞான பூர்வமாக அல்லா சுபான சிந்திப்பவர்களும் விஞ்ஞான பூர்வமாக சிந்திப்பவர்களும் எனது பிறகு பழைப்பாளன் ஒருவன் இருக்கின்றான் என்பதை நம்பித்தான் வேண்டும் கண்டுபிடிப்பாளன் தயாரிப்பாளன் உற்பத்தியாளன் அவனை நாங்கள் அரபு மொழியில் அல்லாஹ் என்று அழைக்கிறோம் இந்த காரணத்தினால்தான் பிரசித்தி பெற்ற தத்துவ மேதை பிரான்சிஸ் பீக்கன் சொன்னார் அரைகுறை விஞ்ஞான அறிவு ஒருவனை நாத்திகனாக்கும் ஆனால் விஞ்ஞானத்தில் ஆழ்ந்த புலமை உள்ள ஒருவன் இறை நம்பிக்கையாளராகத்தான் இருப்பான் என்றார் அதனால் இன்று கூட விஞ்ஞானிகள் கடவுளை மறுத்து பேசுவதில்லை கடவுளின் பெயரால் கற்பனை அபத்தங்களை சாடுகிறார்கள் திருக்குறான் வசனத்தின் ஒரு மொழிபெயர்ப்பை கூறி எனது சொற்பொழிவை நான் முடித்துக் கொள்ள விரும்புகிறேன் சூரா அத்தியாயம் நாற்பத்தி ஒன்று வசனம் ஐம்பத்தி மூன்று அது சொல்கிறது நிச்சயமாக இந்த வேதம் உண்மைதான் என்று அவர்களுக்கு தெளிவாகும் பொருட்டு நம்முடைய அத்தாட்சிகளை பல பாகங்களிலும் காண்பிப்பதுடன் அவர்களுக்குள்ளாகவும் அதிசீக்கிரத்தில் நாம் காண்பிப்போம் என்கிறான் ஒவ்வொரு மனிதனுக்கும் சரியான ஆதாரங்களை காட்டுகின்ற பொறுப்பினை அவனே ஏற்றுக்கொள்கிறான் அவ் உண்மையை அவர்கள் தெரிந்து கொள்ளும் முறை அதை செய்வேன் என்கிறான் என் மகன் கூறிய அதே வாசகத்தை கூறி என் பேச்சை முடித்துக் கொள்கிறேன் நோ காட் நோ பீஸ் நோ காட் நோ பீஸ் ஆங்கிலத்தில் நோ என்றால் இல்லை என்று பொருள் ஆகவே இறைவன் இல்லை எனில் கண்டிப்பாக அமைதியும் இராது ஆங்கிலத்தில் கே டபிள்யூ நோ என்றால் தெரிந்து கொள்ளுங்கள் என்று பொருள் இறைவனை தெரிந்து கொண்டால் அமைதியை அறிந்து கொள்ளலாம் அகமதுல நன்றி டாக்டர் ஜாகி நாயக் அவர்களை நீங்கள் எவ்வளவு நேரமாக சிறப்பான பாராட்டத்தக்க சொற்பொழி வாற்றினீர்கள் உங்களின் வரவை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள நாங்கள் விரும்புவதால் நேரத்தை கருத்தில் கொண்டு இந்த தலைப்புக்கு சம்பந்தப்பட்ட அதாவது எழுத்து மூலமாக வந்துள்ள கேள்விகளுக்கு பதிலளிக்கும்படி வேண்டுகிறேன் இப்போது எழுத்து மூலமாக வந்துள்ள கேள்வியை நான் வாசிக்கிறேன் சஞ்சீவ சேனசிங்க பாராளுமன்ற உறுப்பினர் கடவுள் மனிதனை ஒரு தனித்தன்மையில் படைத்துள்ளான் என்று சொல்லப்படுகிறது ஆனால் இன்று மனிதன் குளோனிங் மூலம் பல உயிர்வாழ் வாழ் இனங்களை படைக்க தொடங்கிவிட்டானே இது கடவுள் கோட்பாட்டிற்கு முரண்பாடாக இல்லையா டாக்டர் சாகித் நாயக் அவர்களே இந்த கேள்வி பதில் நேரத்தை துவங்கும் முன் பார்வையாளர்கள் அனைவரும் ஒலிவாங்கி மூலம் கேள்வி கேட்பதையே நான் விரும்புகிறேன் நிகழ்ச்சியின் அமைப்பாளர்கள் ஒலிவாங்கி வைத்திருக்கிறார்கள் என்று நம்புகிறேன் இருக்கிறது டாக்டர் அரங்கு முழுவதும் ஒலிவாங்கிகள் உள்ளன ஆனால் இந்த கேள்விக்கு நான் முதலில் பதில் அளித்து விடுகிறேன் அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் என்பதால் ஆனால் அதற்கு முன்பாக கேள்வி பதில் அமர்வுக்கான ஒழுங்கை விதிமுறைகளை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் உங்கள் கேள்விகளை தயவு செய்து சுருக்கமாக கேளுங்கள் ஒன்று அல்லது இரண்டு வரிகளில் கேளுங்கள் அதற்கு அதிகமானால் சொற்பொழிவாகிவிடும் தயவு செய்து ஒரு நேரத்தில் ஒரு கேள்வியை கேளுங்கள் தயவு செய்து உங்கள் பெயரையும் உங்கள் தொழிலையும் குறிப்பிடுங்கள் அப்பொழுதுதான் எனக்கு பதில் கூற சுலபமாக இருக்கும் நான்காவது முஸ்லிம் அல்லாத சகோதர சகோதரிகளுக்கு கேள்வி கேட்க முதல் வாய்ப்பை கொடுங்கள் அவர்கள் நம் விருந்தினர்கள் என்னைப் பொறுத்தவரை அவர்கள் தான் முக்கிய விருந்தினர்கள் ஆகவே முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு கேள்வி கேட்க முதல் வாய்ப்பை கொடுங்கள் ஒரு கேள்வி ஆண்கள் தரப்பில் ஒரு கேள்வி பெண்கள் தரப்பில் இருந்தும் வரட்டும் ஒலிவாங்கிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன அதன் பின் ஒவ்வொருவராக வரிசையில் நில்லுங்கள் ஒரு நேரத்தில் ஒரு கேள்வியை மட்டும் கேளுங்கள் ஒரு கேள்வி அதிகமாக இருந்தால் மீண்டும் வரிசையில் போய் நில்லுங்கள் ஒரு கேள்வி பெண்கள் தரப்பிலிருந்து வரட்டும் ஒரு கேள்வி ஆண்கள் தரப்பிலிருந்து இருந்து வரட்டும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு கேள்வி கேட்க முதல் வாய்ப்பு தரப்படும் ஆகவே முஸ்லிம் அல்லாத சகோதர சகோதரிகளை கேள்வி கேட்க உற்சாகப்படுத்துகிறேன் உங்கள் கேள்விகளை சுருக்கமாக கேளுங்கள் ஒன்று அல்லது இரண்டு வரிகளில் கேளுங்கள் உங்களுடைய பெயரையும் உங்கள் தொழிலையும் குறிப்பிடுங்கள் அமைதியாக ஒலிவாங்களுக்கு பின்னால் வந்து வரிசையில் நில்லுங்கள் அரங்கம் முழுவதும் ஒலிவாங்கிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன ஆகவே முன்னால் வந்து வரிசையில் நில்லுங்கள் நீங்கள் அமைதியாக வரிசையில் வந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் நான் முதல் கேள்விக்கு பதில் அளித்து விடுகிறேன் இந்த கேள்வியை கேட்டிருப்பவர் சஞ்சீவ் சேனா சிங் அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் உயிரினங்களை படைப்பதென்பது என்பது இறைவனுடைய தனிப்பட்ட சக்தி என்றுதான் நம்பப்படுகிறது அப்படி இருக்க மூலமாக மனிதன் உயிரினங்களை துவங்கிவிட்டானே படைக்கும் சக்தியை இறைவனிடமிருந்து மனிதன் எடுத்துக்கொண்டா நாடாளுமன்ற உறுப்பினர் கேட்டிருக்கும் இந்த கேள்வி என்னவென்றால் ஒரு தனிப்பட்ட குணாதிசயத்துடன் மனிதனை இறைவன் படைக்கின்றான் ஆனால் மனிதனே மூலம் மனிதனை படைக்கின்றானே இது எப்படி சாத்தியம் இது எப்படி நடக்கிறது மனிதர்கள் இறைவன் ஸ்தானத்தை விட்டார்களா என்று கேட்கிறார் இந்த கேள்விக்கான பதில் சூராத்தூரில் உள்ளது குரானில் அத்தியாயம் ஐம்பத்தி இரண்டு வசனம் முப்பத்தி ஐந்தில் ஒன்று எதையும் படைக்க முடியுமா என்று கேட்டால் முடியாது அரபு சொல்லாகிய இந்த மூன்று அர்த்தங்கள் உள்ளது ஒன்று ஒன்றுமில்லா சூன்யத்தில் இருந்து மற்றொன்றை படைப்பது இரண்டாவது படைத்த ஒன்றிலிருந்து மற்றொன்றை படைப்பது மூன்றாவது ஒன்றை திட்டமிட்டு அதன்படி ஒன்றை செம்மையாக சமைப்பது எல்லாம் வல்ல இறைவனால் மட்டும் தான் ஒன்றுமில்லா சூன்யத்தில் இருந்து ஒன்றை படைக்க முடியும் மனிதனால் அது முடியாது குளோனிங்கில் என்ன செய்கிறார்கள் உயிரணுக்களை எடுக்கிறார்கள் ஜீவனோடு இருக்கும் உயிரணுவை அவர்கள் எடுக்கிறார்கள் அது இறைவனால் கொடுக்கப்பட்டது பெண்ணிடமிருந்து ஒரு உயிரணுவை எடுக்கிறார்கள் அதை வைத்து குளோனிங் மூலமாக மனிதர்களை உருவாக்கிட முயற்சிக்கிறார்கள் இதுவரை மனிதர்கள் குளோன் செய்யப்படவில்லை டாலி என்கிற செம்மறி ஆட்டை குளோனிங் மூலம் உருவாக்கி இருக்கிறார்கள் நாளை அவர்கள் மனிதர்களை குளோன் செய்தால் கூட அது திருக்குறானை தவறு என்று நிரூபிக்காது குளோன் செய்ய முடியும் முடியாது என்ற திருக்குறானில் எங்கும் கூறப்படவில்லை சூனியத்தில் இருந்து முடியுமா என்பதை திருக்குறான் விடுத்திருக்கும் சவால் ஒரு மிருகத்திடமிருந்தோ மனிதனிடம் இருந்தோ ஜீவன் உள்ள உயிர் அணுவை எடுக்கும் பொழுது அந்த உயிரணுவில் இருக்கும் உயிர் இறைவன் கொடுத்தது ஆகவே படைக்கப்பட்ட ஒன்றிலிருந்து மற்றொன்று படைக்கப்படுகிறது எப்படி ஒரு தற்று வேலை செய்பவன் பலகையை எடுத்து மேஜை நாற்காலிகளை செய்கிறானோ அது போல அதே போல் க்ளோனிங்கில் உயிரினங்கள் எடுக்கப்படுகின்றன அதில் இருக்கும் உயிர் எல்லாம் வல்ல இரவினால் கொடுக்கப்பட்டது இதில் பெரிதாக ஒன்றும் இல்லை சூனியத்தில் இருந்து மற்றொன்றை படைப்பது உண்மையான சவால் திருக்குரான் ஒரு சவாலை விடுக்கிறது சூரா ஹஜில் அத்தியாயம் இருபத்தி இரண்டு வசனங்கள் எழுபத்தி இரண்டில் இருந்து எழுவ கேட்டு வரை அதில் அல்லாஹை விடுத்து நீங்கள் எந்த தெய்வங்களை அழைக்கின்றீர்களோ எல்லாம் இறைவனை தவிர அந்த தெய்வங்கள் அனைத்தும் சேர்ந்து ஒரு ஈ படைக்க முயற்சித்தாலும் அவர்களால் அது முடியாது மனிதனை விட்டுவிடுங்கள் எல்லாம் இறைவனை தவிர மற்ற எல்லா தெய்வங்களும் ஒன்று சேர்ந்தாலும் ஒரு ஈயை படை முயற்சித்தாலும் அவர்களால் அது முடியவே முடியாது மேலும் அந்த ஈ உங்களிடமிருந்து எதையாவது பறித்துக் கொண்டால் அதை உங்களால் திரும்ப பெறவும் முடியாது ஈயை படைப்பது இருக்கட்டும் அது உங்களிடத்திலிருந்து உணவை பறித்து கொண்டால் உங்களால் அதை திரும்ப பெற முடியாது உதவி தேடுகின்றவர்களும் பலவீனர்களே உதவி தேடப்படுபவர்களும் பலவீனர்களே இந்த கேள்விக்கு இதுவே எனது பதில் நன்றி சாகிர் அவர்களே முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் கேள்வி கேட்க விரும்பினால் தயவு செய்து முன்வாருங்கள் கேள்வி கேட்க விரும்புகிறவர்கள் முன்னே வரவும் ஐயா நான் தந்தை பாலசூர்யா சகோதரரே உங்கள் கேள்வியை உறக்க கேட்க முடியுமா நான் தந்தை பாலசூர்யா ஒரு கத்தோலிக்க மதக்குரு பொருளியல் மற்றும் இறையியல் மாணவனாக இருக்கிறேன் என்னுடைய கேள்வி இந்த புவி வெப்பமாவது பற்றி இந்த பிரச்சனையில் தீர்வு காண்பதற்கு எல்லா மதங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட முடியுமா அதற்கு அனைத்துலக அளவில் நீங்கள் தலைமை தாங்க முடியுமா என்பதை அறிய விரும்புகின்றேன் உங்கள் மகனை பற்றி ஒரு கேள்வி இந்த உலக மனித குல நன்மைக்காக ஒரு பேரிளைஞர் இயக்கத்திற்கு வருங்காலத்தில் அவர் தலைமை தாங்க வருவாரா உங்களுக்கு எனது நன்றி மதகுரு தந்தை புவி வெப்பமயம் பற்றியும் அது குறித்த மதங்களின் நடவடிக்கை என்ன என்பது பற்றியும் கேட்டிருக்கிறார் மேலும் எனது மகன் இளைஞர் இயக்கத்தை வழிநடத்துவாரா என்பதை பற்றியும் கேட்டார் அதை அல்லா தான் அறிவான் இப்போது அவன் ஒரு இளம் தாயி மாஷா எனக்கு தெரிந்த இளம் தாயி அவன்தான் அல்லா சுபான வத்தாலா அவனை வழிநடத்துவான் தெய்வீக செய்தியை அவன் கொடுப்பானா என்று அல்லா சுபான வதாலாவுக்குத்தான் தெரியும் தற்போது அவன் உலகம் எங்கும் அமைதிக்கான செய்தியை கொடுக்கிறான் அதுவே எனது முழு நேர பணியுமாகும் இந்த புவி வெப்பமடைதல் குறித்து மதங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்ற உங்கள் கேள்வியின் முதல் பாகத்துக்கு வருவோம் நபிகள் நாயகம் அவர்கள் அவர் மொழிந்த ஹதீசுகளில் குறித்து நிறைய விளக்கங்களை தந்திருக்கிறார்கள் நீங்கள் பல ஹதீசுகளை பார்த்தீர்களே ஆனால் அதில் ஒரு நாள் உலகம் முடிவிற்கு வரும் முன்பு பாலைவனங்கள் பசுமை நிலங்களாக ஆகும் என்று சொல்கிறது மேலும் நமக்கு தெரியும் இந்த உலகம் துண்டு துண்டாக வெட்டப்பட்டு ஒன்று சேர்த்தது போல இருக்கிறது முதலில் பிரிந்து பிறகு ஒன்று சேர்ந்தது போல மேலும் தட்ப வெப்ப நிலைகளில் மாறுதல்கள் ஏற்பட்டு வருகிறது மேலும் பூமத்திய ரேகையை ஒட்டிய பாலைவன பகுதிகள் பசுமையாக மாறிவிடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த உலகம் முடிவதற்கு முன் தட்ப வெப்ப நிலைகளில் மாறுதல்கள் ஏற்படும் என்பதெல்லாம் உலகம் முடிவதற்கு அடையாளம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இவையெல்லாம் உலகம் அழிவதற்கான அடையாளங்கள் இன்று விஞ்ஞானம் நமக்கு நிறைய விஷயங்களை சொல்கிறது புவி வெப்பமடைதலை குறித்து நிறைய சொல்கிறது மேலும் துருவங்கள் குளிர் குளிர்தன்மையை இழந்து பூமத்திய ரேகையை நெருங்கி வருவதாக சொல்கிறார்கள் மெதுவாக இத்தனை கிலோமீட்டரில் இவ்வளவு நேரத்தில் வந்து சேர்ந்துவிடும் என்றெல்லாம் சொல்கிறார்கள் இவையெல்லாம் ஹதீசுகளில் மொழியப்பட்டிருக்கும் முன்னறிவிப்புகள் தான் மேலும் உங்களுக்கு சொல்கிறேன் திருக்குரான் சயின்ஸை குறித்த அதாவது விஞ்ஞானத்தை குறித்த நூலே அல்ல எஸ் சி ஐ என் சிஇ அது சயின்ஸ் அடையாளங்களை குறித்த நூல் எஸ்ஐஜிஎன்எஸ் ஜி என் குரானில் பல ஆயத்துகள் உள்ளது ஒரு மனிதனுக்கு தான் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுத்தருகிறது திருக்குரானில் இருக்கும் ஆறாயிரம் ஆயத்துகளில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவை விஞ்ஞானத்தை குறித்து பேசுகின்றன இன்று விஞ்ஞான உலகம் ஆகிவிட்ட காரணத்தால் அதாவது மக்கள் விஞ்ஞானத்தின் மீது மோகம் கொண்டிருப்பதால் திருக்குறானும் விஞ்ஞானத்தை குறித்து பேசுகிறது திருக்குறான் தான் இறைவனின் வார்த்தைகள் என்று நிரூபிப்பதற்காக இதுவே எனது பதில் அடுத்த கேள்வி பெண்கள் பகுதியிலிருந்து முஸ்லிம் அல்லாத சகோதரிகள் யாராவது கேள்வி கேட்க விரும்பினால் அவர்கள் கேட்கலாம் ஆ டாக்டர் லியோனி சாலமன் தங்கள் விவாதத்தை கவனித்துக் கொண்டு போது எங்கோ என் கவனம் சிதறிவிட்டது இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டதாக நினைவு ஒரு பொருளை அதன் உற்பத்தியாளர் தயாரிப்பாளர் உருவாக்கியவர் தான் அதற்கான வடிவிலக்கணத்தை அமைத்திட முடியும் என்று நீங்கள் சொன்னீர்கள் அதற்கு திருக்குறானிலிருந்து நிறைய விஞ்ஞானம் சம்பந்தப்பட்ட உதாரணங்களையும் தந்தீர்கள் இங்குதான் எங்கோ என் கவனம் சிதறிவிட்டது நீங்கள் சொன்ன உதாரணங்களிலிருந்து ஒரு பொருள் பற்றிய வடிவிலக்கணத்தை அதன் உற்பத்தியாளர் அல்லது தயாரிப்பாளர் தான் தர வேண்டும் என்ற அவசியமில்லை என்று தெரிகிறதே நீங்கள் குறிப்பிட்டதில் எனக்கு ஒன்று மட்டும் புரியவில்லை புத்த துறவி கூட நுண்ணிய அணுக்கள் பற்றியும் சொல்லி அதற்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இருப்பதாக அவர் கூறவில்லையே நான் இப்போது ஏக குழப்பத்தில் இருக்கிறேன் தயவு கூர்ந்து தெளிவுபடுத்துங்கள் சகோதரி சில கேள்விகளை கேட்டிருக்கிறார் அவர் குழப்பத்தில் இருக்கிறார் கடவுளை பற்றிய வடிவிலக்கணம் தர முற்படுகிறவர் கடவுளை நன்கு அறிந்தவராக இருக்க முடியும் என்று நான் சொன்னதாக சொல்கிறார் நான் அப்படி சொல்லவில்லை கடவுளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவரது வடிவிலக்கணத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் நான் சொன்னேன் வடிவிலக்கணம் தர முற்படுகிறவர் கடவுளை நன்கு அறிவார் புரிந்து கொண்டவர் என்று நான் சொல்லவே இல்லை இப்பொழுது நான் இதை ஒரு புத்தகம் என்றால் இது புத்தகம் இல்லை என்று மறுக்க வருபவர் புத்தகத்தின் வடிவிலக்கணத்தை அறிந்திருக்க வேண்டும் அதை அவர் அறிந்திருக்கவில்லை என்றால் இது புத்தகம் இல்லை என்று அவரால் சொல்லவே முடியாது ஆகவே ஒருவர் கடவுளே இல்லை என்று சொன்னால் அவருக்கு கடவுளின் வடிவிலக்கணம் தெரிய வேண்டும் ஆகவே நீங்கள் குழப்பத்தில் இருக்கிறீர்கள் சகோதரி யாராவது கடவுள் இல்லை என்று சொன்னால் நாத்திகர் ஒருவர் கடவுள் இல்லை என்று சொன்னால் அவரை பொறுத்தவரை கடவுளின் வடிவிலக்கணம் என்ன என்பதை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் அவர் கடவுளைப் பற்றி தரும் வடிவிலக்கணத்தை வைத்துதான் அது நான் நம்பும் இறைவன் இல்லை என்று எனக்கு பிறகு தெரிய வரும் ஆகவே நானும் அந்த கடவுளை நம்பவில்லை என்பேன் ஏனென்றால் மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கும் பெரும்பாலான கடவுள்களுக்கு உணவு தேவை உறக்கம் தேவை அவர்களுக்கு ஓய்வு தேவை பிரச்சனையில் மாட்டிக்கொள்வார்கள் ஆகவே நானும் அதுபோன்ற கடவுளை நம்பவில்லை என்பேன் ஆகவே முதலில் கடவுளின் உண்மையான வடிவிலக்கணத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அங்குதான் நீங்கள் குழம்பியிருக்கிறீர்கள் என்னுடைய சொற்பொழிவின் இரண்டாவது பாகத்தில் நான் சொன்னேன் நான் நாத்திகரை பார்த்து ஒரு இயந்திரத்தின் இயக்கத்தை யாரால் சொல்ல முடியும் என்று தான் கேட்டால் ஒரு இயந்திரத்தின் இயக்கத்தை பற்றி முதல் முதலாக சொல்லக்கூடியவர் யாராக இருக்க முடியும் ஒரு கருவியின் ஒரு இயந்திரத்தின் இயக்கத்தை குறித்து யாரால் சொல்ல முடியும் உலகத்தில் யாரும் கண்டிராத ஒரு இயந்திரம் அதற்கு பதிலாக சொல்வார் கண்டுபிடிப்பாளன் தயாரிப்பாளன் அவரது இந்த பதிலை நான் என் மனதுக்குள் வைத்துக் கொண்டு அவருக்கு நிரூபிக்க முயற்சிப்பேன் அதாவது இன்று உங்களுக்கு தெரிய வந்தது அம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக தெரிய வந்தது திருக்குறானில் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்டு விட்டது ஆகவே முதல் முதலாக அந்த தகவலை சொன்னது நீங்கள் அல்ல மனிதர்களுக்கு தெரியாத பல தகவல்கள் திருக்குறானில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே அருளியது யாராக இருக்க முடியும் அவர்தான் படைப்பாளன் கண்டுபிடிப்பாளன் தயாரிப்பாளன் உற்பத்தியாளன் எல்லாம் வல்ல இறைவன் இப்பொழுது உங்கள் கேள்விக்கு வருவோம் நீங்கள் விஷயத்தில் எனக்கு தெளிவு ஆம் ஆம் அதைத்தான் நான் இப்பொழுது கூறப்போகிறேன் சகோதரி நீங்கள் புத்தரை குறித்து பேசினீர்கள் அவர் நுணுக்கமான அணுக்களை குறித்து பேசினார் என்று நீங்கள் சொன்னீர்கள் ஆனால் அவர் தன்னை கடவுள் என்று சொல்லிக்கொள்ளவில்லை எனக்கு நன்றாக தெரியும் நான் பௌத்த கிரந்தத்தை படித்திருக்கிறேன் தம்ம பதத்தை படித்திருக்கிறேன் அவர் தன்னை கடவுள் என்று சொல்லிக்கொள்ளவே இல்லை கடவுளின் கோட்பாடு குறித்து புத்தர் மிகவும் அமைதியாக இருந்தார் நீங்கள் புத்த மத அறிஞர்களை கேட்டீர்களே ஆனால் புத்தரை ஒரு நடுநிலைவாதி என்றே குறிப்பிடுகிறார்கள் அவர் கடவுள் இருக்கிறார் என்றும் சொல்லவில்லை கடவுள் இல்லை என்றும் சொல்லவில்லை எனது மகன் பாரிக் சொன்னது போல கண்டது எல்லாம் கடவுள் என்று சொன்ன காலம் அது இந்து மத தாக்கத்திற்கு உள்ளான காலமாக அது இருந்தது எல்லாம் கடவுள் என்று கருதப்பட்டது ஆகவே அவர் கடவுளை குறித்து கருத்து கூறவில்லை கடவுள் இருக்கிறார் என்றும் சொல்லவில்லை கடவுள் இல்லை என்றும் சொல்லவில்லை அவர் அமைதியாக இருந்தார் ஆகவேதான் நான் திருக்குரானின் உதவியோடு திருக்குரான் படைப்பாளன் இடத்திலிருந்து வந்தது என்று அறிவுபூர்வமான விஞ்ஞான மக்களுக்கு நான் நிரூபித்திட விரும்புகிறேன் நபிகள் நாயகம் அவர்கள் கடவுள் என்று நான் சொல்லவில்லை குரானை அருளியது அவர்தான் என்று அவர் ஒருபோதும் சொல்லவில்லை நபிகள் நாயகம் அவர்கள் இறை தூதர் மட்டும்தான் ஆனால் இந்த புத்தகத்தை எந்த மனிதனாலும் எழுத முடியாது ஆகவேதான் தான் நான் விஞ்ஞான தொழில்நுட்பத்தின் உதவியோடு இந்த திருக்குரான் இந்த திருக்குரானை அருளியது படைப்பாளன் தயாரிப்பாளன் உற்பத்தியாளன் இந்த அண்டத்தை படைத்தவன் இந்த கிரகத்தை படைத்தவன் மனிதர்களை படைத்தவன் மிருகங்களை படைத்தவன் எல்லா ஜீவராசிகளையும் படைத்தவன் இந்த படைப்பாளனை தயாரிப்பாளனை உற்பத்தியாளனை அரபியில் நாங்கள் அல்லா என்கிறோம் அவன்தான் எல்லாம் வல்ல இறைவன் இதுவே எனது பதில் எனக்கு இன்னொரு கேள்விக்கும் உங்களிடம் தெளிவு வேண்டும் பொதுவாக ஒரு கேள்விக்கு மட்டுமே அனுமதி உண்டு ஆனால் உங்களுக்கு இரண்டாவது ஒரு தெளிவுக்காக கேட்கிறேன் குரானிலிருந்து நீங்கள் இறைவனுக்கு வடிவிலக்கணம் தந்தது போல பிற வேதங்களிலிருந்து எங்களால் தர முடியாதுதான் இருப்பினும் அனுபவ ரீதியாக விஞ்ஞான ரீதியாக கடவுளை வரையறை செய்ய முடியாதா சகோதரி திருக்குரான் அல்லாத வேறு எதிலிருந்தும் இறைவனை பற்றிய சரியான வடிவிலக்கணத்தைப் பெற முடியாது நீங்கள் கடவுளை குறித்த ஒரு வடிவிலக்கணத்தைக் கொண்டு வந்தால் அதை நாம் பயன்படுத்திப் பார்த்தால் அது அரைகுறையாகத்தான் இருக்கும் அந்த ஒரு நபரை கடவுளாக ஏற்றுக்கொள்ள நமது பகுத்தறிவு இடம் கொடுக்காது ஒரு உதாரணத்திற்காக சொல்கிறேன் நீங்கள் வேதாகமத்தை படித்தால் அதில் இருக்கும் வசனங்கள் தெளிவாக இருக்கின்றன ஆனால் கிறிஸ்தவ சபை என்ன சொல்கிறது கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவரை கடவுள் என்கிறது கிறிஸ்து ஒருபோதும் தன்னை கடவுள் என்று சொல்லிக் கொள்ளவில்லை யாராவது ஒருவர் மொத்த வேதாகமத்தில் இருந்து கிறிஸ்து தன்னை கடவுள் என்று சொல்லிக் கொண்டதாகவோ இல்லை தன்னை வணங்கும்படி சொன்னதாகவோ எனக்கு நிரூபித்து விட்டால் உறுதியாக சொல்கிறேன் ஜாகிர் நாயக் என்ற நான் இன்றே கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொள்கிறேன் நான் எனது மற்ற முஸ்லிம் சகோதரர்களின் சார்பாக பேசவில்லை நான் சமயங்களை ஒப்பிட்டு பார்க்கின்றவன் எனக்கு தெரியும் எங்கள் எங்கள் நம்பிக்கை என்னவென்றால் கிறிஸ்தவ சமயங்கள் அல்லாத சமயங்களில் இஸ்லாம் மட்டும்தான் இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவரை நம்பும்படி கூறுகிறது அவர் ஒரு சக்தி வாய்ந்த இறை தூதர் என்று நாங்கள் நம்புகிறோம் அவர் ஒரு மேசியா அதாவது கிறிஸ்து என்று நாங்கள் நம்புகிறோம் அனுமதியோடு மறுத்தோரை உயிர்த்தெழுப்பினார் என்று நம்புகிறோம் அனுமதியோடு பிறவி குருடர்களையும் தொழு நோயாளிகளையும் குணப்படுத்தினார் என்று நம்புகிறோம் இதில் கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் ஒத்து போகிறார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவர் வெறும் இறை தூதர் தானே தவிர இறைவன் இல்லை என்று சொல்கிறோம் பிற மத வேதங்களில் நாம் பார்க்கும் வடிவிலக்கணங்கள் மனித அறிவை திருப்திப்படுத்துவதாக இல்லை ஆக்ஸ்போர்ட் அகராதியை பொறுத்தவரையில் மதம் என்றால் அமானுஷ்யமான அனைத்தையும் அடக்கி ஆள்கின்ற ஒரு மகத்தான சக்தி கடவுள் அல்லது கடவுளர் அவையே வணக்கத்திற்குரியவை அவற்றிற்கே கீழ்ப்படிதல் வேண்டும் என்ற நம்பிக்கையே மதத்தின் அடிப்படை என்கிறது அது அமானுஷ்யமாக இருக்கலாம் அதை நாம் வணங்க வேண்டும் அவற்றிற்கு கீழ்ப்படிதல் வேண்டும் நாம் வணங்க வேண்டிய கீழ்ப்படிய வேண்டிய ஒரே ஒரு நபர் யார் என்றால் என்னை பொறுத்தவரையில் அது படைப்பாளன் தான் அவனே மேலானவன் எவ்வளவு சிறந்தவனாக இருந்தாலும் எவ்வளவு பரிசுத்தவனாக இருந்தாலும் எல்லாம் வல்ல இறைவனை தவிர நாம் வேறு எவரையும் வணங்கவே கூடாது என்பதை நான் உறுதியாக கூறுகிறேன் இதுவே எனது பதில் சகோதரர்களின் பிரிவிலிருந்து அடுத்த கேள்வியை கேட்கலாம் எனது பெயர் குமார் நான் ஒரு பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றுகிறேன் எனது கேள்வி என்னவென்றால் நான் வந்து இலங்கை மற்றும் இந்தியாவில் முஸ்லிம்கள் பல பிரிவுகளாக இருக்கிறத பார்க்கிறேன் இஸ்லாம் மார்க்கம் புனித திருக்குரான் மற்றும் சகிஹான ஹதீஸ் என்ற இரண்டை மட்டும் அடிப்படையாக கொண்டு அமைந்தது அப்படி இருக்க இன்று இலங்கையிலும் இந்தியாவிலும் இத்தனை பிரிவுகளை பார்க்கிறோமே அது எதனால் நான் இந்த கேள்விக்குரிய பதிலை தரக்கூடிய சரியான ஒரு நபரை இதுவரை தேடிக்கொண்டிருக்கிறேன் அந்த தருணம் எனக்கு இப்போது கிடைத்திருக்கிறது என்னுடைய சந்தேகத்தை தெளிவுபடுத்துங்கள் சகோதரர் குமார் அருமையான கேள்வியை கேட்டிருக்கிறார் மிகவும் முக்கியமான கேள்வி இலங்கையிலும் இந்தியாவிலும் உலகத்தின் மற்ற பாகங்களிலும் இருக்கும் முஸ்லிம்கள் ஒரே இறைவனை நம்புகிறார்கள் குரானை நம்புகிறார்கள் ஹதீசுகளை நம்புகிறார்கள் ஆனால் அவர்களுக்குள் பிரிவுகள் இருப்பது ஏன் என்று அவர் கேட்டிருக்கிறார் இதற்கான பதில் திருக்குரானில் உள்ளது சூரா ஆல இம்ரான் அத்தியாயம் மூன்று வசனம் நூற்றி மூன்று அது சொல்கிறது அல்லாவின் கயிற்றை உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அல்லாவின் கயிறு என்றால் எல்லாம் வல்ல இறைவனின் கயிறு திருக்குறான் தான் இறைவனின் கயிறை அல்லாவின் கயிறை பற்றிக் கொள்ளுங்கள் என்று திருக்குறான் சொல்கிறது திருக்குறானையும் ஹதீசுகளையும் பற்றிக் கொள்ளுங்கள் அப்பொழுது பிரிவினை இருக்காது ஆகவே இஸ்லாத்தில் பிரிவினை என்பதே கிடையாது மேலும் திருக்குறான் சூரா அல்ல நாம் அத்தியாயம் ஆறு வசனம் நூற்றி ஐம்பத்தி ஒன்பதில் ஓ நபியே இந்த இஸ்லாம் மார்க்கத்தில் யாராவது பிரிவு பிளவுகளை உண்டு பண்ணினால் உமக்கு அவர்களோடு எந்த சம்பந்தமும் இல்லை என்கிறது அவர்களை நியாயத்தீர்ப்பு நாளன்று அல்லாஹ் பார்த்துக் கொள்வான் என்கிறது எனவே இஸ்லாம் மார்க்கத்தில் பிரிவுகள் பிளவுகளை உண்டு பண்ணுதல் விளக்கப்பட்ட செயலாகும் இதுபோன்ற பிரிவுகளும் பிளவுகளும் இருப்பதால்தான் தான் அநேக முஸ்லிம்களை வெவ்வேறு பெயர்கள் கூறி அழைக்கிறார்கள் ஆனால் சரியான பெயர் என்னவென்றால் முஸ்லிம் மட்டும்தான் எல்லா முஸ்லிம்களும் திருக்குரானை பின்பற்ற வேண்டும் சகிஹான ஹதீசுகளையும் பின்பற்ற வேண்டும் எந்த அறிஞராவது ஏதாவது சொன்னால் அது திருக்குறானோடும் அதிசுகளோடும் ஒத்து அதை பின்பற்றுங்கள் ஒத்து போகவில்லை என்றால் அதை தூக்கி எறிந்து விடுங்கள் வெவ்வேறு அமைப்புகளை உருவாக்க யாராவது கல்வித்துறையில் சேவை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டால் சமயங்களிடையே சேவை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டால் ஏழைகளுக்கு சேவை செய்வதற்கு அமைப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளலாம் எந்த பிரச்சனையும் இல்லை அதில் பிரிவுகள் இருக்கலாம் ஆனால் ஒரு மதமாக ஒரு மார்க்கமாக அதில் பிரிவுகள் இருக்கக்கூடாது எந்த விதமான பிளவுகளும் இருக்கக்கூடாது திருக்குரானும் அதையே தான் சொல்கிறது நமது அன்புக்குரிய நபிகள் நாயகம் அவர்கள் ஹதீஸில் சொல்கிறார் சூனன் திருமதியில் ஹதீஸ் எண் நூற்றி அதில் அவர் சொல்லியிருப்பது எழுபத்தி மூன்று பிரிவுகள் இஸ்லாமிய சமுதாயத்தில் ஏற்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிரிவுகளை உண்டாக்குங்கள் என்று அவர் சொல்லவில்லை அல்லாஹ் உண்டாக்க கூடாது என்கிறான் நபிகள் நாயகம் அவர்கள் உண்டாகும் என்கிறார்கள் துரதிருஷ்டவசமாக முஸ்லிம்களான நமக்குள் பிரிவினைகள் உள்ளது இறை தூதர் அது குறித்து முன்னறிவிப்பு செய்து விட்டார்கள் நபி தோழர்கள் அவரிடம் கேட்டபொழுது அதற்கு அவர் இந்த பிரிவுகளில் ஒரே ஒரு கூட்டத்தினர் தான் சொர்க்கம் செல்வார்கள் என்று அவர்கள் சொன்னார்கள் அவருடன் இருந்த சகாபாக்கள் கேட்டார்கள் யார் அது யார் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என்று கேட்டார்கள் அதற்கு நபி அவர்கள் என்னுடைய வழிமுறைகளையும் திருக்குறானையும் பின்பற்றுபவர்கள் எவரோ அவர்கள்தான் என்றார் ஆனால் இன்று துரதிருஷ்டவசமாக நமக்குள் பல பிரிவுகள் வந்துவிட்டன ஷியா சுன்னி ஹனஃபி ஷாஃபி ஹன்பலி தேவ்பந்தி பரேலவி இறை தூதர் என்னவாக இருந்தார்கள் திருக்குறானில் ஷியா சுன்னி எல்லாம் கிடையாது இறை தூதர் என்னவாக இருந்தார்கள் நமது அன்பிற்குரிய முகமது சல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் ஒரு முஸ்லிம் திருக்குறான் சுரா அல இம்ரான் அதிகாயம் மூன்று வசனம் அறுபத்தி நான்கில் சொல்கிறது கோலை இன்னி மின்னல் முஸ்லிமின் நிச்சயமாக நாங்கள் இறைவன் ஒருவனுக்கே அடிபணிந்த முஸ்லிம்களாக இருக்கின்றோம் என்று நபியே நீங்கள் கூறிவிடுங்கள் எந்த அறிஞராவது ஏதாவது சொன்னால் நான்கு இமாம்களும் கூறினார்கள் இமாம் அபு ஹனீஃபா இமாம் அகமது இப்னு ஹம்பல் இமாம் மாலிக் இமாம் ஷாஃபி இந்த நான்கு மிகப்பெரிய அறிஞர்களும் சொன்னார்கள் என்னுடைய சொல் அல்லாவுக்கும் அவருடைய ரசூலுக்கும் மாறுபடுமையானால் அதை தூக்கி சுவற்றில் எரியுங்கள் என்று சொன்னார்கள் ஆகவே நானும் இங்கு சொல்கிறேன் ஜாக்கிர் நாயக் இஸ்லாத்தை குறித்து சொல்லும் எல்லாமே பூஜ்யம்தான் நான் சொல்வது பூஜ்யம் நீங்கள் பின்பற்ற வேண்டியது ஹதீசுகளும் திருக்குரானையும் எனது எல்லா பதில்களும் திருக்குறானையும் அடிப்படையாக கொண்டது அத்தியாயங்களையும் வசனங்களையும் வைத்து சொல்வேன் இந்த நான்கு மிகப்பெரிய அறிஞர்களும் அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறோம் அன்பு செலுத்துகிறோம் ஆனால் அவர்கள் பிரிவினை உண்டாக்க பிளவு உண்டாக்க வரவில்லை மார்க்கத்தை மக்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வந்தார்கள் ஆனால் துரதிருஷ்டவசமாக பின்பற்றுபவர்கள் பிரிவினையை உண்டாக்கினார்கள் துரதிருஷ்டவசமாக எந்த அறிஞர் எதை சொன்னாலும் சரி அது திருக்குறாரோடும் அதிசுகளோடும் ஒத்து போனால் அதை பின்பற்றுங்கள் இல்லையே தூக்கி எறிந்து விடுங்கள் அல்லா சொல்கின்றான் அத்தியாயம் வசனம் ரசூல் அல்லாவுக்கும் அவருடைய தூதருக்கும் கீழ்படியுங்கள் மேலும் உங்களில் ஆளுமை பொறுப்பில் இருப்பவருக்கும் ஆளும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள் அதாவது பெரிய அறிஞர்கள் உலமாக்கல் ஜமாத் நிர்வாகிகள் அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் அறிஞர்களுக்கும் கட்டுப்படுங்கள் ஆனால் அங்கு முடியவில்லை தொடர்ந்து சொல்கிறது அறிஞர்களாக இருப்பவர்கள் கருத்தில் மாறுபட்டால் அல்லாவின் பக்கமும் தூதரின் பக்கமும் திரும்புங்கள் இரண்டு அறிஞர்கள் அவர்களது கருத்தில் முரண்பட்டால் அல்லாவும் அவனுடைய தூதரின் பக்கமும் திரும்பி விடுங்கள் திருக்குறானும் ஹதீசுகளும் என்ன சொல்கின்றது என்று சோதித்து பாருங்கள் ஆகவே என்னை நீ யார் என்று கேட்டால் நான் ஒரு முஸ்லிம் என்று கூறுவேன் நான் ஆரம்பத்திலும் முஸ்லிம் தான் இறுதியிலும் முஸ்லிம் தான் நான் திருக்குறானையும் சையான அதிசையும் பின்பற்றுபவன் யார் எதை சொன்னாலும் அது திருக்குறானோடும் ஹதீசோடும் ஒத்து போனால் அதை பின்பற்றுவேன் ஆனால் அதற்கு மாறாக இருந்தால் கலாச்சாரம் காரணமாக அதாவது ஒரு குறிப்பிட்ட நாட்டில் வேறு ஒரு கலாச்சாரமாக இருக்கலாம் இந்தியாவில் வேறு கலாச்சாரம் இலங்கையில் வேறு கலாச்சாரம் பாகிஸ்தானில் வேறு கலாச்சாரம் ஆகவே கலாச்சாரத்தை பின்பற்றாமல் திருக்குரானை பின்பற்றுங்கள் படைப்பாளர் அல்லாவின் வார்த்தைகளையும் இறை தூதர் ரபிகள் நாயகம் அவர்களின் வார்த்தைகளையும் பின்பற்றுங்கள் திருக்குரானிலும் ஹதீஸ்களிலும் இல்லாத ஒரு விஷயத்தை நாம் அறவே ஏற்றுக்கொள்ளக்கூடாது திருக்குரான் ஹதீஸ்கள் மூலம் நிரூபிக்கப்பட்டுவிட்டால் அதை நாம் ஏற்றுக்கொள்ளலாம் ஆகவே இஸ்லாம் என்பது ஒன்றுதான் அதில் எந்த பிரிவினைக்கும் இடம் கிடையாது இதுவே எனது பதில் சகோதரிகள் தரப்பில் இருந்து ஏதாவது கேள்வி முஸ்லீம் அல்லாத சகோதரிகள் உங்கள் பெயரையும் தொழிலையும் கூறுங்கள் தலைவர் அவர்களே முஸ்லீம் அல்லாத சகோதரிகள் யாரும் கேள்வி கேட்க வரவில்லை ஆனால் முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் வரிசையில் நிற்கிறார்கள் கேள்வி கேட்கலாமா சரி பரவாயில்ல முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் கேள்வி கேட்க முஸ்லிம் சகோதரிகள் விட்டுக் கொடுப்பார்களா பிரச்சனை இல்லை ஆனால் இடைப்பட்ட நேரத்தில் சகோதரிகள் யாராவது வர வேண்டும் என்றால் வந்து கேட்கலாம் முஸ்லீம் அல்லாத சகோதரிகள் வரும் வரை நாம் இன்ஷா அல்லா முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் கேட்கும் கேள்விக்கு பதில் கூறலாம் உங்கள் தொழிலையும் பெயரையும் கூறுங்கள் சகோதரரே ஐயா என் பெயர் கிஷோத் மோகன் நான் ஒரு விஞ்ஞான மாணவன் எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது என்னுடைய முஸ்லிம் நண்பர் என்னை இங்கு அழைத்து வந்திருக்கிறார் அவர் மதங்களைப் பற்றி என்னிடம் அடிக்கடி பேசுவார் ஆனால் என்னுடைய கேள்விகளுக்கு அவரால் பதில் சொல்ல முடியவில்லை ஆனால் உங்களிடம் பதில் கிடைக்கும் என்று நம்புகிறேன் எனது கேள்வி கிறிஸ்துவுக்கு பிறகுதான் திருக்குரான் வந்தது அப்படியானால் கிறிஸ்துவுக்கு முன் சென்றவர்களின் நிலைமை என்ன ஆதாம் ஏவால் தான் மனித இனத்தின் துவக்கம் என்றால் பரிணாம கோட்பாடு பற்றி என்ன சொல்லுகிறீர்கள் கிறிஸ்துவிற்கு பிறகுதானே குரான் வந்தது அப்படியானால் குரானுக்கு முன் சென்றவர்களின் நிலை என்ன என்று சகோதரர் நம்மிடம் ஒரு நல்ல கேள்வியை கேட்டிருக்கிறார் நிறைய பேர் தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் அதாவது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக திருக்குரான் அருளப்பட்ட பொழுதுதான் இஸ்லாம் நடைமுறைக்கு வந்தது என்றும் முகமது சல்லாஹு அலஹி வசலம் தான் இதன் நிறுவனர் என்றும் தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் காலம் தோன்றுவதற்கு முன்னரே இஸ்லாம் தோன்றிவிட்டது மனிதன் இந்த பூமியில் கால் பதித்த நேரத்தில் இருந்தே இஸ்லாம் தோன்றிவிட்டது முகமது சல்லாஹு அலிஹி வசலம் அவர்கள் இந்த மார்க்கத்தின் நிறுவனர் அல்ல அவர்கள் கடைசி மற்றும் இறுதி இறை தூதர்கள் மேலும் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் நாம் எல்லா இறை தூதர்களையும் நம்பியாக வேண்டும் ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் இறை தூதர்கள் இந்த பூமிக்கு வந்ததாக நமது அன்புக்குரிய முகமது சல்லாஹு அலஹி வசலம் சொல்கிறார்கள் அதில் இருபத்தி தூதர்களின் பெயர்கள் திருக்குறானில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆதாம் நோவா ஆபிரகாம் ஈசாக்கு மோசே இயேசு அனைவருக்கும் சாந்தி உண்டாகட்டும் திருக்குறான் முன்பு அந்த காலகட்டத்தில் அதனால் தான் நான் சொன்னேன் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவரை நம்பவில்லை என்றால் ஒரு முஸ்லிம் முஸ்லீமாக இருக்க முடியாது திருக்குறான் அருளப்படாத காலத்தை விட்டு விடுங்கள் அருளப்பட்ட பிறகும் யாராவது ஒருவர் நான் இயேசு கிறிஸ்துவை நம்பவில்லை என்று சொன்னால் அவர் நிச்சயம் முஸ்லிமாக இருக்கவே முடியாது கிறிஸ்தவ மதம் அல்லாது இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை வைக்க சொல்லும் ஒரே மதம் இஸ்லாம் மட்டும் தான் இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவரை நம்பியாக வேண்டும் முகமது சல்லா அலி வசலம் அவர்களுக்கு முன்னால் வந்த இறை தூதர் இயேசு கிறிஸ்து அவர்கள் ஆகவே அந்த காலகட்டத்தில் இருந்த இறை தூதர்களை நாம் நம்பியாக வேண்டும் இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவருக்கு முன்பாக மோசே இருந்தார்

ஆகவே நாம் எல்லா இறை தூதர்களையும் அனைவருக்கும் சாத்தியம் உண்டாகட்டும் அனைவரின் செய்தியும் ஒன்றுதான் ஒரு இறைவனை நம்புங்கள் அவனுக்கு உருவம் கிடையாது அவனுக்கு சிலைகள் கிடையாது அவனை மட்டும் நம்புங்கள் அவன் பெறப்படவும் இல்லை அவன் பெறவும் இல்லை அவனை மட்டும் வணங்குங்கள் இவர்கள் அனைவரும் மண்டியிட்டு இறைவனை வணங்க வேண்டும் என்று சொன்னார்கள் சில சிறிய விஷயங்கள் வெளிப்புறத்தில் வேறுபடலாம் ஆனால் ஏகத்துவத்தின் அடிப்படை செய்தியானது ஒரு இறைவனை நம்புங்கள் அவனை மட்டும் வணங்குங்கள் என்பதுதான் இதே செய்தியைத்தான் அவர்கள் முதல் இறை தூதரிலிருந்து கடைசி வரை சொல்லியிருக்கிறார்கள் சில சிறிய தகவல்கள் இங்கும் அங்குமாக வேறுபடலாம் திருக்குறான் அருளப்பட்ட பிறகு அதனால் தான் ஏசு கிறிஸ்து அவர்கள் சொன்னார்கள் யோவான் எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் பதினாறு வசனங்கள் பனிரெண்டில் இருந்து பதினான்கு வரை இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள் சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல காரியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார் இங்கு இயேசு கிறிஸ்து வரப்போகும் இறை தூதர் சல்லல்லாஹு சல்லாஹு அலகி வசலமை குறித்து பேசுகிறார் ஏசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் சொன்னார் இன்னும் அநேக காரியங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது ஆனால் இப்பொழுது நீங்கள் அதை மாட்டீர்கள் என்றார் எனக்கு பிறகு ஒருவர் வருவார் அவர் உங்களை வழி நடத்துவார் என்றார் நபிகள் நாயகம் அவர்கள் ஏன் முதலில் வரவில்லை என்று நீங்கள் என்னை கேட்கலாம் திருக்குரான் ஏன் முன்பாகவே அருளப்படவில்லை என்று கேட்கலாம் ஏன் ஆயிரத்தி ஆண்டுகளுக்கு முன்பாக அருளப்பட்டது ஏன் பத்தாயிரம் நூற்றாண்டுகளுக்கு முன்பாக அருளப்படவில்லை என்று நீங்கள் கேட்கலாம் நான் ஒரு மருத்துவனாக வேண்டும் நான் நேரடியாக மருத்துவ கல்லூரிக்கு போகிறேன் என்று என் மகன் கேட்கிறேன் அதற்கு நீ முதலில் நர்சரிக்கு போக வேண்டும் கிண்டர்கார்டனுக்கு போக வேண்டும் ஒன்றாம் வகுப்பிற்கு செல்ல வேண்டும் பத்தாம் வகுப்பிற்கு செல்ல வேண்டும் அதன் பிறகுதான் நீ மருத்துவக் கல்லூரிக்கு செல்ல முடியும் ஆகவே படைப்பாளனான எல்லாம் வல்ல இறைவனுக்கு மனிதர்கள் எப்படி முதிர்ச்சி அடைவார்கள் என்பது தெரியும் திருக்குரான் முதல் புத்தகமாக அருளப்பட்டு இருந்தால் மனிதர்கள் அதை புரிந்து கொண்டிருக்க மாட்டார்கள் என்பது அவனுக்கு தெரியும் மனிதர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய சரியான தருணம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக வந்தது அதனால் தான் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு கிறிஸ்து சொன்னார் அநேக காரியங்களை சொல்ல வேண்டியுள்ளது அதை இப்பொழுது உங்களால் தாங்க முடியாது எனக்கு பின்பாக ஒருவர் வருவார் அவர் உங்களை சத்திய மார்க்கத்தில் வழி நடத்துவார் என்று நபிகள் நாயகம் அவர்களை குறித்து சொன்னார் எது சரியான நேரம் எப்போது

டார்வினின் கோட்பாடு மேலும் நீங்கள் ஒரு நாத்திகர் என்று சொன்னீர்கள் ஏதோ சொல்ல வந்தீர்கள் ஆம் நான் ஒரு நாத்திகன் தான் நீங்கள் நாத்திகரா இல்லை நாத்திகராக இருந்தீர்கள் இன்னும் நான் நாத்திகன் தான் இன்னும் அப்படித்தான் இருக்கிறீர்கள் நான் டார்வினைப் பற்றி பேசுவதற்கு முன்பாக என்னுடைய சொற்பொழிவில் யாருக்கும் தெரியாத ஒரு இயந்திரத்தின் இயக்கத்தை குறித்து யாரால் சரியாக சொல்ல முடியும் என்ற என்னுடைய கேள்விக்கு உங்கள் பதில் என்ன ஒரு நாத்திகராக சொல்லுங்கள்

கடவுள்தான் என்று நினைக்கிறேன் இறுதியாக இறைவனை நம்புகிறீர்கள் ஆ நம்புகிறேன் முதலில் நீங்கள் நிராகரித்தது ஒரு பொய்யான கடவுள் இன்று சில வினாடிகளுக்கு முன்பு நீங்கள் அறிந்து கொண்டது ஒரு மெய்யான இறைவனை பற்றி ஒரு இறைவன் தான் என்று நம்புகிறீர்களா ஆ நம்புகிறேன் இறைவனின் வார்த்தை என்று நம்புகிறீர்களா ஆமாம் நான் நம்புகிறேன் மொஹம்மத் சல்லல்லாஹு அல்லஹி வசலம் அவர்கள் இறைத்தூதர் என்று நம்புகிறீர்களா நம்புகிறேன் நம்புகிறீர்கள் மாஷா அல்லாஹ் யாராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஒரு இறைவனை நம்புகின்றவர் யாராக இருந்தாலும் சரி மொஹம்மத் சல்லல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் இறைத்தூதர் என்று நம்புகிறவன் யாராக இருந்தாலும் சரி அரபு மொழியில் அவரை முஸ்லிம் என்று அழைப்போம் இறைவனிடம் தன்னை அர்ப்பணித்தவன் என்று பொருள் நான் கேட்கும் கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் நீங்கள் உங்களை இறைவனிடம் அர்ப்பணித்து விட்டீர்களா ஆமாம் நான் அர்ப்பணித்து விட்டேன் இதை அரபு மொழியில் சொல்ல விரும்புகிறீர்களா நீங்கள் ஒரு இறைவனை நம்புகிறேன் என்று சொன்னால் மொஹம்மது சல்லல்லாஹு அல்லஹி வசலம் அவர்களை நம்புகிறேன் என்று சொன்னால் நீங்கள் இறைவனிடம் உங்களை அர்ப்பணித்து விட்டீர்கள் நீங்கள் ஒரு முஸ்லிம் என்று நாங்கள் சொல்வோம் அரபு மொழியில் சொல்ல விரும்புகிறீர்களா இப்பொழுது சொன்னதை அரபு மொழியில் சொல்வீர்களா நான் சொல்கிறேன் சரி நான் கூறப்போகும் வார்த்தைகளை அரபு மொழியில் அப்படியே திரும்ப சொல்லுங்கள் அஷ் அது அஷ் அது அஷ் அது அல்லாஹா அல்லா வ ரசூலுஹு வ ரசூலுஹு நான் சான்று பகர்கிறேன் அல்லஹென்று வேறு இறைவன் இல்லை என்று அல்லாவை என்று வேறு இறைவன் நான் சான்று பகர்கிறேன் நான் சான்று பகர்கிறேன் மேலும் மேலும் முகமது அல்லாவினுடைய முகமது அல்லாவினுடைய தூதுவர் ஆவார் என்றும் சான்று பகர்கிறேன் தூதுவர் ஆவார் என்றும் சான்று மாஷா அல்லா நீங்கள் ஒரு முஸ்லிம் சகோதரரே நான் அல்லா சுபான வத்தாலாவிடம் பிரார்த்திக்கிறேன் இன்று நீங்கள் அல்லாவை ஏற்றுக்கொண்டுள்ளீர்கள் உங்களையும் எங்களையும் நேரான வழியில் நடத்திட அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கிறேன் மேலும் நீங்கள் சொர்க்கத்திற்கு சென்றிட அல்லாவிடம் பிரார்த்திக்கிறேன் வாங்க மத்தவங்க பேசணும் அடுத்த கேள்வியை கேட்கலாம் முஸ்லிம் அல்லாத சகோதரிகள் யாராவது கேள்வி கேட்க முன் வருகிறீர்களா முஸ்லிம் அல்லாத சகோதரிகள் யாராவது இல்லை என்றால் முஸ்லிம் அல்லாத சகோதரரே கேள்வியை கேட்கட்டும் முஸ்லிம் அல்லாத சகோதரர் கேள்வி கேட்க உள்ளார் கேள்வியை கேளுங்கள் சகோதரரே எனது பெயர் கிறிஸ்டவர் எனக்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் திருக்குரானோ தூதர் முகம்மதை நம்பச் சொல்கிறது இயேசுவை விசுவாசித்தவனே நித்திய ஜீவனை அடைவான் என்று விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது திருக்குரானை பொறுத்தவரை இயேசுவும் முகம்மதும் இறை தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மனித குலத்தை ரச்சிக்கும் விஷயத்தில் இயேசு செய்துவிட்ட தவறுதான் என்ன ரட்சிக்க அவரால் முடியாமைக்கு காரணம் என்ன இதை எனக்கு தெளிவுபடுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் சகோதரர் நல்ல கேள்வியை கேட்டிருக்கிறார் திருக்குரான் முகமது சல்லூ அலகி வசல்லமை நம்புங்கள் என்கிறது வேதாகமும் இயேசுவை நம்புங்கள் நித்திய ஜீவனை அளிப்பார் என்கிறது இயேசு கிறிஸ்து எங்கு தவறு செய்தார் என்று கேட்டிருக்கிறார் திருக்குரானை பொறுத்தவரையில் இருவருமே தூதர்கள் தான் சகோதரரே இயேசு கிறிஸ்து அவர்கள் எந்த தவறும் செய்யவில்லை கிறிஸ்தவ சபைகள் தான் தவறு செய்கின்றன எங்களை பொறுத்தவரையில் இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் மகத்துவம் மிக்க இறை தூதர் இயேசு கிறிஸ்து அவர்கள் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்னை அல்லாது யாராலும் பிதாவினிடத்தில் வர முடியாது என்று சொல்லும் போது அவர் சரியாகத்தான் சொல்கிறார் அவர் ஒரு இறை என்ற அர்த்தம் அதே நபிகள் நாயகம் அவர்களும் சொல்லியிருக்கிறார் இயேசு வாழ்ந்த காலத்தில் யோவான் எழுதிய சுவிசேஷத்தை பொறுத்த வரையில் அதிகாரம் பதினான்கு வசனம் ஆறில் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்னாலே அன்றி ஒருவனும் இடத்தில் வரான் என்கிறார் ஆகவே நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை பின்பற்றினால் நீங்கள் பிதாவின் இடத்திற்கு செல்வீர்கள் சொர்க்கத்திற்கு செல்வீர்கள் நித்திய ஜீவன் என்றால் சொர்க்கம் என்று பொருள் அதே தான் இன்றும் ஆனால் இயேசு கிறிஸ்து மேலும் சொன்னார் நான் நிறைய விஷயங்களை சொல்ல வேண்டிய உள்ளது இப்போது உங்களால் தாங்க முடியாது என்றார் யோவான் சுவிசேஷம் அதிகாரம் பதினாறு வசனம் ஏழு என்னை விட சக்தி வாய்ந்த ஒருவர் வருவார் அவர் உங்களை வழி என்று நபிகள் நாயகம் அவர்களை குறித்து பேசியிருக்கிறார் இன்று ஒரு கிறிஸ்தவராக நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உண்மையிலேயே அன்பு செய்தால் நீங்கள் நபிகள் நாயகம் அவர்களின் போதனைகளை பின்பற்ற வேண்டும் ஆகவே இயேசு கிறிஸ்து தவறு செய்யவில்லை அவர் இறைவன் என்று கிறிஸ்தவ சபைதான் சொல்லிக் கொண்டிருக்கிறது அவர் ஒருபோதும் அப்படி கூறவே இல்லை நான் ஏற்கனவே சொன்னது போல எந்த ஒரு கிறிஸ்தவராவது இயேசு கிறிஸ்து நான் தான் கடவுள் என்னையே வணங்க வேண்டும் என்ற ஒரு வசனத்தை எனக்கு வேதாகமத்திலிருந்து காட்டிவிட்டால் அப்படி ஒரு வசனம் இருப்பதாக நிரூபித்து விட்டால் அவர் என்னை வணங்குங்கள் நான் தான் கடவுள் என்று சொல்லியிருந்தால் நான் கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொள்கிறேன் கிறிஸ்தவ சபைதான் தவறு செய்கிறது கிறிஸ்து எந்த தவறும் செய்யவில்லை உண்மையில் கிறிஸ்து யோவான் அதிகாரம் பதினான்கு எட்டில் கிறிஸ்து என்ன சொல்கிறார் என் பிதா என்னும் பெரியவர் என்று சொல்லி இருக்கிறார் யோவான் அதிகாரம் பத்து வசனம் ஒன்பதில் என் பிதா எல்லோரிலும் பெரியவராய் இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார் மத்திய சுவிசேஷம் அதிகாரம் பன்னெண்டு வசனம் இருபத்தி எட்டில் நான் தேவனுடைய ஆவியாலே பிசாசுகளை துரத்துகிறேன் லூகா சுவிசேஷம் அதிகாரம் பதினொன்று வசனம் இருபது நான் தேவனுடைய ஆவியாலே பிசாசுகளை துரத்துகிறேன் மேலும் யோவான் சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் வசனம் முப்பது எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதை நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியா இருக்கிறது தன் சித்தத்தை தேடாமல் இறைவனுடைய சித்தத்தை தேடுபவர் யாரோ அவர் ஒரு முஸ்லிம் கிறிஸ்து அவர்கள் ஒரு முஸ்லிம் அவர் இறைவன் என்று சொல்லவே இல்லை அப்போஸ்தலர் நடிகளில் தெளிவாக உள்ளது அதிகாரம் இரண்டு வசனம் இருபத்தி இரண்டில் ஓ இஸ்ரவேலர்களே நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள் நீங்கள் அறிந்திருக்கிறபடி நஸ்ரேன் ஆகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார் அவர் தேர்ந்தெடுத்த ஒரு மனிதனின் மூலம் இதை செய்தார் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கைகளையும் தேவன் அவர் மூலமாக செய்தார் நீங்கள் பார்த்தீர்கள் ஆகவே இயேசு கிறிஸ்து என்றுமே தான் இறைவன் என்று சொல்லிக் கொள்ளவே இல்லை மேலும் அவர் எந்த தவறும் செய்யவே இல்லை வேதாகமத்தை தவறாக புரிந்து கொள்வதுதான் பிரச்சனை ஆகவே நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பவனாக இருக்கின்றேன் அவரை நேசிப்பவனாக இருக்கின்றேன் நான் சொல்கிறேன் நான் கிறிஸ்தவர்களை விட உண்மையான கிறிஸ்தவனாக இருக்கிறேன் கிறிஸ்தவன் என்றால் என்ன ஏசு கிறிஸ்துவின் போதனைகளை பின்பற்றுபவன் ஒரு கிறிஸ்தவன் என்று பொருள்படுமானால் கிறிஸ்தவர்களை காட்டிலும் நான் கிறிஸ்தவன் மேலும் மத்தியு எழுதிய சிவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் அதிகாரம் ஐந்து வசனங்கள் இருந்து இருபது வரை தீர்க்க தரிசனங்களை அழிப்பதற்கு வந்தான் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள் அழிப்பதற்கு அல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன் வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே சொல்கிறேன் ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதான ஒன்றையாகிலும் மீறி மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லோரிலும் சிறியவன் எனப்படுவான் இவைகளை கைகொண்டு போதிக்கிறவனோ பரலோகராஜ்யத்தில் பெரிய கூடியவன் எனப்படுவான் வேத பாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன் ஆகவே இயேசு கிறிஸ்து அவர்கள் பழைய ஏற்பாட்டில் உள்ள எந்த சட்டத்திட்டத்தையும் மாற்றவோ மறைக்கவோ கூடாது என்கிறார் வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டில் லேவியராகமும் பதினோராம் அதிகாரம் வசனங்கள் ஏழு மற்றும் எட்டிலும் மேலும் உபாகமம் அதிகாரம் பதினான்கு வசனம் எட்டிலும் மேலும் ஏசாயா புத்தகம் அதிகாரம் அறுபத்தி ஐந்து வசனம் இரண்டிலிருந்து ஐந்திலும் பன்றி இறைச்சியை புசிக்க கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்தவர்கள் புசிக்கிறார்கள்

கிறிஸ்துவை நாங்கள் அவரை நேசிக்கின்றோம் அவரை கண்ணியப்படுத்துகின்றோம் வணங்குவதில்லை ஏனென்றால் அவர் இறை தூதர் தானே தவிர இறைவன் அல்ல இதுவே எனது பதில் கிறிஸ்து இறை தூதர் என்று நம்புகிறீர்களா ஆம் நம்புகிறேன் முகமது நபி அவர்கள் இறை தூதர் என்று நம்புகிறீர்களா அது எனக்கு தெரியாது இல்லையா ஏனெனில் நான் விவிலியத்தை விசுவாசிக்கிறேன் ஆனால் யோவான் சுவிசேஷத்தில் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதிகாரம் பதினாறில் வசனங்கள் பனிரெண்டில் இருந்து பதினான்கு வரையிலும் இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்வதா இருக்கிறது அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள் சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் கேள்விப்பட்ட யாவையும் உங்களுக்கு அறிவிப்பார் யாரை குறித்து இயேசு கிறிஸ்து இங்கு பேசிக் கொண்டிருக்கிறார் யாரை குறித்து நீங்கள் வேதகமம் படித்ததில்லையா படித்திருக்கிறேன் அவர் பரிசுத்த ஆவியை குறித்து பேசுகிறார் ஆம் மிகவும் நல்லது உங்களுக்கு வேதகமம் குறித்து தெரிந்திருக்கிறது சத்திய ஆவி என்று இயேசு கிறிஸ்து சொல்லுவது பரிசுத்த ஆவியைக் குறித்து தான் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் அந்த அதிகாரத்தில் சில வசனங்களுக்கு முன்னால் பாருங்கள் யோவான் அதிகாரம் பதினாறு வசனம் ஏழு அது சொல்கிறது நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார் ஆகவே தேற்றவாளர் வருவதற்கு முன் நிபந்தனையாக இயேசு சென்றாக வேண்டும் என்று தெரிகிறது நான் போய்த்தான் அவரை அனுப்புவேன் என்கிறார் இயேசு இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பாக பரிசுத்த ஆவி இந்த பூமியில் இருந்தது இயேசு கிறிஸ்து வந்த பிறகும் பரிசுத்த ஆவி பூமியில் இருந்தது எலிசபெத்தின் கருவிலும் பரிசுத்த ஆவி இருந்தது இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கும் இருந்தது ஆகவே இது எப்படி பரிசுத்த ஆவியாக இருக்க முடியும் சொல்லுங்கள் அப்படி என்றால் உங்களுக்கு வேதகமம் புரியவில்லை இயேசு கிறிஸ்து வேதகமத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் நான் போகவில்லை என்றால் தேற்றவாளர் வரமாட்டார் என்கிறார் நான் போனால் தான் அவரை அனுப்ப முடியும் என்கிறார் இந்த சத்திய ஆவியானவர் வருவதற்கு நிபந்தனை என்னவென்றால் இயேசு கிறிஸ்து சென்றாக வேண்டும் கிறிஸ்து இருந்தால் தேற்றவாளர் வரமாட்டார் கிறிஸ்து இருக்கும் சகோதரரே இந்த தீர்க்க தரிசனம் பரிசுத்தாவியை குறித்து என்று எப்படி சொல்லுகிறீர்கள் வேதாகமத்தை புரிந்து கொள்ள எனக்கு உதவுங்கள் ஓகே அது பரிசுத்தாவியை குறித்து பேசவில்லை அது பேசுவது நபிகள் அவர்களை குறித்துத்தான் இதே தீர்க்க தரிசனம் பழைய ஏற்பாட்டிலும் வருகிறது உபாகமம் புத்தகத்தில் அதிகாரம் பதினெட்டு வசனம் பதினெட்டிலும் உபாகமம் அதிகாரம் பதினெட்டு வசனம் பத்தொன்பதிலும் ஏசாயா புத்தகம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது வசனம் பன்னிரெண்டிலும் உன்னது பாட்டு அதிகாரம் ஐந்து வசனம் பதினாறிலும் புதிய ஏற்பாட்டில் யோவான் சுவிசேஷம் அதிகாரம் பதினான்கு வசனம் பதினாறிலும் யோவான் சுவிசேஷம் அதிகாரம் பதினைந்து வசனம் இருபத்தி ஆறிலும் யோவான் சுவிசேஷம் அதிகாரம் பதினாறு வசனம் ஏழிலும் அதிகாரம் பதினாறு வசனம் பனிரெண்டு பதினான்கிலும் இந்த அனைத்து தீர்க்க தரிசனங்களும் முகமது நபி அவர்களை குறித்தே பேசுகின்றது விவிலியத்தில் முகமது சல்லல்லாஹு அல்லஹி வசல்லம் என்ற தலைப்பில் நான் பேசியிருக்கிறேன் இப்பொழுது நான் கேட்கிறேன் நீங்கள் வேதாகமத்தை நம்புகிறீர்கள் என்றால் முகமது நபி அவர்களின் வருகையை இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறார் முகமது நபி அவர்கள் தான் கடைசி இறை தூதர் என்று இயேசு சொன்னதை நீங்கள் ஏன் நம்ப மறுக்கிறீர்கள் அப்படி என்றால் நீங்கள் இயேசுவின் பாதி போதனைகளைத்தான் நம்புகிறீர்கள் மீதியை அல்ல தேற்றவாளர் வருவார் என்றுதான் விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் யார் அவருடைய பெயர் என்ன என்பது பற்றியெல்லாம் எதுவும் உன்னத பாட்டு அதிகாரம் ஐந்து வசனம் பதினாறு நான் எவிரே மொழியில் சொல்கிறேன் ஹிக்கு முமி தகிம் விக்குல்லி முகமதி ஜெயது ராய் பை நஜருசலம் அவருடைய பெயர் அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஹிக்குமுமி தகிம் விக்குல்லி முகமதிம் முகமது என்பது பெயர் இம் என்றால் மரியாதைக்குரிய வார்த்தை அவர் முற்றிலும் அழகுள்ளவர் என்கிறது எருசலேமின் குமாரத்திகளே அவருடைய பெயரே குறிப்பிடப்பட்டிருக்கிறது உன்னத பாட்டில் அதிகாரம் ஐந்து வசனம் பதினாறில் இப்பொழுதாவது நம்புகிறீர்களா இதை செய்ய வேண்டும் உங்கள் சபையை கேட்க வேண்டுமா திருச்சி போய் கேட்க வேண்டும் கேட்க போகிறீர்கள் நானே முழுமையாக பார்த்து அதை உறுதி செய்வேன் அதை உறுதி செய்ய எத்தனை நாட்கள் தேவை சரி இன்று சரி நான் நாளை மறுநாள் கிளம்புகிறேன் நாளை காலை அமைப்பாளர்களின் மூலம் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் சரியா ஒன்று நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் இயேசு கிறிஸ்து கடவுள் என்று நிரூபித்தால் நான் மதத்தை ஏற்றுக்கொள்கிறேன் முடியவில்லை என்றால் இஸ்லாத்தை நேரம் குறைவாக இருக்கும் காரணத்தால் கேள்வி கேட்பவர்கள் சீக்கிரம் அவரவர் கேள்விகளை கேட்க வேண்டும் ஏனென்றால் பதினோரு மணிக்குள் நாம் நிகழ்ச்சிகளை முடித்தாக வேண்டும் சரி இந்த கனவான் தான் கேட்கும் கேள்வியை சிங்களத்தில் கேட்க விரும்புகிறார் தாங்கள் அனுமதித்தால் நான் அதை மொழிபெயர்த்து கூறுகிறேன் ஓகே செய்யுங்கள் நன்றி மமா உபாதி விஜய் ரத்னவுடன் இந்த ராதே மமா இப்போது நான் பசு கச்சேரி செல் உப்பந்தினே உப்பந்திக்கிட்ட එයා මම බුද්ධගමී කියලා යයා ජීලතියෙනම් මන් දන්න ෑ බද්ාගපක්. එයා රිජිස්ටර්යෙකුත් යැහුවා. ඉට පස්සේ මම සත්‍යය පිලිබඳ මමගේ උසස් අධ්‍යාපිනත් එක්ක මයි යනකට කතෝලික තරුණයක්කම් වෙෙන මං කතෝලික තරනිම විවාහ කරගත් විවාහා කරගත්තේ පාදර් මේම මෙහෙම කරලා මාව බෞතිශම කරලා. මන් දන්න බයිබලෙකුත් තිබුණේ නැ. මු මම එසම්ියෝ් ගෝඩ් ගියා එතලින් පස මම ජෙහෝ විට්නස් කෙනෙක්කසෙන් දැනට මම කටයුතු කරවා බයිබලේ හදෑරීම පිළිබඳව මට යම් දැනීමක් ලැබුණ ඒි එල්තන නමුත් මම සත්‍යයේ සොයනවා සත්‍යයේ සොයා ෑමේදී අද මට මෙතෙන්න එන්න වාසනාව ලැබුණා මම බයිබලයෙන් සොයා ගණඩ දැරිවෙච්ච සත්්‍යය අද ඔබතුමාගේ දේශනාවලින් මන් ලබා ගත්තා. මට ඒක විශිෂ්ට් මගේ ජීවිත ජයකග්‍රහණය.ඒ නිසා මම ඔබතුමාගෙන් අහන්නේ දෙවියන්ගේ බලය දෙවියන්ගේ සාධාරණත්වය යුක්තිය දෙවියන්ගේ ප්‍රඥාව දෙවියන්ගේ ප්‍රේමය හෝලා පෝලි කුරාන්න එකෙන් මම ලබා ගැනීමට කුමක් කළ යුතු දව කියනග ම අහන්නේ. இவர் உபாலி விஜயரத்னா இவர் பெஹில்யா கொடலில் வருகிறார் பிறவியிலேயே பௌத்த மதத்தைச் சேர்ந்தவர் அவருடைய திருமணத்தின் போது ரோமன் கத்தோலிக்க மதத்தை தழுவியவர் இருந்தும் மெய்யான கடவுளை இன்னும் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை என்கிறார் இப்போது அவர் யகோவா சாட்சியில் இருக்கிறார் அவர் ஆன்மீக அறிவை இப்போதும் தேடிக்கொண்டுதான் இருக்கிறார் அவர் தெரிந்து கொள்ள விரும்புவது என்னவென்றால் கடவுளின் ஆற்றலை சக்தியை நீதியை அறிவை அன்பை தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறார் இன்றைய மாலை பொழுதில் இங்கு வந்ததால் சில விஷயங்களை தெரிந்து கொள்ள முடிந்திருக்கிறது என்கிறார் சத்தியத்தை போதிக்கக்கூடிய மதம் எது திருக்குறள் மூலம் அதை தெரிந்து கொள்ள முடியுமா என்று அவர் கேட்கிறார் சகோதரர் தான் பிறப்பால் ஒரு பௌத்தர் என்றார் பிறகு கத்தோலிக்கராக மாறியிருக்கிறார் பிறகு யகோவ சாட்சிகளில் இருந்திருக்கிறார் அவர் சத்தியத்தை தேடுகிறார் உண்மையை தேடுகிறார் இந்த சொற்பொழிவில் சத்தியத்தையும் உண்மையையும் கண்டிருக்கிறார் இதற்குள் நெருங்கி வர ஆலோசனை கேட்கிறார் சகோதரரே என்னுடைய சிறந்த அறிவுரை நீங்கள் திருக்குரானின் மொழிபெயர்ப்பை படிக்க வேண்டும் என்பதுதான் பழைய ஏற்பாடு என்று இருக்கிறது புதிய ஏற்பாடு என்று இருக்கிறது திருக்குரான் தான் இறைவனின் கடைசி ஏற்பாடாகும் இதன் மொழிபெயர்ப்பை படியுங்கள் முழுமையாக இறைவனுக்கு அடிபடியுங்கள் இறைவனுக்கு அடிப்படிவதென்றால் அல்லாவை தவிர வேறு கடவுள் இல்லை என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள் மேலும் எல்லா இறை தூதர்களையும் சேர்த்து முகமது நபி அவர்களை இறைவனின் கடைசி ஏற்றுக்கொள்ளுங்கள் யாராவது அவருக்கு மொழிபெயர்த்து சொல்லுங்கள் அவரிடம் திருக்குறானின் மொழிபெயர்ப்பை படிக்க வேண்டும் என்றும் இறைவனுக்கு அடிபணிய வேண்டும் என்றும் அல்லாவி தவிர வேறு இறைவன் இல்லை என்றும் முகமது நபி அவர்கள் இறை தூதர் என்று நம்ப வேண்டும் என்று சொல்லுங்கள் තමත් තේරු ද ඇත්ත තේරු නද අවරපුරින්දු කොඩාර මම හතවශෙන් මම කලුණු කිව්ව ප්‍රශ්නය හන්න තිසල්ලා සුද්ද වූ බයිබලය කීනක මම ඉගෙනගත්තේ දැන් මෙතෙන් දිහිලා. එහෙම නම් මටත්‍රපත් මහම මාගේ නෙසන්ද රසයෙන් ම පිළිගන්න කමැති. இன்று அவர் பைபிளை முழுமையாக தெரிந்து கொண்டதாகவும் முகமது சல்லுலாஹூ அலேஹி வசல்லாம் அவர்களை இறைவனின் தூதராக ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார் இதை அவர் அரபு மொழியில் சொல்ல தயாராக இருக்கிறாரா என்று கேளுங்கள் அரபு மொழியில் சொல்வாரா அல்லாவை தவிர வேறு இறைவன் இல்லை முகமது நபி அவர்கள் இறை தூதர் என்று அரபு மொழியில் சொல்வாரா இப்பொழுது நான் சொல்வதை அவரை அப்படியே திரும்ப சொல்ல சொல்லுங்கள் அஷ் அது அஷ் அது அல்லா இலாஹா அவருக்கு சொல்லுங்கள் அல்லாவை தவிர வேறு இறைவன் இல்லை அல்லாஹில் அல்லாவை தவிர வேறு இறைவன் இல்லை மேலும் முகமது நபி அவர்கள் அல்லாவின் இறை தூதரும் அடிமையும் ஆவார் இதை சிங்களத்தில் அவருக்கு சொல்லுங்கள் அவசான உங்களையும் எங்களையும் வழி நடத்துவானாக உங்களுக்கு சொர்க்கத்தை வழங்குவானாக நம் அனைவரது முயற்சிகளையும் அல்லாத சகோதரர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் இரண்டே இரண்டு சின்ன கேள்விகள் கேட்க விரும்புகிறார்கள் அனுமதிக்க வேண்டும் சுருக்கமாக கேளுங்கள் சகோதரரே சரி என் பெயர் மேரியன் குரே என்னுடைய கேள்வி என்னவென்றால் அதாவது முஸ்லிம்கள் உண்மையிலேயே திருக்குறான்படி நடப்பவர்களானால் மெய்யாகவே இஸ்லாத்தை தழுவி வருபவர்களுக்கு பூர்வீக முஸ்லிம்கள் தங்களது பையனையோ பெண்ணையோ திருமணம் முடித்து வைப்பதில்லையே ஏன் இப்போது சில சில நாட்களுக்கு முன் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன் எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் அனைவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த அம்மையார் ஐந்து வருடங்களாக தனது மகளுக்கு பூர்வீக முஸ்லிம்களிலிருந்து மாப்பிள்ளை தேடினார்கள் அவர்கள் இப்போது புதிதாக இஸ்லாத்தை தழுவிய குடும்பம் என்பதால் அவர்களோடு பூர்வீக முஸ்லிம்கள் திருமண சம்பந்தம் வைக்க மறுத்துவிட்டனர் அதன் விளைவாக இப்போது இரண்டு ஒரு தினங்களுக்கு முன் அந்த பெண்ணை ஒரு முஸ்லிம் அல்லாத இளைஞருக்கு மனம் முடித்து கொடுத்து விட்டார்கள் சகோதரருக்கு இதற்கு இதற்கு யார் பொறுப்பு முஸ்லிம்கள் இஸ்லாத்தையும் திருக்குரானையும் பின்பற்றுவதாக சொல்கிறார்கள் பிறப்பால் முஸ்லிம்களாக இருப்பவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் முஸ்லிம் அல்லாதவர்களை மணக்க மறுக்கிறார்கள் என்று கேட்கிறார் சகோதரரே என்னைப் பொறுத்தவரை ஒரு முஸ்லிம் குடும்பத்தில் பிறந்தவர் முஸ்லிம்களாக இருக்கிறார் என்றால் அது நல்லது ஆனால் முஸ்லிம் அல்லாத குடும்பத்தில் பிறந்து இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்பவர்கள் சத்தியத்திற்கு மிகவும் நெருக்கமானவர்கள் அதுதான் உண்மை ஏனென்றால் அவர்கள் மார்க்கத்தை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்னை பொறுத்தவரையில் இவர்களுக்கு மரியாதையும் அன்பையும் நாம் கொடுக்க வேண்டும் சில முஸ்லிம்கள் இதை செய்ய தவறுகிறார்கள் என்றால் அது அவர்கள் செய்யும் தவறு என்று நான் சொல்வேன் அவர்கள் இஸ்லாத்தை புரிந்து கொள்ளவில்லை முஸ்லிம் அல்லாதவர்களை ஏற்க மறுக்கும் முஸ்லிம்களின் கருத்தை நான் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறேன் ஹதீசுகளை பொறுத்தவரையில் முஸ்லிம் அல்லாத ஒருவர் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவனுடைய கடந்த கால பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகின்றது மன்னிக்கப்படுகின்றது என்று நபி அவர்கள் சொல்லி இருக்கின்றார் நூறு சதவிகிதம் அன்று பிறந்த பாலகன் ஆகிவிடுகின்றான் ஏற்றுக்கொள்ளாதவர்களை நான் ஏற்க மறுக்கிறேன் எனக்கு தெரியும் சில சில முஸ்லிம் கலாச்சாரங்கள் உள்ளன அவர்கள் அதை ஏற்க மறுக்கிறார்கள் ஆனால் அவர்கள் உண்மையான முஸ்லிம்களாக இருக்க முடியாது ஒரு வாழ்க்கை துணையிடம் நாம் நான்கு விஷயங்களை எதிர்பார்க்கலாம் என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அது அழகு செல்வம் வம்சம் மார்க்கப்பற்று அதில் சிறந்தது மார்க்கப்பற்றுதான் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கொண்டு கொண்டு மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார் என்று உங்களுக்கு தெரிந்தால் மீண்டும் வந்துவிட்டவர்கள் என்பதுதான் சரி அவர்கள் சத்தியத்திற்கு மிகவும் நெருக்கமானவர்கள் சிலர் அவர்களை ஏற்க மறுக்கிறார்கள் என்றால் உரிய மரியாதையை கொடுக்கவில்லை என்றால் அது தவறு ஆகவே நான் முஸ்லிம்களுக்கு சொல்வேன் முஸ்லிம் அல்லாத ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருக்கு நாம் அன்பையும் மரியாதையையும் செலுத்துவதோடு அவரை கண்ணியப்படுத்த வேண்டும் ஆகவே இன்ஷா இன்ஷா இன்ஷால்லா சகோதரத்துவ அன்பை கொடுங்கள் அவர்கள் மீது அக்கறை செலுத்துங்கள் அப்பொழுதுதான் மார்க்கத்தை அவர்கள் நன்றாக பின்பற்ற முடியும் இதுவே உங்கள் கேள்விக்கு பதில் சகோதரரே தேங்க்யூ இதுதான் கடைசி கேள்வி சுருக்கமாக கேளுங்கள் வணக்கம் என்னுடைய பெயர் சோமசுந்தரம் நான் ஒரு கவிஞன் அதோடு ஆசிரியரும் கூட எல்லா மதங்களும் அன்பில் ஒன்றுபட்டிருக்கின்றன அப்போ அன்பில் ஒன்றுபட்டிருக்காமல் அதையும் பிரித்து கொண்டு போகாமல் அந்த அன்பு என்றது தொடக்கத்தில் இருந்து எப்படி சமாதானத்தை அன்பாக இன்பமாக மக்கள் வாழ்வதற்கு என்ன முறைகளை கைப்பற்றலாம் குறிப்பாக இந்த இலங்கையில உலக நாடுகளிலும் கூட இரண்டாவது ஆறறிவு படைத்த மனிதனுக்கு ஏன் புரியவில்லை மூச்சுக்காட்டில் காட்டில் எல்லாம் ஒன்றுபட்டு இருக்கிறார்கள் இதை எப்படி புரியப்படுத்தி எல்லோரும் ஒன்றாக சமாதானமாக ஒட்டுமையாக உயிர் உயிர் பாதங்கள் இல்லாமல் மண்ணில் அன்பில் அமைதியாக வாழ முடியும் என்பதற்கான விளக்கங்களை தரும்படி அன்புடன் சகோதரர் நல்ல கேள்வியை கேட்டிருக்கிறார் அனைத்து மதங்களும் அன்பை பரப்புவதற்கு முயற்சி செய்கிறார்கள் இஸ்லாமிய மார்க்கம் எவ்வாறு இதை செய்கிறது எப்படி ஒருவரை ஒருவர் எப்படி மனிதர்கள் அனைவரும் ஒற்றுமையோடு இருக்க முடியும் என்றெல்லாம் கேட்டார் உங்கள் கேள்விக்கு பதிலாக நான் திருக்குறானிலிருந்து ஒரு சிறந்த வசனத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் சூரா அல் ஹுஜராத் அத்தியாயம் நாற்பத்தி ஒன்பது வசனம் பதிமூன்று அது சொல்கிறது மனிதர்களே நாம் உங்களை ஓர் ஆணிலிருந்தும் பெண்ணிலிருந்தும் படைத்தோம் பிறகு நீங்கள் ஒருவருக்கொருவர் அறிமுகமாகிக் கொள்ளும் பொருட்டு உங்களை சமூகங்களாகவும் கோத்திரங்களாகவும் அமைத்தோம் உண்மையில் உங்கள் இறைவனிடம் அதிக கண்ணியம் வாய்ந்தவர் உங்களில் அதிக இறை அச்சம் கொண்டவர்கள்தாம் இறை அச்சம் கொண்டவர் அல்லாவின் பார்வையில் சிறந்தவர் ஆகவே இங்கு திருக்குறான் நாம் அனைவரும் படைக்கப்பட்டது ஒரு பொதுவான கொள்ளு பாட்டி மூலமாகத்தான் அவர்கள் தான் ஆதாமும் ஏவாளும் என்கிறது மேலும் நாம் ஒருவருக்கொருவர் அறிமுகமாகி கொள்வதற்காக சமூகங்களாகவும் கோத்திரங்களாகவும் பிரிக்கப்பட்டோம் ஒருவரை ஒருவர் வெறுப்பதற்காகவோ சண்டையிடுவதற்காகவோ அல்ல எல்லாம் வல்ல இறைவனின் பார்வையில் சிறந்தவர் யாராக இருக்க முடியும் இறைவனின் நியாய தீர்ப்பிற்கு நாம் எப்படி தயாராக இருக்க முடியும் அதற்கு தேவை இனமோ நிறமோ செல்வமோ வகையோ அல்ல அதற்கு தேவை இறை அச்சம்தான் இறை அச்சத்தோடு நீதியாக நடந்து இறைவனை வணங்க வேண்டும் நாம் ஒற்றுமையாக இருப்பதற்கு ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் வல்ல இறைவன் பல மொழிகளையும் நிறங்களையும் இனங்களையும் இந்த உலகத்தில் படைத்திருக்கிறான் எதற்காக நாம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அன்பு செலுத்த வேண்டும் என்பதற்காக ஏனென்றால் நாம் அனைவருக்கும் பொதுவான பெற்றோர்கள் ஆதாமும் ஏவாளும் தான் ஆகவே ஒரு மனிதர் இன்னொருவரை விட சிறந்தவராக எப்படி இருக்க முடியும் அவர் நீதியாக நடந்தால் இருக்க முடியும் இறை அச்சத்தோடு வாழ்ந்தால் இறைவனை வழங்கினால் இருக்க முடியும் ஆகவே நாம் ஒற்றுமையாக இருக்க என்ன வழி அன்பு செலுத்த என்ன வழி இறை அச்சத்தோடு இருக்க வேண்டும் ஒரு இறைவன்தான் என்று நம்ப வேண்டும் அவனுக்கு உருவம் கிடையாது அவனுக்கு சிலைகள் கிடையாது அவனை அன்றி வேறொருவரை நாம் வணங்கவே கூடாது ஆகவே நாம் ஒற்றுமையாக இருக்க ஒரே வழி நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது நாம் படைப்பாளனை நாம் தயாரிப்பாளனை நாம் உற்பத்தியாளனை ஒரு இறைவனை நம்ப வேண்டும் அவனுக்கு உருவங்கள் கிடையாது அவனுக்கு சிலைகள் கிடையாது அவனே நமது படைப்பாளன் அவனை மட்டும்தான் நாம் வணங்க வேண்டும் இதுவே அன்பை பரப்புவதற்கான சிறந்த வழி இறைவனிடம் நெருங்கி வர இதுதான் சிறந்த வழி அப்பொழுதுதான் இந்த சோதனையில் நாம் வெற்றி பெற முடியும் மே மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் அழிந்து விட்டது சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே